श्री कौशिकान्वय सुधाम्बुदि शीतभानम् श्री शुद्धसत्व गुरुवर्य तनूजरत्नम् श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृंगम् श्रीमत् सुचक्रवरदार्य महं प्रपद्ये सिंहासनस्थौ वरसिंहरूपौ नादेन नागान् विमतान् क्षिपन्तौ प्रह्लाद सन्मंगलदायकौ तौ वन्दामहे श्री करुणाकराख्यौ नमः सदसे एतर्हि भगवतो महापुरुषस्य अपार करुणाम्बुराशेः आश्रित वात्सल्यैक जलधेः श्री कुंभकोणाधिपस्य श्रीमद् कोमलवल्ली नायकस्य श्रीमद् अपर्याप्तामृतस्य परया कृपया कुंभकोणे श्री शंकर मठेस्मिन् द्विदिनोपन्यास महोत्सवे नृसिंहावतारः इति शीर्षकं प्रथमं उपन्यासं आचार्य करुणावलंबी वेंकटेश दासः आरभे அன்பர்களே எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் கும்பகோணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சங்கர மட்டத்திலே அதுவும் காவிரி அப்படியே அரவணைத்து கொண்டு ஓடக்கூடிய இந்த சங்கர மட்டத்திலே இரண்டு நாட்கள் இன்று நரசிம்ம அவதாரம் நாளை வாமன அவதாரம் என்று இரண்டு நாட்கள் உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த பாக்கியத்தை அடியனுக்கு அளித்தமைக்காக முதல்ல இந்த மட்டத்தின் கமிட்டியை சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கண் அடியனுடைய நன்றியை கிருதஜ்ஞத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மட்டம் என்பது எத்தனையோ பெரியோர்கள் மகான்கள் அவாளெல்லாம் இருந்து அலங்கரித்த இடம். அந்த இடத்துல நாம் வந்து உட்கார்கிறோம் என்றாலே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்னும்படி அந்த பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கும் வந்து சேர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வந்து அமர்ந்து உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அளித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை அடியனுடைய கிருதஜ்ஞத்தையை கமிட்டியை சேர்ந்தவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய முதல் நாள் உபன்யாசத்தின் தலைப்பு நரசிம்ம அவதாரம். ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த சங்கர மட்டத்துக்கு மூலபுருஷராக ஆதி ஆச்சாரியராக இருப்பவர் ஆதிசங்கர பகவத்பாதர். அவர் மகிஷ்மதி என்னும் ஊரிலே வாழ்ந்த மண்டனமிஸ்வர் என்னும் பண்டிதரை எதிர்த்து வாதம் செய்வதற்காக சென்றார். இந்த மண்டனமிஸ்வர் என்பவர் வேதத்திலே உள்ள முன்பாகமாகிய கர்ம காண்டத்தை ஏற்கக்கூடியவர். அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மானுட்டானங்கள் அந்த கர்ம பாகம் அதை ஏற்பார். ஆனால் வேதத்தினுடைய பின்பகுதியாகிய வேதாந்தம் உபனிஷதுகள் அதைத்தான் ஞான பாகம் என்பார்கள். நாம் செய்யக்கூடிய வைதிக சடங்குகளால் ஆராதிக்கப்படும் இறைவனை பரபிரம்மத்தை சொல்வது உபனிஷத்து. அந்த மண்டனமிஸ்ரர் என்பவர் உபனிஷத்துகளை ஏற்காதவர். அப்போ வேதத்தினுடைய முன்பகுதி கர்ம பாகத்தை ஏற்பார், உபனிஷத் பாகம் வேதாந்த பாகத்தை ஏற்க மாட்டார். இந்த கொள்கையுடையவரை பூர்வ மீமாம்சகர் என்று சொல்வார்கள். இந்த மண்டனமிஸ்ரரை எதிர்த்து சங்கர பகவத் பாதால் போய் வாதம் பண்ணுறார். எதற்காக? நாம் உபனிஷத்தையும் ஏற்க வேண்டும். அந்த உபனிஷத்து தான் பரபிரம்மத்தை சொல்கிறது. அதனால் வெறும் கர்மாவை பண்ணால் மட்டும் போகாது, வேதம் சொல்லும் கர்மாக்களை அவசியம் பண்ணணும். அத்தோடு அதனால் ஆராதிக்கப்படக்கூடிய பரபிரம்மம் பகவானையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் உபனிஷத்துகளையும் ஏற்க வேண்டும் என்று வேதாந்தத்தை சொல்லி அவரை வெல்வதற்காக மகிஷ்மதி என்னும் ஊர் மண்டனமிஸ்ரர் அவருடைய வீட்டை தேடி சங்கர பகவத் பாதர் செல்கிறார். அன்றைய நாள் அந்த மண்டனமிஸ்ரருடைய வீட்டிலே ஒரு சிராத்தம் நடைபெறுகிறது. அதனால் அவர் என்ன பண்ணாரோ கதவை உள்புறமாக தாளிட்டு கொண்டிருக்கிறார் மண்டனமிஸ்ரர். பல வேதம் படித்த அந்தணர்கள் ரிஷிகள்லாம் வந்திருக்கா அந்த சிராதத்துக்கு. அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள், சிராதம் நடைபெறுகிறது. சங்கர பகவத்பாதர் என்ன பண்ணாரோ தன்னுடைய யோக மகிமையாலே வீடு உள்புறம் தாளிடப்பட்டிருந்தாலும் தன் யோக மகிமையாலே நேர வீட்டின் முற்றத்துக்கே போயிட்டார் பகவத்பாதர். முற்றத்தில் வந்து சங்கர பகவத்பாதர் நிற்கவும் பார்த்தார் மண்டனமிஸ்ரர். அவருக்கு சன்னியாசினாலே பிடிக்காது. ஒரு சன்னியாசி வந்து சிராதம் பண்ணும்போது நடு வீட்டில் வந்து நிற்கிறத பார்த்தது மண்டனமிஸ்ரருக்கு கோபம் வந்தது. யார் நீ, எதற்காக இங்கே வந்தா என்றெல்லாம் பேசினார். அப்போது சங்கர பகவத் பாதால் பொறுமையாக நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே சிராதத்துக்கு வந்த ரிஷிகள் அந்தணர்கள் அவள்லாம் இவர்கிட்ட சொன்னாலாம் கோபப்படக்கூடாது, ஒரு சன்னியாசி வந்திருக்காருன்னா எப்போதுமே சிராதம் இதெல்லாம் வந்து நம்ம சைலண்ட்டாக பண்ணணும், வைலண்ட்டாக பண்ணக்கூடாது, அதனால் கொஞ்சம் கோபப்படாதீங்க, அவர் என்ன கேட்குறாரோ கொடுக்கணும், அவருக்கு இப்போது உணவளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டு வரார்னா அவருக்கு உணவளிக்கணும், அவரை அமர்த்துங்கள் என்று சொன்னார்கள் அங்கே வந்திருந்த அந்தணர்கள். உடனே மண்டனமிஸ்ரர் என்ன பண்ணார், சங்கர பகவத்பாதாட்ட கேட்டார், சரி நீங்கள் உட்கார்றா சாப்பிட்றாடான்னு கேட்டார். பகவத்பாதாள் சொன்னார், நான் உணவு பிக்ஷைக்காக வரவில்லை, வாத பிக்ஷைக்காக வந்திருக்கிறேன். உங்களோடு வாதம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் சாப்பிட்றதுக்காக வரல, உணவு பிக்ஷை வேண்டாம், வாத பிக்ஷை தான் வேண்டும்ன்றார். அப்போது வந்திருந்த அந்தணர்கள் சொன்னாலாம், இன்றைக்கி அவர் சிராதம் பண்ணுறார், இன்றைக்கி அவரால் வாதம் பண்ண முடியாது, நாளை வாதத்தை வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டார். அதாவது இந்த சிராதத்தில் உண்பதற்காக ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் சொன்னால் அதை நாம் அப்படியே செய்யணும், அவரை மறுத்து பேசப்படாது. அதனால் இப்போ மண்டனமிஸ்ரருக்கு என்ன எடுத்து, இவர்கள் வந்த அந்த ரிஷிகள் சரி நாளை முதல் இவரோடு நீ வாதம் செய்யலாம்னு அவர் சொல்லிட்டதுனால மண்டனமிஸ்ரரால் மறுக்கவே முடியாது, வேறு வழி இல்லை, சரி நாளை முதல் வாதம் என்று ஒத்துக்கொண்டார் மண்டனமிஸ்ரர். அன்றைய சிராதம் நிறைவடைந்தது. அடுத்த நாள் காலை தொடங்கி சங்கர பகவத்பாதருக்கும் மண்டனமிஸ்ரருக்கும் வாதம் தொடங்குகிறது. அதாவது சங்கர பகவத்பாதர் உபனிஷத்தோடு கூடிய வேதாந்தத்தோடு கூடிய வேதபாகத்தை சொல்கிறார்,
மண்டல மிஸ்ரர் உபனிஷத் வேண்டாம் வேதத்தினுடைய கர்ம பகுதி மட்டுமே போதும் என்று அவர் வாதிடுகிறார். இப்படி இருவருக்கிடையே இந்த வாதம் என்பது நடைபெறுகிறது. இதற்கு நடுவர் ஒருத்தர் இருக்கணுமே, யார் நடுவர்? இந்த மண்டல மிஸ்ரருடைய மனைவிக்கு உபய பாரதின்னு பேர். உபயனா ரெண்டுன்னு அர்த்தம். அவள் சம்ஸ்கிருத மொழியிலும் வல்லவளா, அதுபோல பிராகிருதம்னு கலோக்கியல் சான்ஸ்கிரிட் பேச்சு வழக்கில் உள்ள சம்ஸ்கிருதத்துக்கு பிராகிருதம்னு பேர். சம்ஸ்கிருதம் பிராகிருதம் ரெண்டு மொழிகளிலும் வல்லவள் என்பதாலே அவள் உபய பாரதி என்று அழைக்கப்பட்டாள். சரஸ்வதியினுடைய அம்சம் அவள். அந்த உபய பாரதி நடுவராக அவள் அமர்கிறாள். அப்படின்னா பாருங்க, அந்த காலத்திலே பெண்களும் எவ்வளவு பெரிய பண்டிதர்களாக இருக்கிறார்கள். சங்கர பகவத் பாதரும் மண்டன மிஸ்ரரும் வாதம் பண்றா, மண்டன மிஸ்ரரின் மனைவி உபய பாரதி நடுவராக அமர்கிறாள்னா இவாளுக்கு இது போல அவளுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பெண் நடுவராக அங்கே அமர்கிறார். ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்கிறது. பல நாட்கள் நீடித்தது வாதம். ரெண்டு பேரும் போட்டா போட்டி அப்படி ஒரு வாதம் நடைபெறுகிறது. ஆனால் முடிவிலே நீங்கள் எதிர்பார்த்தபடி சங்கர பகவத் பாதர் ஜெயிச்சுட்டார். மண்டன மிஸ்ரர் தோற்று விடுகிறார். அப்போ சங்கர பகவத் பாதர் சொன்னாராம், தோற்று விட்டாய், இனி நீ என் சிஷ்யனாக ஆக வேண்டும், வேதாந்தத்தையும் ஏற்றுக்கணும், சிஷ்யனாக ஆகணும்னு. அப்போது உபய பாரதி சொன்னாலாம், இல்லை நீங்கள் இன்னும் என் கணவரை முழுமையாக ஜெயிக்கவில்லைன்னா. என்ன சொல்கிறேன்னு கேட்டார் பகவத் பாதர். மனைவி என்பவள் கணவனில் பாதி, என்னை இன்னும் நீங்கள் ஜெயிக்கலை, அவரை மட்டும்தானே ஜெயிச்சிருக்கள், அப்போ பாதி தான் ஜெயிச்சிருக்கேன்னு அர்த்தம், மீதி பாதி நான் இருக்கேன், இப்போ அதே ஆசனத்தில் நான் வந்து அமர்கிறேன், என்னை எடுத்து வாதம் பண்ணுவோம். உபய பாரதி வந்து அங்கே அமர்ந்தாள். சங்கர பகவத் பாதர் உபய பாரதியோடு வாதம் பண்ணுறார். இவர்களுக்கு இடையே வாதம் இன்னும் பல நாட்கள் நீடித்தது. அப்போ உபயபாரதி தோற்பாடோ என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட போது உபயபாரதி என்ன பண்ணாலும், காமசாஸ்திரத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டார். வாத்ஸ்யாயனர் எழுதிய காமசாஸ்திரம், அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு சங்கர பகவத் பாதாளுக்கு பதில் தெரியாது. ஏன்னா 8 வயதிலேயே துறவரம் கொண்டவர் சங்கர பகவத் பாதர், அவருக்கு காமசாஸ்திரம் பற்றி தெரியாது. அவரிடம் கேள்வி கேட்டாள். பிரம்மச்சரியத்திலேருந்து நேராக சன்னியாசியானவர், 8 வயதிலே துறவரம் கொண்டவர், அவருக்கு பதில் தெரியல. அப்போ நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டாள் உபயபாரதி. அப்போ பகவத் பாதர் சொன்னாராம், எனக்கு கால அவகாசம் கொடுங்கோ, அப்படியே தோல்வின்னு சொல்லிட்டா என்ன இருக்கும், எனக்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுங்கள், அந்த காமசாஸ்திரத்தையும் படிச்சுட்டு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றார் பகவத் பாதர். சரி, 1 மாத கால அவகாசம் என்று ஒப்புக்கொண்டாள் உபயபாரதி. அங்கிருந்து ஆகாய மார்க்கமாகவே புறப்பட்டார் சங்கர பகவத் பாதர். அகோபிலம்ங்கிற க்ஷேத்திரம் எல்லாருக்கும் தெரியும், அங்கே பவனாசினிங்கிற நதி ஓடுகிறது. அந்த பவனாசினி கரையில் தம் சிஷ்யர்களோடு வந்து அமர்ந்து கொண்டாராம் சங்கர பகவத் பாதர். அமர்ந்துட்டு சொன்னாராம், நரசிம்மன் தான் நமக்கு வழிகாட்டணும், ஏன்னா இப்படி ஒரு வாதம் திடீர்னு காமசாஸ்திரம் கற்றுட்டு பதில் சொல்லணும்னு இருக்கா, 1 மாத காலம் அவகாசம் வாங்கியிருக்கேன், ஒரு சன்னியாசி துறவி போய் காமசாஸ்திரம் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஆனால் அதே நேரம் வாதம் பண்ணி அவளை ஜெயிக்கணும், அப்போ இதுக்கு வழிகாட்டணும்னா நரசிம்மன் தான் வழிகாட்டுவேன். ஏன்னா அந்த சாமர்த்தியம்ங்கிறது நரசிம்மருக்கு தான் உண்டு. இரண்யகசிப்பு எவ்வளோ வரம் வாங்கினான், மனிதனாலையும் மரணம் வரக்கூடாது, மிருகத்தாலையும் மரணம் வரக்கூடாது, பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவுலையும் மரணம் வரக்கூடாது, உயிருள்ள பொருளாலையும் மரணம் வரக்கூடாது, உயிரற்ற பொருளாலையும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் மரணம் வரக்கூடாது, பூமியிலையும் மரணம் வரக்கூடாது, வானத்திலையும் மரணம் வரக்கூடாது, இத்தனையும் மீறி அவன் அடித்தார் பாருங்கள் நரசிம்மர். அதனால் அந்த சாமர்த்தியத்தோடு அவன் தான் நமக்கு வழிகாட்டணும்னு பவனாசினி நதிக்கரையிலே சங்கர பகவத் பாதால் சிஷ்யாளோடு அமர்ந்திருக்கிறார். அப்போது தான் நரசிம்மன் ஒரு வழி காமிச்சுட்டான். ஏன்னா அங்கே அருகே ஒரு மலை குகை ஒன்று இருந்தது. அந்த குகைக்குள்ளே பார்த்தா ஒரு ராஜாவினுடைய சடலம் கிடந்ததான், இறந்து போன ஒரு ராஜாவினுடைய உடல். அந்த ராஜாவுக்கு அமருகன்னு பேர். அவன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்த ராஜா, மக்களை பற்றியே கவலைப்படாமல் எந்நேரமும் மது மாது என்றே வாழ்ந்து இப்படி மக்களை எல்லாம் துன்புறுத்தி ஆட்சி செய்த ஒரு ராஜா அமருகன்னு பேர். அவன் ஏதோ மிருகத்தால் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டான். அந்த ராஜாவினுடைய சடலம் அங்கே ஒரு குகைக்குள்ளே இருந்தது. அதை பார்த்தார் சங்கர பகவத் பாதர், நரசிம்மன் வழிகாமிச்சுட்டான். சன்னியாசியின் உடலில் இருந்துதானே இந்த காமசாஸ்திரம் படிக்கக்கூடாது. பரகாய பிரவேசம் என்பார்கள், கூடுவிட்டு கூடுபாய்தல். இந்த ராஜாவினுடைய உடலுக்குள்ளே நாம் சென்று விடுவோம். ராஜாவின் உடலுக்குள்ளே போய் நாம் அந்த உடலில் இருந்தபடி காமசாஸ்திரத்தை கற்றுட்டு உபயபாரதி கேட்ட கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிடுவோம். கண்டுபிடித்து மீண்டும் சங்கர பகவத் பாதர் தன்னுடைய உடலுக்கே திரும்ப வந்து அங்கே மகிஷ்மதிக்கு போய் அவளை வாதம் செய்து ஜெயித்து விடலாம் என்று முடிவெடுத்தார் சங்கர பகவத் பாதர். அதனால் தம் சிஷ்யர்களை அழைத்தார், அந்த குகைக்குள்ளே போனார், தன்னுடைய உடலை பாதுகாக்குமாறு சிஷ்யர்கள்ட்ட சொன்னார். ஏன்னா அந்த உடலிலிருந்து இவர் வெளியில் போயிடுறார், இவர் திரும்ப வர வரைக்கும் அந்த உடலை யாராவது பாதுகாக்கணும். சிஷ்யர்கள்ட்ட சொன்னார், என் உடலை நீங்கள் பாதுகாத்து வைத்திருங்க, நான் இப்போது ராஜாவின் உடலுக்குள்ளே நுழைகிறேன்னு பரகாய பிரவேசம் கூடுவிட்டு கூடுபாய்தல் அமருகனுடைய உடலுக்குள்ளே சென்று விட்டார் சங்கர பகவத் பாதர். அதுக்கப்புறம் ராஜாவின் வடிவத்திலேயே அவர் நாட்டுக்கு திரும்ப வந்தார். திரும்ப வந்து காமசாஸ்திரங்களையும் கற்றுந்தார். அதே நேரம் ராஜாவுக்குள்ள பொறுப்புகள் ஆட்சி பணிகள்லாம் வரும், அதையும் நல்லா கவனிச்சாராம்.
இதை மந்திரிகள்லாம் கவனிச்சுட்டும் அவ யோசிச்சாலும் நம்ம ராஜா இவ்வளோ நல்லாட்சி புரியவே மாட்டாரு, நம்ம ராஜா மக்களை பற்றி கவலையே படமாட்டாரு, அவர் பாட்டுக்கு ஏதோ மது மாதுன்னா இருப்பார். ஆனால் நம்ம ராஜா திடீர்னு திருத்தி நல்லாட்சி புரிகிறாரே, அதில் ஒரு முக்கிய மந்திரி உத்தரந்தாராம். அந்த மந்திரி சொல்கிறானா, இவர் நிச்சயமாக நம்ம ராஜாவே அல்ல, தோற்றம் தான் இப்படி இருக்குது, நிச்சயமாக நம்ம ராஜா. ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே புரியும், இது நிச்சயமாக நம்மால் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நாமே சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு சமயம் ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் சதஸுக்காக போயிட்டு இருந்தோம். அடியனும் அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியம் டாக்டர் சிவே கருணாகராச்சார் சுவாமியும் சதஸுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போது வழியில் சுவாமி அடியிட்ட சொன்னார், இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் ஓடிட்டு இருக்கு, ஸ்கோர் என்னன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தார். சரிங்க, அது எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மாதிரி மேட்ச் ஸ்கோர் என்னப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார் 300-1 அப்படின்னார், சொல்லிட்டு வச்சுட்டார். நான் எந்த டீம்னே சொல்லலை, இந்தியாவா ஆஸ்திரேலியா யார் 300-1 சொல்லலை. அப்படி என் சுவாமிகிட்ட சொன்னேன், 300-1 சொன்னார், ஆனால் யாருன்னு சொல்லலை. கவலையே படாதப்பா, அது ஆஸ்திரேலியா தான் தான். ஏன்னு கேட்டால் இந்தியா என்னைக்காவது 300-1 அளவுக்கு நல்லா அடிச்சிருக்கா, அதனால் அந்த ஸ்கோரை பார்த்தாலே தெரியறது இந்தியா அடிக்கலன்னு. அதுபோல் இந்த ராஜா ஆட்சி பண்ணுறதை பார்த்தாலே தெரியறது இவன் நம்ம ராஜா அல்லன்னு. இது அந்த முக்கிய மந்திரிக்கு நல்லா தெரிஞ்சுடுது. இன்னொன்றும் புரிஞ்சுட்டானோ, யாரோ ஒரு யோகியோ ஞானியோ இந்த ராஜாவோட உடம்புக்குள்ளே வந்து உட்காந்துருக்கார். அவர் உட்காந்துருக்கிறதுனால தான் இவர் நல்லா ஆட்சி புரிகிறார். அப்போ அவர் கூடு விட்டு கூடுபாச்சு வந்திருக்காருன்னா அந்த யோகியின் உடல் வேற எங்கோ இருக்கணும். அந்த மந்திரி தன் ஆட்களெல்லாம் கூப்பிட்டான், நம்ம நாட்டில் காட்டுப்பகுதியிலையோ மலைப்பகுதியிலையோ குகைக்குள்ளேயோ எங்கேயாவது ஒரு யோகியின் உடல் கிடைத்தால் அதை எரித்து விடுங்கள். அவனா கெட்ட எண்ணத்தில் சொல்லலை, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த யோகியின் உடலை எரிச்சுட்டா அந்த யோகி இந்த ராஜாவின் உடலுக்குள்ளேயே இருப்பார், மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கும், நாடு நல்லாயிருக்கும். அதனால் என்ன சொல்கிறான், யோகியின் உடல் எங்கே கிடைச்சாலும் எரிச்சிருக்கோம். இவர்கள் தேடிக்கொண்டே செல்கிறார்கள். சங்கர பகவத் பாதர் இங்கே அந்த காமசாஸ்திரத்தை கற்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆக போகிறது, இவர் கற்று பூர்த்தி பண்ணிட்டார். ஏன்னா ஒரு மாதம் அவகாசம் வாங்கிட்டு வந்திருக்கார், இவர் கற்று பூர்த்தி பண்ணிட்டார். அங்கே காவலுக்கு இருந்த சிஷ்யால் பார்த்தா ஒரு மாத அவகாசம் நெருங்கி கொண்டே இருக்கிறது, இன்னும் நம்ம ஆச்சாரியன் வந்ததா தெரியலையே. அவ என்ன பண்ணிட்டா, குகையில் அந்த உடலை விட்டுவிட்டு நாட்டுக்குள்ளே இருக்க பகவத் பாதரை தேடி வந்துட்டான். ஏன்னா ஒரு மாத காலம் அவகாசம் ஆக போகிறது, ஏன்னா கத்துண்டு பிரயோஜனம் இல்லை, ஒரு மாதத்துக்குள்ளே அங்கே போய் பதில் சொல்லணுமே. அதனால் இவரை தேடி அவர்கள் வந்தார்கள். அப்போது காட்டில் அந்த குகைக்குள்ளே அந்த உடலை பாதுகாக்க யாருமே இல்லை. அந்த நேரத்தில் மந்திரியின் ஆட்கள் குகைக்குள்ளே சென்று விட்டார்கள். சென்றவர்கள் ஆஹா, சங்கர பகவத் பாதாளுடைய அந்த வடிவத்தை பார்க்கிறார்கள். அவருடைய உடல் மட்டும் அங்கே இருக்குது, இவருடைய உயிர் வந்து ராஜாவின் உடலுக்குள்ளே இருக்குது. பார்த்தார்கள், முக்கிய மந்திரி தீ வைக்க சொல்லியிருக்கார், அதற்கு தீ வைத்தார்கள். அதே நேரம் சங்கர பகவத் பாதர் இங்கே காமசாஸ்திரத்தை கற்று பூர்த்தி பண்ணிட்டார். பூர்த்தி பண்ணவர் ஆகாய மார்க்கமாக அந்த குகைக்குள்ளே அந்த உடல் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வருகிறார். வந்து பரகாய பிரவேசம் கூடுவிட்டு கூடு பாய்ந்து தன்னுடைய உடலுக்குள்ளே நுழைகிறார். அவர் நுழைகிற நேரம் பார்த்தா அந்த உடல் என்பது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிறது, உடல் எரிந்து கொண்டிருக்கிறது. உள்ளே நுழைந்து விட்டார், எப்படி ஒரு வலி ஏற்படும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சரியாக ஒருவர் தன் உடலுக்குள்ளே வந்து நுழைகிறார், அந்த உடல் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு எப்படி ஒரு வலி என்பது உணரும், அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த நிலையில் உடனே இந்த நெருப்பை அடைத்து நம்மை யாராவது காக்க வேண்டும். உடனே வந்து காக்கக்கூடியவர் யாருன்னா நரசிம்மன் ஒத்தந்தான், ஆபத்துனா உடனே வந்து காப்பான். அதுதான் ஒரு பழமொழி சொல்வார்கள், நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை, நரசிம்மர்கிட்ட பிரார்த்திச்சா அன்னைக்கே அனுகிரகம். இது நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடிய பகவான் கிடையாது நரசிம்மன். அதனால உடனே ரட்சிக்கணும், ஆபத்துனா உடனே ஓடி வரணும்னா நரசிம்மன் தான். இரண்யகசிபு கையில் வாடை சுத்திட்டு பிரகலாதனை பார்த்து கேட்டான், எங்கடா இருக்கான் நாராயணன், தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு சொல்லி எங்கே இருக்கான்னு சொல்லு, இந்த தூணில் இல்லைன்னா உன் கழுத்தை சீவுகிறேன் என்று ஒரு கையிலே கதையை எடுத்தான், மறுகையிலே வாழை எடுத்தான் கிரண்யன். அடுத்த நிமிஷம் தூணப்படுதுன்னு வந்து தோன்றி பிரகலாதனை ரட்சித்தவன் நரசிம்மன். அதனால பகவத் பாதாள் பார்த்தான், ஆபத்தில் உடனே காக்க வேண்டும் என்றால் நரசிம்மன் தான் காப்பான். நரசிம்மனை குறித்து துதி பண்ணாராம், அவருடைய கை எரிந்து கொண்டிருக்கிறது, கை கொடுத்து காக்க வேண்டும் என்று கராவலம்ப ஸ்தோத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம்னு பகவத் பாதர் எழுதுகிறார். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போதா லக்ஷ்மி நரசிம்மா மமதேகி கராவலம்பம் பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட்ட கோட்டி சங்கட்டி தாங்கிர் கமலாமல காந்தி காந்தா லக்ஷ்மி லசத்குச்ச சரோருக ராஜஹம்சா லக்ஷ்மி நிருசிம்மா மமதேகி கராவலம்பம். இப்படி 16 ஸ்லோகங்கள் அடங்கிய ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு 16 ஸ்லோகங்கள், 16 பாடல்கள் சங்கர பகவத் பாதர் எழுதினார். அவர் எழுதின 16 ஸ்லோகங்களை ஏற்றுக்கொண்டேங்கிறதுக்கு அடையாளமா 16 கைகளோடு அங்கே நரசிம்மர் தோன்றினார். இவரை காப்பதற்காக அந்த நெருப்பிலிருந்து இவரை காக்க 16 கைகளோடு அங்கே நரசிம்மர் தோன்றினார். இந்த வரலாறு எங்கே இருக்குன்னா வித்யாரண்ய சங்கராச்சாரியார் எழுதிய மாதவீய சங்கர விஜயம், ஆதிசங்கர பகவத்பாதருடைய முழு வரலாற்றையும் சொல்லக்கூடிய மாதவீய சங்கர விஜயம்,
அதில் பத்தாவது சர்க்கத்தில் 59 மற்றும் 60 ஸ்லோகங்களில் இந்த வரலாற்றை வித்யாரண்யர் விளக்குகிறார். பின்னாடி வித்யாரண்யர் தான் ஹரிஹர புக்கரை கொண்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிப்பதற்கு ரொம்ப மூலகாரணமாக இருந்தவர். இந்த வித்யாரண்யர் சங்கராச்சாரியர் அவருடைய ஸ்லோகம் என்னன்னா, சபதி தகன சாந்தயே மகாந்தம் நர மிருக ரூபம் அதோக்ஷஜம் சரண்யம் ஸ்துதிரதிக லாலசத்பதாபிஹி த்வரிதம் அதோஷய ஆத்மவித் பிரதானஹ நரஹரி கிருபயா ததப் பிரசாந்தே பிரபலதரே சகுதாசனே பிரவிஷ்டரஹ நிரகமத் அச்சலேந்திர கந்தராந்தாத் விதுரிவ வக்ர பிலாத் விதுந்து தஸ்யா என்று சங்கர பகவத்பாதர் நரசிம்மனை தியானித்தார். அந்த நரசிம்மனுடைய அருளாலே 16 கைகளோடு அங்கே நரசிம்மர் தோன்றுகிறார். அந்த 16 கையாலையும் அனுகிரகம் பண்ணாரோ எப்படின்னா, ரெண்டு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்திட்டு இருந்தாராம். ரெண்டு திருக்கரங்களாலே சங்கர பகவத்பாதருடைய உடலை பிடித்தாராம். ரெண்டு திருக்கரங்களாலே அந்த தீயை அணைத்தாராம். ரெண்டு திருக்கரங்களாலே அவருக்கு அபயம் அளித்தாராம். ரெண்டு திருக்கரங்களாலே அவருடைய உடலை தடவி கொடுத்தாராம். ரெண்டு திருக்கரங்களாலே பகவத்பாதரை மேலே தூக்கினாராம். ரெண்டு திருக்கரங்களாலே அவர் மீது தேனை ஊற்றினாராம். ரெண்டு திருக்கரங்களாலே அவருக்கு விசிறி வீசினாராம். 16 கணக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டு திருக்கரங்களிலே சங்கு சக்கரம் ஏந்தி இருந்தார். ரெண்டு திருக்கரங்களாலே அவருடைய உடலை பிடித்து கொண்டார். ரெண்டு திருக்கரங்களாலே தீயை அடைத்தார். ரெண்டு திருக்கரங்களாலே அபயம் அளித்தார். ரெண்டு திருக்கரங்களாலே தடவி கொடுத்தார். ரெண்டு திருக்கரங்களாலே மேலே தூக்கினார். ரெண்டு திருக்கரங்களாலே தேனை ஊற்றினார். ரெண்டு திருக்கரங்களாலே விசிறி வீசினார். இப்படி 16 கைகளோடு நரசிம்மர் தோன்றி சங்கர பகவத்பாதரை காத்து கொடுத்தார். அவருடைய உடல் அந்த நெருப்பின் சுவடு கூட தெரியாதபடி, ஒரு காயம் இல்லாதபடி அப்படியே மீண்டார் பகவத்பாதர். அதன் பின் ஆகாய மார்க்கமாக அந்த ஒரு மாத கால அவகாசம் நிறைவடைவதற்குள்ளே அந்த மகிஷ்மதிக்கு சென்றார். அங்கே அந்த உபயபாரதியை சந்திக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலோடு வந்திருக்கிறேன் தான். அப்போ மண்டன மிஸ்ரர் உபயபாரதி இருவரும் சங்கர பகவத்பாதரை அடிபணிந்தாராம். நீங்கள் ஏற்கனவே எங்களை வென்றுவிட்டீர்கள். உபயபாரதி சொன்னாலாம், இந்த களவும் கற்றுமறங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். இந்த வாத்சியாயனருடைய சாஸ்திரம் ஒன்று மட்டும் தெரியாமல் இருக்கே, அதுவும் உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக நான் அப்படி கேள்வி கேட்டேன். நீங்கள் வென்றீர்கள்னு சொல்லுவோம். அந்த உபயபாரதி சரஸ்வதியின் அம்சம் அவள் விடைபெற்று கொண்டு தேவலோகம் போயிடுறாள். அவளுடைய கணவர் மண்டன மிஸ்ரர், அவர் பிரம்மாவினுடைய அம்சம். அவர் வந்து சங்கர பகவத்பாதருக்கு சிஷ்யராக ஆகிறார். அவர் தான் பின்னாடி சுரேஸ்வராச்சாரியார்னு சங்கரருடைய 4 பிரதான சிஷ்யர்களில் ஒருத்தரானார். ஆதிசங்கரருக்கு 4 பிரதான சிஷ்யர்கள், சுரேஸ்வராச்சாரியார், தோட்டக்காச்சாரியார், பத்மபாதர், அஸ்தாமலகர். அதில் ரொம்ப பிரதானமானவர் இந்த சுரேஸ்வராச்சாரியார். மண்டன மிஸ்ரர் தான் அவருக்கு சிஷ்யரான. அப்போ அப்படிப்பட்ட சிஷ்யரை அவருக்கு பெற்றுக் கொடுத்து உயிரை காத்தவர் யாருன்னு பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்துக்கு உகந்து இப்படி ஒரு வழியும் காட்டி உயிரையும் காத்து அனுகிரகம் பண்ணவர் நரசிம்மர். அது மட்டும் இல்லை, மற்றொரு துதியும் சங்கர பகவத்பாதர் நரசிம்மருக்காக எழுதியிருக்கார். அது என்னன்னா, லக்ஷ்மி நரசிம்ம பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். ஒரு பஞ்சரத்னம்னு 5 ரத்னம் போன்ற ஸ்தோத்திரங்கள் நரசிம்மருக்காக. அதாவது மனசை பார்த்து சொல்கிறார், ஏன் மனமே நீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடி தாமரையிலே வண்டு போல் விடுபட்டு இருக்க வேண்டும். சேத்தோ பிருங்க பிரமாசி மிருகா பவபரு பூமௌ விரசாயா பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹா நகபத சரசிஜ மகரந்தம் என்று லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடி தாமரைகளிலே நீ வண்டு போல் போய் பற்றி இருக்க வேண்டும் என்று மனதுக்கு அறிவுரை சொல்லும்படியாக ஒரு லக்ஷ்மி நரசிம்ம பஞ்சரத்னம் என்ற துதியும் ஏற்றியிருக்கிறார். அந்த அளவுக்கு சங்கர பகவத்பாதருக்கு நரசிம்மரிடத்தில் அவ்வளோ ஈடுபாடு பக்தி உண்டு. அப்போது அந்த சங்கர பகவத்பாதரை மூலபுருஷராக கொண்ட இந்த சங்கர மட்டத்திலே அந்த சங்கர பகவத்பாதருக்கு பலவிதமான அனுகிரகம் பண்ண நரசிம்மனுடைய வைபவத்தை இந்த நாள் நரசிம்ம அவதாரம் என்ற தலைப்பிலே அப்போ பாருங்க, பகவத்பாதருக்கு இது எவ்வளோ உகப்பை கொடுக்கும் என்று நினைத்து பாருங்கள். அவர் பெயரில் உள்ள சங்கர மட்டத்தில் அவருக்கு இவ்வளோ அனுகிரகம் பண்ண நரசிம்மனுடைய வைபவம் ஒரு நாள் ஒழிக்கும்போது அது பகவத்பாதருக்கு இவ்வளோ உகப்பை கொடுக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் இன்றைய நாள் நரசிம்ம அவதார வைபவம். அதுலேயும் மற்றொரு சிறப்பம்சம் இன்னைக்கு அது என்ன அப்படின்னா, கேரளாவில் காலடியிலே தோன்றினார் ஆதிசங்கரர். கேரளாவில் ஆதிசங்கரர் தோன்றி அந்த காலடிக்கு பக்கத்திலேயே உள்ள ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம் எதுனா குருவாயூர். காலடியிலேருந்து 79 கிலோமீட்டர் குருவாயூர். அப்போ அதுக்கு ரொம்ப அருகில் உள்ள பிரசித்தமான க்ஷேத்திரம். அந்த குருவாயூரிலே கோவில் கொண்ட குருவாயூரப்பன் அந்த குருவாயூரப்பனையே நரசிம்மனாக அனுபவித்து நாராயணியத்தில் நாராயண பட்டத்ரி 2 தசகம் பாடியிருக்கார். நாராயணியம் என்பது நாராயண பட்டத்ரிகள் இயற்றியது, மேல்புத்தூர் நாராயண பட்டத்ரி. அவர் பாகவத புராணத்தையே கான்சைஸாக கிறிஸ்பா 100 தசகத்தில் பாடினார். அதுவும் எப்படின்னா, குருவாயூரப்பனை நேராக அட்ரஸ் பண்ணி, குருவாயூரப்பா நீ இந்தந்த அவதாரத்தில் இப்படிப்பட்ட லீலை செய்தாயின்னு பகவானையே நேரே பார்த்து அட்ரஸ் பண்ணி பட்டத்திரிகள் பாடியது நாராயணியம்.
நூறு தசகம் அதில் ஒரு தசகம்னா பத்து ஸ்லோகம், தசனா பத்து, ஒரு தசகம்னா பத்து ஸ்லோகம், நூறு தசகம்னா ஆயிரம் ஸ்லோகங்கள், இப்படி நூறு தசகம் நூறு சாப்டர், ஒவ்வொரு சாப்டரில் பத்து ஸ்லோகம்னு படினார். அந்த நூறு தசகங்களிலே இருபத்தி நாலாவது தசகம் மற்றும் இருபத்தைந்தாவது தசகம் ரெண்டு தசகங்களில் குருவாயூரப்பனையே நரசிம்மனாக கண்டு அந்த நரசிம்மாவதார சரித்திரம் பிரகலாத சரித்திரத்தை பூர்த்தியாக இருபதே ஸ்லோகத்தில் பாடியிருக்கார் நாராயண பட்டது. அதனால் பகவத்பாதாளுடைய அந்த ஊரான காலடிக்கு அருகில் உள்ள குருவாயூர், அந்த குருவாயூரப்பனையே நரசிம்மனாக நாராயணியத்தில் எப்படி பட்டதிரிகள் கண்டார் என்ற அந்த இருபத்தி நாலாவது தசகம் இருபத்தஞ்சாவது தசகம் இரண்டின் துணையோடு இப்போது நாம் நரசிம்மாவதார வைபவத்தை அனுபவிப்போம். நாராயணியத்தின் இருபத்தி நாலாவது தசகம் முதல் ஸ்லோகம். ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷா தேவ பவத ஹதே சோக க்ரோத க்ளபித த்ருதிரே தஸ்ய சகஜ ஹிரண்ய பிராரம்ப கஷிபு அமராராதி சதசி பிரதிஜாம் ஆதேனே தவகில வதார்த்தம் மதுரிபோ. பட்டத்திரிகள் தொடங்குகிறார் முதல் ஸ்லோகம், நரசிம்மனுக்காக இருபது ஸ்லோகம், அதிலே முதல் ஸ்லோகம் ஹிரண்யாக்ஷே. ஹிரண்யாக்ஷன் என்று ஒரு அசுரன், அவன் என்ன பண்ணா பூமியையே பாய சுருட்டுவது போல சுருட்டி பிரளய கடல் ஊழி வெள்ளம் என்று சொல்கிறோமே அந்த பிரளய கடலுக்குள்ளே ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை ஒழித்து வைத்தார். அப்போது குருவாயூரப்பா நீ என்ன செய்தா, இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்ன சிறப்புனா நேராக குருவாயூரப்பனையே பார்த்து சொல்றாரு. அவ்வாறு ஹிரண்யாக்ஷன் செய்த போது குருவாயூரப்பா நீ என்ன செய்தாய், போத்ரி பிரவர வபுஷா நீ வராகனாக பன்றி வடிவத்திலே வராக அவதாரம் எடுத்தாய். இந்த வராக அவதாரம் எப்படி இருந்தது, போத்ரி என்றால் பன்றின்னு அர்த்தம், போத்ரி பிரவர வபுஷா, வபுஸ் என்றால் திருமேனி, பிரவர வபுகுனா மிகச்சிறந்த மிக உயர்ந்த திருமேனியோடு வந்தாங்க. அதனாலதான் மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனகா மகாவராகோ கோவிந்தகா மகாவராகன்னு சொல்றான். ஒரு சாதாரண திருமேனி இல்லை, மிகப்பெரிய திருமேனியோடு வராகனாக அவன் அவதரித்தான். இந்த திருமேனி எவ்வளோ பெருசா இருக்கும்னா அதற்கு திருமங்கை ஆழ்வார் நமக்கு ஒரு ஓமை சொல்கிறார், சிலம்பி நிலை சிறுபரல் போல் பெரிய மேரு கணக்கணப்ப என்று திருமங்கை ஆழ்வார் பாடினார். என்னன்னா சிலம்பு காலில் அந்த நூப்புறம் சிலம்பு என்று அணிந்து கொள்வார், அந்த சிலம்புக்குள்ள சின்ன சின்ன கற்கள் முத்து ரத்தன கற்கள் போட்டு வச்சிருப்பார். அந்த சிலம்புக்குள் இருக்கும் கல்லின் அளவு எவ்வளோ இருக்கும், அந்த சைஸ்ல தான் அந்த வராக பெருமாள் பேருருவத்தோடு இருக்கார். அந்த வராகனின் திருவடி நகத்துக்கு கீழே மேருமலை இருக்கான். அந்த மேருமலை எந்த சைஸ்ல இருக்குன்னா அந்த பெரிய மேருமலை என்பது சிலம்புக்குள் அணிவிக்கக்கூடிய அந்த ரத்தன கல்லின் அளவில் அந்த வராக பெருமாளின் நகத்துக்குள்ளே அடங்கி இருந்துதான். அப்படின்னா அந்த வராகன் எவ்வளவு பெரிய வடிவத்தோடு வந்திருப்பார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். திருமங்கை ஆழ்வார் அவ்வளோ அழகாக படிப்பார். அதை தான் பட்டத்திரிகளும் போத்ரி பிரவர வபுஷா, மிகப்பெரிய மிக உயர்ந்த மிகச்சிறந்த மகாவராகனாக பெரிய வடிவத்தோடு வந்தார். இதுக்கு அவ்வளோ பெரிய வடிவத்தோடு வரணுமா, பூமியின் அளவை பார்த்து வந்தால் போருமே, அதாவது பூமிங்கிறது ஒன்றுமே இல்லை, மொத்த மேருமலை என்பதே அவர் திருவடி நகத்துக்கு கீழே ஒரு சின்ன ரத்தனம் போல இருக்கு அவ்வளோதான். பூமியை எப்படி எடுத்தாராம், பன்றி என்ன பண்ணும், நிலத்தை தோண்டி உள்ளே இருக்க கோரை கிழங்கை இடந்தெடுக்கும். இந்த கோரை கிழங்கு எடுக்கிற மாதிரி அவர் பூமியே எடுத்துட்டார். இவ்வளோ பெரிய வடிவத்தோடு வர வேண்டுமா, அந்த வராக பெருமாளுடைய கோரைப்பல், அந்த கோரைப்பல்லிலே லேசாக ஒரு புள்ளி ஒட்டி கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவில் தான் பூமியே இருந்தது. எதுக்கு இவ்வளோ பெரிய வடிவத்தோடு வந்தார்னா அது வேற ஒன்றும் இல்லை, பெருமாள் பூமியின் அளவை பார்த்து அவதரிக்கல, தன் கருணையின் அளவை பார்த்து அவதரிச்சிட்டான். ஏன்னா பகவான் எப்போதுமே நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது நம் பக்தியின் அளவை பார்க்கறதில்ல, நம்ம பக்தியின் அளவை பார்த்தா எவ்வளோ வருங்கிறது நமக்கே தெரியும், அவன் கருணையின் அளவைத்தான் பார்க்கிறான். ஏன்னா நம்ம பக்தியின் அளவு, நாம பண்ண அனுஷ்டானத்தின் அளவு, அல்லது நாம பண்ண பூஜையின் அளவுன்னு பார்த்து கொடுக்கணும்னா நமக்கு ஒன்றுமே வராது, நமக்கு மைனஸில் தான் போகும் எல்லாம். அதனால் அவன் கொடுக்கும்போது என்ன பண்ணுறான், தன் கருணையின் அளவை பார்த்து கொடுத்து விடுகிறான். அதனால் காக்க வேண்டிய பூமியின் அளவை பார்க்கவில்லை, காப்பவனான தன் கருணையின் அளவை பார்த்தான். அவ்வளவு பெரிய வடிவத்தோடு வந்துட்டான். அதனால தான் ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியில் பாசிதூர் திருக்கடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம். என்ன மானமில்லா பன்றினா என்ன, ஒரு அன்பர் சொன்னார் பெருமாள் மானம் வெட்கம் இல்லாமல் பன்றியாக வந்துட்டார், அதுதான் மானமில்லா பன்றின்னு ஆண்டாள் பாடிட்டாளர். அது இல்லை, சம்ஸ்கிருதத்தில் மானம்னா அளவுன்னு அர்த்தம், மானமில்லா பன்றினா அளவில்லா பன்றி, இவ்வளவு தான் அளவுன்னு அடக்க முடியாது, அதான் போத்ரி பிரவர வபுஷான்னு பட்டத்திரிகள் நாராயணத்தில் சொல்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய வடிவத்தோடு மிகப்பெரிய வராகனாக அவதாரம் செய்து குருவாயூரப்பா நீ என்ன செய்தாய், தேவ பவதா ஹதே, தேவனே குருவாயூரப்பா உன்னால் அந்த ஹிரண்யாக்ஷன் வதைக்கப்பட்டவன், அந்த இரண்டாட்சனை வதைத்து நீ பூமியை மீண்டும் மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்தி பிரம்மா படைப்பு தொழிலை செய்வதற்கு உதவினாய். அதையும் எப்படி பண்ணானோ தேவ பவதாக தேவா என்று அழைத்தார் குருவாயூரப்பனை. ஏன் தேவான்னு சொல்லணும்,
பெருமாளுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. விஷ்ணு அப்படின்னு சொல்லணும், மாதவான்னு சொல்லணும், எதுக்கு தேவான்னு சொல்லணும்னா, இந்த தேவங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று, சம்ஸ்கிருதத்தில் திவ்னா விளையாட்டுன்னு அர்த்தம். தேவன் என்றால் விளையாடுபவன். தேவ பவதாகத்தை விளையாடுபவனே உன்னால் அழிக்கப்பட்டான்னா, அந்த ஹிரண்யாட்சனை அழிப்பதுங்கிறது உனக்கு பெரிய காரியம் இல்லை. நீ விளையாட்டு போல அவலையிலே அவனை அழிச்சுட்டு போயிட்டேன். அது ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு விளையாட்டு போல அவனை அழித்தாய். அவ்வாறு ஹிரண்யாட்சனை நீ அழித்தவாறே அதன் பின்விளைவு என்னாச்சான், சோக குரோத க்ளபித திருதிஹி ஏதஸ்ய சகஜஹா ஹிரண்யம் பிராரம்ப கஷிபுஹு. இந்த ஹிரண்யாட்சனை உருவாயிரப்பா, நீ வராகனாக அவதாரம் செய்தாய், வதைத்தாய், பூமியை மீட்டெடுத்து விட்டாய். ஆனால் இந்த ஹிரண்யாட்சனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், சகஜகா. சகஜன்னா கூட பிறந்தவன் அர்த்தம், கூட பிறந்த அண்ணன் ஹிரண்யகசிபு என்று இருந்தான். அவன் என்னான்னா, சோக குரோத க்ளபித திருதி, அவன் சோகமும் கோபமும் அடைத்தான். ஒரு புறம் ஐயோ என்னுடைய ஆசை தம்பி ஹிரண்யாட்சன் அவன் போயிட்டானே என்று அதனாலே துக்கம் சோகம். மறுபுறம் இந்த நாராயணன் பன்றி வடிவத்தில் வந்து அநியாயமாக என்னுடைய தம்பியை கொன்றுவிட்டானே, நாராயணன் மீது கோபம். இப்படி இதனாலே கொஞ்சம் மன வலிமையே எழுந்தானாடா, என் தம்பியே போயிட்டானே, எனக்கு மலை போல் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்தான், என் மலை போல் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தம்பி அவன் போயிட்டானே, இப்படி நாராயணன் வந்து கொன்றுவிட்டானே என்று சோகத்தாலும் கோபத்தாலும் பிடிக்கப்பட்ட அவனுடைய அண்ணனான இரண்யகசிபு அவன் ஒரு பெரிய இரங்கல் கூட்டம் போட்டான். தன் தம்பி இரண்யாட்சன் இறந்ததை எண்ணி இரங்கல் கூட்டம் போட்டு அதுக்கு எல்லாரையும் வரவழைக்கிறான், அசுரர்களை எல்லாம். அது அந்த சபையை வர்ணிக்கிறார் பட்டத்திரிகள் நாராயணியத்தில், அமர ஆராத்தி சதசீனர். அமரர்னா தேவர்கள், அமராராத்தி சதசீனா தேவர்களுடைய எதிரிகள் கூடியிருக்கும் அந்த சபையிலே பேசினான். ஏன் அசுர சதசின்னு சொல்லியிருக்கலாமே, அசுரர்களின் சபைன்னு சொன்னால் போதும் இல்லையோ, அது ஏன் தேவர்களுடைய எதிரிகளுடைய சபைன்னு சொல்லணுமாண்டா. அதாவது அவள்லாம் வெறும் அசுரர்கள்னு மட்டும் இல்லை, அசுரனா பிறக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, எந்த குலத்தில் வேணாலும் பிறக்கலாம். ஆனால் அவர்கள் தேவர்களை தங்கள் எதிரிகள் என்றே கருதி அந்த விரோதம் பாராட்டக்கூடியவர்கள். அதாவது புரியறாப்புல சொல்லணும்னா, எனக்கு அரசியலில் சொல்கிறா பாருங்க, எதிர்கட்சியாக இருக்கிற தப்பு இல்லை, எதிரி கட்சியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறானா, தேவர்கள் எங்களுக்கு எதிரிகள், தேவர்களை வாழவிட மாட்டோம் என்று விரோதம் பாராட்டி கொண்டே இருக்கக்கூடியவர்களான அந்த அசுரர்கள். அதனால்தான் அமரர்களுடைய எதிரிகளின் அந்த சபையிலே பிரதிஜாம் ஆதேனே, ஒரு மிகப்பெரிய பிரதிஜை, ஒரு சபதம் பண்ணானா இரண்யகசிபு. என்ன சபதம்? நான் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், தவக்கில வதார்த்தம் மதுரிப்போ, மதுரிப்போ, மதுவை அழித்தவனான குருவாயூரப்பா, தவக்கில வதார்த்தம், உன்னையே வதைப்பேன், உன்னையே அழிப்பேன்னு சொல்லி அந்த இரண்யகசிபு ஒரு சபதம் பண்ணான். அந்த சபதத்தின் விரிவை சொல்கிறதுக்கு பட்டதிரிகளுக்கு மனசே இல்லை. அதனால என்ன சொல்கிறார், உன்னை வதைக்கப் போவதாக சொல்லி ஒரு சபதம் பண்ணான். உண்மையிலாம் அவன் என்னதான் சபதம் பண்ணான்னா, ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே இது உள்ளது. இந்த இரண்யகசிபு பண்ண சபதம், என் தம்பி இரண்யாட்சனை நாராயணன் பன்றி வடிவத்தில் வந்து அழித்து விட்டான் அல்லவா, அந்த நாராயணனை என் கத்தியால் கொன்று அந்த நாராயணனுடைய ரத்தத்தை கொண்டு என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன்னு சபதம் பண்ணுவான். அதை குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறோம், குட்டி கண்ணனா குருவாயூரப்பனை எதிர்த்தாப்புல நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு சபதம் பண்ணான்னு சொல்ல மனசு வரல. அதனால இவர் என்ன பண்ணிட்டார், உன்னையே வதைக்க போவதாக கருதி ஒரு சபதத்தை இந்த மாதிரி இரண்யகசிபு பண்ணா குருவாயூரப்பா. ஆனால் நீ யாரு, மதுரிப்போ, நீ மதுங்கிற அசுரனையே அழித்தவன், இந்த மது கைட்டவர்களை எல்லாம் அழித்தவனுக்கு இவன் அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை புரிஞ்சுக்காம உன்னையே அழிப்பேன்னு ஒரு சபதம் பண்ணான். முதல் ஸ்லோகத்தின் கருத்து, இரண்யாட்சனை வராக அவதாரம் செய்து பகவான் அழித்தவாறே இரண்யாட்சனின் அண்ணனாகிய இரண்யகசிபு அவன் பெருமாளையே அழிக்கப் போகிறேன் சொல்லி அவன் ஒரு சபதம் செய்தான் என்பதை முதல் ஸ்லோகத்திலே காட்டினான். அடுத்து இரண்டாவது ஸ்லோகம், விதாதாரம் கோரம் சகலு தபசித்வா நசிரதஹ புரசாக்ஷாத் குர்வன் சுரநர மிருகாத்யைர் அனிதகம் வரம் லப்த்வா திருப்தோ ஜகதிஹ பவன் நாயகமிதம் பரிக்ஷுந்தன் இந்திராத் அகரத திவம் துவாம் அகணயன். ஓ, சபதம் பண்ணான் இரண்யகசிபு. அதுக்கப்புறம் யோசிச்சான், நாராயணனையே அழிப்பேன், அவனுடைய ரத்தத்தால் தர்ப்பணம் பண்ணுவேன், அது இதுன்னு சொல்லியிருக்கோமே, இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? அவன் தேவாதி தேவன், தேவாதி தேவன் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? பார்க்க இரண்யகசிபு எவ்வளோ முரண்பாட்டு மூட்டைன்னு, தேவாதி தேவனான நாராயணனை அழிக்க அவனுக்கு கீழ் உள்ள தேவர்களோடு ஒருவரான பிரம்மாவின் உதவியை நாடினான். பிரம்மாவை குறித்து தவம் புரிந்தான், இவர் நமக்கு நிறைய வலிமையெல்லாம் கொடுத்துட்டாருன்னா அதை வச்சுட்டு நம்ம நாராயணனை அழிச்சுடலாம் என்று பிரம்மாவை குறித்து தவம். எப்படிப்பட்ட தவம்? விதாதாரம் கோரம் சகலு தபசித்வா, கோரமான ஒரு தபஸ். தபஸ் என்றாலே உடலை வருத்தி கொள்ளுதல்னு அர்த்தம். கோரமான தபஸ்னா அவ்வளோ கொடுமையாக உடம்ப வருத்திக்கிறான்,
அப்படி பூமியெல்லாம் நடுங்கும்படியா, ஆறுகளெல்லாம் கலங்கும்படியா, தேவர்களெல்லாம் அஞ்சும்படியா, அப்படி ஒரு கொடுமையான தபஸ் இரண்யகசிப்பு என்ன பண்ணார், ரெண்டு கால்களினுடைய கட்டை விரல்களை மட்டும் ஊன்றி கொண்டு, நன்றாக கற்பனை பண்ணி பாருங்கள், ரெண்டு காலுடைய கட்டை விரலை மட்டும் பூமியில் ஊன்றிட்டுருக்கான், ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்திட்டான், உயர்த்திட்டு பிரம்மாவை குறித்து அப்படி ஒரு தவம் புரிந்தான். அந்த தவத்தின் வெப்பங்கிறது தேவர்களையெல்லாம் போய் சுட்டது. அந்த தப அக்னியின் வெப்பம் தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் பிரம்மாட்ட போய் சொன்னாலும் அவன் கேட்குற வார்த்தை நீங்கள் போய் கொடுத்துருப்போம், அவனுக்கு காட்சி கொடுத்துருப்போம், எங்களால் அந்த வெப்பம் தாங்க முடியவில்லை என்று தேவர்களே பிரம்மாவை அனுப்பி வைத்தார்கள். அதனால் நச்சிரதகா புற சாட்சாத் குருவன், நச்சிரதகான்னா ரொம்ப விரைவாக நடத்தும். இந்த தபஸ் பண்ணி விரைவாகவே, ஏன்னா பிரம்மாவை பார்ப்பதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை, பல வருடங்கள் ஆகினாலும் அந்த தவத்தை பொறுத்தவரை சீக்கிரம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி சீக்கிரமாகவே பிரம்மாவை புற சாட்சாத் குருவன் கண்ணெதிரிலேயே பார்த்து விட்டான். அவனை தேடி பிரம்மா வந்துட்டான். வந்து பார்த்தா அவன் எப்படி இருக்கானா, சுற்றி ஒரு புற்று முளைத்திருக்கிறது, ஒரு புற்று, அதுக்குள்ளே பார்த்தா ஒரே கரையான், அந்த கரையான் எல்லாம் இரணியனுடைய உடலை அப்படியே அரிச்சிருக்கு. அந்த புற்றை சொல்லி சுற்றி பார்த்தால் புற்கள் முளைத்திருக்கின்றன, அதை சுற்றி பார்த்தால் மூங்கில் கழிகள் நிறைய வளர்ந்திருக்கின்றன. பிரம்மா வந்தவரால் இரண்யகசிப்பு எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. அவர் என்ன பண்ணாரா, அந்த மூங்கில் எல்லாம் விலக்கி புல்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த புற்றுக்குள்ளே இரண்யன் இருக்கிறதை உணர்ந்தார். உணர்ந்தவர் என்ன பண்ணார், தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷித்து அந்த புற்றை அப்புறப்படுத்தினாராம். அதுக்கப்புறம் பார்த்தா இரண்யகசிப்பு இருந்தான். என்ன இருந்ததுன்னா, தோல் இல்லை, சதைகள் இல்லை, இரத்த நாடங்கள் இல்லை, வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்தோம். ஏன்னா அந்த கரையான் புற்று அவனை சூழ்ந்ததாலே அந்த கரையான் என்ன பண்ணிடுத்து, இவனுடைய தோல் அதில் உள்ள சதை இரத்த நாளம் நரம்பு எல்லாத்தையும் அரிச்சுட்டான். வெறும் எலும்போட இரண்யகசிப்பு இருக்கும், அவ்வளோ உபாரமான தபஸ் அப்படி இருந்தான். பிரம்மா பார்த்துட்டு என்ன பண்ணார், தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தை அவன் மீது புரோக்ஷணம் பண்ணான். புரோக்ஷணம் பண்ணவாறே மீண்டும் பழைய வடிவத்தை பெற்று, இவ்வளோ இழைச்சு போயிருந்த இரண்யகசிப்பு மீண்டும் பழைய வடிவம் பெற்று அந்த புற்றுக்குள்ளேருந்து வெளில வந்தான். வெளியில் வந்ததும் பிரம்மா அவனை பார்த்து கேட்டார், உனக்கு என்னடா வரம் வேணும்ப்பா, இவ்வளோ கட்டப்பட்டு ஒரு தபஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் பிரம்மா. அப்போ இரண்யகசிப்பு சொன்னானா, எனக்கு சாகா வரம் வேண்டும், எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு. பிரம்மா சொன்னார், அப்படி ஒரு வரமே கிடையாது, பிறப்பு என்று இருந்தால் இறப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். யாருமே வந்து அப்படியே சாஸ்வதமாக வாழ முடியாது, ஜீவாத்மாக்கள் அழியாமல் இருப்பார்கள். உடல் என்பது அழியத்தான் அழியும், உடலுக்கு எப்போ தோற்றம்னு ஒன்று இருந்தால் மறைவுங்கிறது இருக்கத்தானே இருக்கும். என்னப்பா இப்படி வரம் கேட்குறேன்னாலும், நான் ஒரு வேடிக்கையாக கதை சொல்கிறது உண்டு. ஒருத்தர் குப்புசாமி என்ற பெயர் உடையவர், அவர் கடவுளை குறித்து தவம் புரிந்தார். என்ன வரம் வேணும்னு கடவுள் கேட்டார், எனக்கு சாவே வரக்கூடாதுன்றார். சரி வராதுன்றார் கடவுள், உனக்கு இனிமேல் சாவே வராதுன்றார். அடுத்த நாள் ஒருத்தர் இவரை பார்த்து கேட்டார், உங்கள் பேர் என்னன்னு குப்புசாமியை பார்த்து கேட்டார், குப்புமீ குப்புமீ அப்படின்னு. என்னடா இது சாவே வரமாட்டேங்கிறது, குப்புமீ குப்புமீன்னு வருது. பேக்ரவுண்ட்லேருந்து கடவுள் சொன்னாரா, நீ தானே சாவே வரக்கூடாதுன்னு கேட்ட, உனக்கு இனிமேல் சாவே வராது. அதனால் இந்த சாங்கிற எழுத்து வாயில் வராதுன்னு வேணால் சொல்லலாம் ஒழிய, மற்றபடி இந்த சாவே வராதுன்னு சொல்லி வரம் கொடுக்குறதுன்னு சாத்தியம் இல்லை. பிரம்மா சொன்னார், நீ வேற ஏதாவது வரம் கேடுனா. உடனே என்ன கேட்டானா, சுர நர மிருகாத்யைஹி அனிதனம் பரம் லப்துவா. சுரர் தேவர்கள், நரர் மனிதர்கள், மிருகம் மிருகங்கள், இது எதனாலையும் மரணம் வரக்கூடாது. இது மட்டும் இல்லை, ஆத்யைஹின்ற இது உள்ளிட்ட எதனாலும், அதாவது தேவனோ மனிதனோ மிருகமோ அதனால் எனக்கு மரணம் வரக்கூடாது, பகல்லையோ இரவுலையோ மரணம் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் மரணம் வரக்கூடாது, பூமியிலையும் மரணம் வரக்கூடாது, வானத்திலையும் மரணம் வரக்கூடாது, உயிருள்ள பொருளாலையும் மரணம் வரக்கூடாது, உயிரற்ற பொருளாலையும் மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி எக்கச்சக்கமான வரக்கடை. இந்த இரண்யகசிப்பும் பிரம்மாவிடம் கேட்டான், அவன் பண்ண தபஸை பார்த்து, சரி இவ்வளோ கட்டப்பட்டு தபஸ் பண்ணியிருக்கான், கொடுத்துருவோன்னு சொல்லி அத்தனை வரங்களையும் தந்தோன்னு கொடுத்துட்டார் பிரம்மா. வரம் லப்துவா திருப்தகா, இத்தனை வரங்களை பெற்றதாலே செருக்குற்றான், கர்வம் மிகுந்தவனாக ஆயிட்டான் இரண்யகசிப்பு. இனிமேல் நம்மளை யாருமே கொல்ல முடியாது. அதுதான் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன பண்ணாலும் பகவானை ஏமாற்றவே முடியாது. நாம் என்ன பண்ணாலும் அதையும் மீறி பகவான் ஒரு வழி வச்சிருப்பான். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டான், இத்தனை வரங்கள் வாங்கிட்டோம், இதை மீறி நம்ம யாரால் அழிக்க முடியும், அதனால் இனிமேல் எனக்கு மரணமே கிடையாது என்று கருதினான் இரண்யகசிப்பு. அவ்வாறு கருதியவன் ஜெகதிக பவன் நாயகமிதம் பரிக்ஷுந்தன். குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார் பட்டதிரி, குருவாயூரப்பா உன்னை நாயகனாக கொண்ட இந்த உலகத்தை, உனக்கு சொத்தாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை, உன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பலவாறாக துன்புறுத்தினான் அந்த இரணியன். தன்னோட ஆட்கள் அசுரர்களெல்லாம் கூட்டானான், கூட்டு சொல்கிறான், நாம் நாராயணனுக்கு எதிரிகள், நாராயண அநியாயமான தம்பியை கூட்டுட்டான், அவனை பழிவாங்க வேண்டும்னு துடிக்கிறேன். அதுக்கு என்ன வழினா, யாரெல்லாம் வேதம் சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் அடியான். அப்போதான் நாராயணனுக்கு போகும், வேதம் சொல்பவர்களை அடி, வேத கோஷமே உலகத்தில் கேட்கப்படாது. அடுத்து யாரெல்லாம் தர்மத்தை பின்பற்றி அறநெறியில் நடக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அடித்து கொல்ல வேண்டும்.
அதுக்கப்புறம் பகவானுடைய கோவில்களை எல்லாம் இடிக்க வேண்டும், யாகங்களை யாரும் பண்ணக்கூடாது, வேள்வி யாகம் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி யாராவது யாகம் எதுவும் செய்வது போல் இருந்தால் அந்த யாகங்களை எல்லாம் அழிக்க வேண்டும், வேதம் சாஸ்திரம் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொளுத்த வேண்டும். இப்படி எல்லாம் சொல்லி உலகத்தை பலவாறாக துன்புறுத்தினார். அது மட்டுமா, இந்திராத்து அகரத திவம், தேவலோக ராஜ்யத்தை இந்திரனிடம் இருந்து தட்டி பறித்தான். நம் மொத்த உலகத்தையும் என் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகிறேன் என்று யக்ஷர்கள் நாகர்கள் யார் யாரெல்லாம் உண்டோ, கந்தர்வர்கள் சித்தர்கள் சாரணர்கள் ராட்சசர்கள் வித்யாதரர்கள் பூதங்கள் பிரேதங்கள் எல்லாரோடையும் சண்டை போட்டு ஜெயிச்சான். அத்தோடு இல்லாமல் இந்திரனிடம் இருந்து தேவலோகம் அமராவதி பட்டணத்தையும் அபகரித்து தேவலோகத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் இந்திரன் நான் தான், எல்லாரும் என்னைத்தான் வழிபடணும், நான் தான் கடவுள், நான் தான் எல்லாம், எல்லாரும் என்னைத்தான் வழிபட வேண்டும் என்று இந்திரனுடைய பட்டணத்தையும் அபகரித்து விட்டான். இந்த இந்திரனுடைய அமராவதி பட்டணம் எப்படி இருக்குமா, படிகள் எல்லாம் பவழத்தால் இழைக்கப்பட்டிருக்குமா, அதுபோல தரையெல்லாம் இந்திரநீல கல்லாலே இழைக்கப்பட்டிருக்கும். நம்ம கட்டாந்தர கல்தர மார்பிள் தரையெல்லாம் பார்த்துருப்போம், இந்திரநீல கல்லாலே தரைகள் இழைக்கப்பட்டிருக்கும். சுவர்கள்லாம் பார்த்தா ஸ்படிக கற்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதுபோல தூண்கள்லாம் வைதூரியத்தாலே செய்யப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்ததான அந்த இந்திரனுடைய பட்டணம், அதையும் இரண்டிகசிப்பு அபகரிச்சுட்டான். எல்லாத்துக்கும் மேலே குருவாயூரப்பா துவாம் அகணயன்னார் பட்டது. இதெல்லாம் பண்ணா அதோட பெரிய தப்பு, பகவானை உன்னை மதிக்காமல் நான் தான் கடவுள்ட்டான். இந்திரனுடைய ஆசனத்தில் போய் உட்கார்ந்தான். இனிமேல் எல்லாரும் உலகத்தில் யார் வழிபடுவதாக இருந்தால் என்னைத்தான் வழிபட வேண்டும், நாராயணாயன மகான் சொல்லக்கூடாது, ஹிரண்யாயன மகான் சொல்லணும். யாராவது வேதம் சொல்ல போறேன்னா ஹிரண்யாயன மகான் என் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், அப்புறம் எப்படி வேதம் சொல்ல முடியும், பகவானுடைய பேரை சொல்லிட்டு தான் சொல்லணும், என்னைத்தான் முதலில் வணங்க வேண்டும். அதுபோல் என்னுடைய தம்பி ஹிரண்யாட்சன் அவனுடைய சமாதியில் போய் நீங்கள் மலர் வளையம் வைக்கணும், ஊரில் தெரு எது இருந்தாலும் அதுக்கு என் பேரையும் என் தம்பி பேரையும் தான் வைக்கணும், அதனால் கடவுள் இல்லை நாராயணனும் அதை கிடையாது, நானும் என் தம்பியும் தான் எல்லாம், அதனால் நான் தான் கடவுள், என்னைத்தான் எல்லோரும் வணங்க வேண்டும், எல்லா இடத்துலையும் எனக்கு செலவு வச்சு எனக்கு மாலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இரண்டிகசிப்பு. அதான் பட்டத்துக்கள் அவ்வளோ வருத்தத்தோடு சொல்கிறார், துவா மகனையன் குருவாயூரப்பா உன்னையும் அவமதித்து உன்னையும் மதிக்காமல் தான் தான் கடவுள்னு சொல்லி இத்தனை அட்டூழியங்கள் செய்து கொண்டிருந்தான் இந்த ஹிரண்யகசிப்பு. அப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தின் வாயிலாக இவன் ஹிரண்யகசிப்பு பல வரங்களை பிரம்மாவிடம் இருந்து பெற்றதாக, அதனால் செருக்குற்றவனாக ஆகி இனி என்னை யாருமே அழிக்க முடியாது என்று கருதி எல்லா லோகங்களையும் வென்று தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய அசுர ராஜ்யத்தை செலுத்தி உலகத்தையும் மக்களையும் துன்புறுத்தி பகவானையும் அவமதித்து வந்தான். சரி, இந்த சபதத்தை நிறைவேற்றினான் இல்லையா, இந்த ரத்தத்தால் தர்ப்பணம் பண்ணுவேன் ஒரு சபதம், அதற்கும் முயற்சி பண்ணானோ, அதை தான் மூன்றாவது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். நிகந்தும் துவாம் பூயா தவ பதமவாப்தஸ்ய சரிபோகோ பகிர் திருஷ்டேர் அந்தர்ததித ஹிருதயே சூக்ஷ்ம வபுஷா நதன் உச்சைஹி தத்ராபி அகில புவனாந்தே ச மிருகயன் பியாயாத்தம் மத்வா சகலு ஜித காஷி நிவமிருதே என்பது மூன்றாவது ஸ்லோகம். என்ன பண்ணானா இரண்யகசிபு, நிகந்தும் துவாம் பூயா குருவாயூரப்பா உன்னையே அழிக்கப் போகிறேன் என்று கருதி நாராயணன் எங்கே இருக்கிறான், அவன் இடத்துக்கே செல்கிறேன் என்று தவ பதம் அவாப்தஸ்ய சரிபோகோ பகவானுடைய இருப்பிடமான காரிய வைகுண்டத்துக்கு போனான். இந்த இடத்துல ஒரு விஷயம் நன்றாக கவனிக்க வேண்டும், அப்சல்யூட் வைகுண்டம் உண்மையான வைகுண்டத்துக்கு இவன் போல, ஏன்னா அந்த வைகுண்டம்ங்கிறது மோட்சம், சரணாகதி பண்ணவர்கள் அல்லது பக்தியோகம் பண்ணவர்கள் அங்கே போக முடியும், எல்லாரும் போக முடியாது, இந்த ஹிரண்யகசிபுவால் போக முடியாது. இன்னொன்று, வைகுண்டம் போனவர்கள் திரும்ப வர முடியாது, நச புனராவர்த்தத்தை அவர்களுக்கு மீண்டும் பூமியில் பிறப்புங்கிறது கிடையாது, அதனால் அங்கே போனாலும் திரும்ப வர முடியாது. அப்போது ஹிரண்யகசிபு போனது என்பது காரிய வைகுண்டம். அது என்ன காரிய வைகுண்டம்னா, அதாவது அப்சல்யூட் வைகுண்டம்ங்கிறது இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பால் இருக்கிறது, ஆனால் அந்த வைகுண்டத்தை போலவே இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளேயே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே ஒரு லோகத்தை பகவான் உருவாக்கி வைத்திருக்கிறான். அதை தபஸ் உள்ளவர்கள் அது ஓரளவு ஆற்றல் உள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள் அங்கே போய் பகவானை தரிசிக்க முடியும், ஆனால் அங்கே போயிட்டா திரும்ப வர முடியும். அங்கேயும் பகவான் காட்சி அளிப்பான், வைகுண்டத்தில் இருப்பது போலவே ஆதிசேஷன் மேலே பகவான் எழுந்தருளி இருப்பான், ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் நீலாதேவி தாயார் மற்ற நித்தியசூர்கள் எல்லாரையும் அங்கேயும் நம்மால் தரிசிக்க முடியும், வைகுண்டத்தினுடைய ஒரு ரெப்ளிகா மாதிரி. இப்போது நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா, இப்போது ஸ்ரீனிவாச பெருமாள் மலையப்பனை திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னா திருப்பதிக்கு போகணும், ஆனால் திருமலை வரைக்கும் செல்வது பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஒப்பிலியப்பன் கோவில் திருவகீந்திரபுரம் திருவள்ளக்குளம் அண்ணன் கோவில் இப்படி பல திருத்தலங்களை பகவான் ஏற்படுத்தியிருக்கான். இங்கே போய் நாம் பகவானை தரிசிக்கும் போது திருப்பதியில் போய் பகவானை சேவித்த அனுபவங்கிறது நமக்கு ஏற்படுறது. அதுபோல் வைகுண்டம் வரைக்கும் போய் சேவிக்க முடியாதவர்களுக்கு இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளேயே இந்த வைகுண்டநாதனை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இப்படி காரிய வைகுண்டம்னு ஏற்படுத்தியிருக்கான். இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணிட்டான், அந்த காரிய வைகுண்டத்துக்குள்ளே போயிட்டான், அந்த நாராயணனை பிடிக்கிறேன் என் கத்தியால் நாராயணனை குத்த போகிறேன்னு சொல்லி காரிய வைகுண்டத்துக்குள்ளே நுழைந்தான்.
ஆனா என்னாச்சுன்னா ரிபோஹோ பகிர் திருஷ்டேர் அந்தர் ததித ஹிருதயே சூக்ஷ்ம வபுஷா. அங்கே போய் தர்றான், எங்கே நாராயணன் எங்கே நாராயணன்னு போய் பார்க்குறான். ஹரி வைகுண்டத்தில் போய் பார்த்தா ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மீது இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார் அமர்ந்திருக்கிறாள், இந்த பக்கம் பூதேவி தாயார் நீலாதேவி தாயார், அதுக்கப்புறம் மற்ற நித்தியசூரிகள் எல்லா அடியார்களும் சுற்றி இருக்காங்க. ஆனால் முக்கியமான ஹீரோ நாராயணன் அவனை காணும். அங்கே காரிய வைகுண்டத்தில் போய் பார்த்தா ஆதிசேஷன் மேலே நாராயணனை மட்டும் காணும், மற்றவாள்லாம் இருக்கான். இரண்யகசிப்பு கேட்டானா, எங்கே நாராயணன் எங்கே நாராயணன்னா, அவன்லாம் சொன்னானா, அவர் எங்கேயோ போய் ஒளிஞ்சுன்னுட்டார், எங்கே போய் ஒளிஞ்சுட்டார்னு எங்களுக்கே தெரியலன்ட்டு. அது பகவான் போய் ஒளிஞ்சினானா, இவனை பார்த்து பகவான் ஓடி ஒளியணுமா? ஏன் ஒளிஞ்சினான்னா, பிரஹ்லாதனுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுவதற்காக ஒளிந்து கொண்டான். ஏன்னா இப்போ மட்டும் பகவான் நேராக உட்காந்துருந்தா இவன் பகவானை தாக்க வருவான், பகவான் அங்கேயே சக்ராயுதத்தால் இரண்யகசிபு முடிச்சுடுவான். ஏன்னா பிரம்மாவின் வரம்ங்கிறது பகவானை பைண்ட் பண்ணாது, அது மரியாதை கொடுப்பதற்காக அதற்கு உட்பட்டு அவன் வதைத்தான்ங்கிறது வேற விஷயம். நாராயணன் நினச்சா அப்படியே அழிக்கலாம். அதனால் அழிச்சுட்டான்னா பக்த பிரகலாதன் நாம உட்காந்து இங்கே சக்கரமடத்தில் ரெண்டு மணி நேரம் நம்ம அனுபவிக்க முடியாமல் போயிடுமே. ஆகையினால தான் பகவான் பார்த்தான், இப்போவே இவனை அழிக்க வேண்டும், கொஞ்சம் வாழ விடுவோம். சில தீய சக்திகள் அப்படி பகவான் வாழ விடுவான், அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பான். அதான் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவியரசு கண்ணதாசன் சொன்னார், என்னன்னா ஆஸ்திகர்களை விட நாஸ்திகர்களை தான் பகவான் நீண்ட நாள் வாழ வைப்பான். ஏன்னா அவா பேசின நாஸ்திகம் தங்கள் கண் முன்னே அழிவதை அவர்கள் பார்த்துட்டு போகணும், அதற்காக வாழ வேண்டும். அந்த மாதிரி இரண்யகசிபு கொஞ்ச நாள் வாழ விடுறாங்க. நல்லவர்களாக ஆண்டவன் சோதிப்பானா கைவிட்டுற மாட்டான், கெட்டவர்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் நிச்சயமாக கைவிட்டுருவான். அதனால் இப்போதைக்கு இவன் அழிக்க வேண்டாம்னு நினச்சான், அதனால் ஒளிந்து கொண்டான் பகவான். சரி, அது இருக்கட்டும், எங்கே போய் ஒளிந்து கொண்டான் அதுதான் பெரிய கேள்வி. எங்கே போய் ஒளிஞ்சுட்டுருப்பான், காரிய வைகுண்டத்திலேருந்து புறப்பட்டுட்டான், எங்கே போய் ஒளிஞ்சுட்டுருப்பான்? பட்டத்திரி ஸ்லோகம், அந்தர் ததித ஹிருதயே சூக்ஷ்ம வபுஷா, நுண்ணிய வடிவம் எடுத்துக்கொண்டு இரண்யகசிபுவினுடைய உள்ளத்துக்குள்ளேயே போய் ஒளிந்து கொண்டான் நாராயணன். ஏன் அவன் உள்ளத்தில் ஒளிஞ்சிட்டான்னா, அங்கே மட்டும்தான் அவன் தேடவே மாட்டான், அதனால் அங்கே போய் ஒளிஞ்சு விட்டான். ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் தேடுவான், தன் இதயத்துக்குள்ளே அவன் தேட மாட்டான். ஏன்னா இது நமக்கு பெரிய மெசேஜ், இது நாராயணத்திலே இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான். இந்த சரீரத்துக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளே பகவான் இருக்கிறான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது, தத்யதா ஹிரண்ய நிதிம் நிகிதபக்ஷேத்ரஜ்ஞா உபரி உபரி சஞ்சரந்தோ ந விந்தேயு ஏவமேவே மா சர்வா பிரஜாக அகரகர் கச்சந்தியாக ஏத்தம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அனுதேனகி பிரத்யூடாக என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் தகர வித்யாங்கிற பகுதியில் வருகிறது. என்னன்னா ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம், அந்த பிச்சைக்காரருக்கு சொந்தமாக 100 சதுரடி நிலம் இருக்குது, அதுக்கு மேலே பிச்சைக்காரர் உட்காந்துருக்கார். உட்காந்து நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பணமே இல்லை காசே இல்லை, இறைவனை எப்படி சோதிச்சுட்டானேன்னு சொல்லி புலம்பி தள்ளினாரோ. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவருக்கு சொந்தமாக 100 அடி நிலம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு தங்கச்சுரங்கமே இருக்குது, அது அவருக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த மண் மூடி இருக்கிறதுனால தங்கச்சுரங்கம் தனக்கு இருக்குங்கிறதே தெரியாமல் நான் பிச்சைக்காரன் நான் கஷ்டப்படுறேன்னாரோ. அந்த பிச்சைக்காரன் யாருன்னா, நாம ஒத்தத்துறம் தான்னு சாந்தோக்கிய உபனிஷத். ஏன்னா ஆனந்தத்தின் சுரங்கமாகிய பகவான் நம்ம ஒத்தத்தொருக்குள்ளேயும் இருக்கான், ஆனால் நம்முடைய முன்வினைகளாகிய கர்மா நம்முடைய ஞானத்தை மறைத்திருப்பதாலே ஆனந்தமே வடிவெடுத்த பகவான் நமக்குள்ளே இருக்காங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணாமல் ஐயோ கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் கஷ்டம் 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 கஷ்டம்னு சொல்லிட்டுருக்கோம், ஆனால் ஆனந்தமே வடிவெடுத்த பகவான் நமக்குள்ளே இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏதோ ஏதோ விஷயங்கள்ல ஆனந்தம் கிடைக்குமான்னு பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்த்தா சந்தோஷமாக இருக்குமா, எத்தனை வெளி விஷயங்களில் போய் ஆனந்தத்தை தேடுறோம், ஆனால் அது நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளேயே பகவான் உட்காந்துருக்கான், அவன் தான் மகிழ்ச்சியை கொடுப்பான். பிரச்சனை என்னென்னா, நம்ம வெளியில் தேடுறோம், நமக்குள்ளே இருக்க பகவானை நாம் கண்டுகொள்வதில்லை. இதைத்தான் ரொம்ப அழகாக இரண்யகசிபு சரித்திரம் மூலமாகவே பட்டத்திரி காமிச்சிருக்கான். அதனால தான் இவன் தேடாத இடம் அவன் உள்ளத்துக்குள்ளேயே போய் பகவான் ஒளிந்து கொண்டு விட்டான். அதனால் இரண்யகசிபு போய் தேடுறான், நான் எப்படி தேடணும், நதன் உச்சைகி உச்சஸ்தாயில கத்தினான், நாராயணா எங்கே போய் ஒளிந்து கொண்டாய் என்று கத்தனா. வெளியில எவ்வளவு கத்தி என்ன பண்றது, உள்ளுக்குள்ள நாராயணன் ஒளிஞ்சு விட்டான். நதன் உச்சைகி பேரொளி எழுப்பினான், எங்கடா இருக்க என்று தேடி அகில புவனாந்தேச்ச மிருகயன், அந்த காரிய வைகுண்டத்தில் இருந்து தொடங்கி 14 உலகங்களையும் தேடினான். நீ எங்க இருந்தாலும் விடமாட்டேனா, 14 உலகங்களையும் தேடி பார்த்தான். என்ன பண்றது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்து என்ன பண்றது, எங்க தேடியும் நாராயணன் கிடைக்கல. அப்போயாவது திருந்தணும் கொஞ்சம், அதாவது இந்த அசுர குணங்கிறது பாருங்க, எல்லா இடத்துலையும் தேடி நாராயணன் கிடைக்கலன்னும் இந்த இரண்யகசிபு என்ன பண்ணான்னா, பியா யாத்தம் மத்வா, ஓ நாராயணன் என்னை பார்த்து பயந்து ஓடிவிட்டான்னு முடிவு பண்ணான்.
என்னை பார்த்து பயந்து நாராயணன் ஓடிவிட்டான் என்று கருதி சகலு ஜிதகாஷி நியோவிருதே நான் வென்று விட்டேன்னு கர்வத்தோடு திரும்ப வந்தானோ. அவனுடைய அரசவைக்கு திரும்ப வரான் கம்பீரமா. என்னப்பா ஆச்சு, ஏதோ கத்தி எடுத்துட்டு நாராயணன் ரத்தம் தர்ப்பணம் அது இதுட்டு போனியேன்னு எல்லாரும் கேட்டாலும், அதை ஏன்ப்பா கேட்குறேன், நாராயணன் நான் ஜெயிச்சிட்டேன், என்னை பார்த்து பயந்து புறமுதுகிட்டு நாராயணன் எங்கேயோ ஓடிட்டான், நான் நாராயணனையே வென்று விட்டேன் என்று சொல்லி பட்டத்திரி சொல்கிறார், குருவாயிரப்பா உன்னையே ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி அவன் வந்து உட்காந்துருக்கான். இப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுவுக்குத்தான் ஒரு மகன் பிறந்தான். பிரகலாதனை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி மூன்று ஸ்லோகங்கள் ஹிரண்யகசிபு பற்றி வச்சார் பட்டத்திரி. ஏன்னா இப்படிப்பட்ட தந்தைன்னு சொன்னாதான் அவருக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய தனையனின் பெருமை அப்போ தான் புரியும். அப்போ ஹிரண்யகசிபுவின் பெருமை மூணு ஸ்லோகத்தில், ஹிரண்யகசிபுவின் பெருமைனா அது எந்த லாங்குவேஜ்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஹிரண்யகசிபுவின் பெருமையை நம்ம பார்த்துட்டோம். நாராயணனையே அழிப்பேன்னு சொல்லி ஒரு சபதம் பண்ணால், பிரம்மாட்டம் வர வாங்கி நான் தான் எல்லா உலகத்துக்கும் ராஜா, நான் தான் கடவுள்னு சொன்னான், நாராயணனை தேடி போயிட்டு கிடைக்கலங்கிறதுனால அவனையே ஜெயிச்சுட்டேன், என்னை பார்த்து பயந்து ஓடிட்டான்னு சொன்னான். இப்படிப்பட்டவன் ஹிரண்யகசிபு. இவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். நான்காவது ஸ்லோகம் பாருங்கள். ததோஸ்ய பிரஹ்லாத சமஜ நிசுதோ கர்ப்ப வசதோ முனேர் வீணா பாணேஹே அதிகத பவத் பக்தி மகிமா சவை ஜாத்யா தைத்யா சிசுரபி சமேத்திய துவைரதி கதஸ்துவத் பக்தானா வரத பரமோதாகரணதாம். இது நான்காவது ஸ்லோகம். என்னன்னா ததஹா அஸ்ய, அதன் பின் அஸ்யனா இவனுக்குன்னு அர்த்தம். என்ன இவனுக்குன்னு சொல்லிட்டார், இவன்கிறது இங்கே இரண்யகசிபு, இரண்யகசிபுவுக்குன்னே சொல்லலாமல்லையோ, இவனுக்குன்னாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சொல்கிறேன். ததா அஸ்ய, இவனுக்கு இந்த ஹிரண்யகசிபுவுக்கு பிரஹ்லாத சமஜனி சுதா, அந்த பிரஹ்லாதன் மகனாக வந்து பிறந்தான். ஹிரண்யகசிபுவுக்கு மொத்தம் நான்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். பிரஹ்லாதன், அனுஹ்லாதன், சம்ஹ்லாதன், ஆஹ்லாதன் என்று நான்கு பிள்ளைகள் வந்து பிறந்தார்கள். ஹ்லாதம் என்றால் மகிழ்ச்சின்னு அர்த்தம், பிரஹ்லாதன் என்றால் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன். யாருக்கு? நிச்சயமாக ஹிரண்யகசிபுவுக்கு இல்லை, பக்தர்களான நமக்கெல்லாம் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன், பகவானுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன் பிரஹ்லாதன். அவன் தான் மூத்த மகன். அது இல்லாமல் அனுஹ்லாதன், சம்ஹ்லாதன், ஆஹ்லாதன்னு வேறு மூன்று பிள்ளைகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அப்படி இந்த ஹிரண்யகசிபுவுக்கு பிரஹ்லாதன் என்ற ஒரு மகன் சமஜனி சுதா அவன் வந்து மகனாக பிறந்தான். ஏன் இந்த இவனுக்குன்னு ஏன் சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரணியனுக்கு பிரஹ்லாதன் பிறந்தான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அப்படி சொல்லலை பட்டத்திரிகள். ததா அஸ்ய பிரஹ்லாதன், இவனுக்கு பிரஹ்லாதன் பிறந்தான். இங்கே இவனுக்குன்னா அந்த இவனுக்குங்கிறதோட நீங்கள் இன்னும் சில அடைமொழிகள்லாம் சேர்த்துக்கணும். இந்த மட்டமான, அசுரத்தனமான, தீயவனான, ஆன்டி சோஷியல் எலிமெண்டான, கர்வமிக்கவனான, இவ்வளவு தாழ்ந்தவனான இரண்யகசிபுவுக்கு அந்த பிரஹ்லாதன்னா அந்த உயர்ந்தவனான, சத்துவகுணமே வடிவெடுத்தவனான, பக்தி நிறைந்தவனான, ஞானியான அந்த பிரஹ்லாதன், அதாவது முனிவர்கள் ஞானிகளுக்கு கூட இப்படி ஒரு பக்தன், இப்படி ஒரு மகன் கிடைக்க மாட்டான், அப்படி ஒரு மகன், இப்படி ஒரு தந்தைக்கு அப்படி ஒரு மகன் வந்து பிறந்தான்னு நாம் புரிஞ்சுக்கலாம். அதான் ததோசிய பிரஹ்லாதன். இது நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா தமிழில் இந்த அப்படின்னா கொஞ்சம் சுமாரானன்னு அர்த்தம், அந்தன்னா கொஞ்சம் உயர்ந்தன்னு அர்த்தம். எப்போதுமே ப்ராப்பர் நவுனோட ப்ரோனவுனுக்கு அதிகமாக வேல்யூ உண்டு. ஒரு ப்ராப்பர் நவுன் நீங்கள் போட்டால் கூட அவ்வளோதான்னு அர்த்தம், ஒரு ப்ரோனவுன் போட்டால்னா அதுக்குள்ளே எவ்வளோ வேணால் அர்த்தம் வைக்கலாம். இப்போது ஒரு சபாவில் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த வித்வான் சார் வந்து பாடினார் கச்சேரி அப்படின்னா, எனக்கு அந்த வித்வானே வந்து பாடினார். அந்த வித்வானேனா அந்த கெட்டிக்காரரான, நல்லா பாடக்கூடியவரான, நல்ல திறமைசாலியான, அந்த புகழ்பெற்றவரான வித்வான் வந்தார்னு அர்த்தம். உங்கள் சபாவில் யார் சார் இருந்தார்? இந்த வித்வான் தான் சார். இந்த ஒன்றுமே இல்லாத, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத, திறமை இல்லாத இவர் வந்தார்னு அர்த்தம். அப்போ அந்த இந்தக்கு வேறுபாடு பாருங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்தேன்னா கூட, எந்த கடையில் சார் ட்ரெஸ் எடுத்தீங்க? நான் அந்த கடையில் போய் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா ஏதோ நல்ல கடையில் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். நான் இந்த கடையில் தான் சார் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா இந்தன்னா கொஞ்சம் மட்டமானன்னு அர்த்தம். இது இப்போ கம்பராமாயணத்தில் கூட இது பார்க்கலாம். அப்பர் சொன்னார், ராமனும் சீதையும் சந்தித்தார்கள், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். சீதைக்கு எந்த அடமொழியுமே போடல பாருங்க, ராமனுக்கு அண்ணல்னு போட்டார், சீதைக்கு அவள்னு போட்டார். ஏன் அண்ணலும் நோக்கினான் அணங்கும் நோக்கினாள்னு போட்டிருக்கலாம். அப்படின்னா ராமன் பெருமைக்கு கூட அண்ணல்னு ஒரு அடைமொழி சொல்லி அதுக்குள்ளே அவன் அடக்க முடியும். நான் எங்கள் சீதாதேவியின் பெருமைக்கு எத்தனை அடைமொழி போட்டாலும் அடக்க முடியாது, அணங்குங்கிற வார்த்தைக்குள்ளே அடக்க முடியாது. அவள் அவள் தான், அவளும் நோக்கினாள். அப்போ அவள்னா அவள், அவள் தான். அவளுக்கு வேறு என்ன உண்மை சொல்ல முடியும், வேறு என்ன அடைமொழி சொல்ல முடியும்? எங்கள் சீதை அவள், அவள் தான். அப்போ அவள்னா ரொம்ப வசந்தவள்னு தெரியுது. இதே கல்யாணமான கணவன்மார்களை கேட்டால் அவள் ஒரு அனுபவம் சொல்லுவாள். ஒரு மனைவிட்ட போய், எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, இவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னத்தை கண்டேன் அப்படிங்க.
இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி என்னத்தை அப்போ இந்த மனுஷன் அப்படின்னா இந்த பொழுது முறவாத கையாளாகாத இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டு அப்போ அந்த இந்த இவ்வளோ வேற்றுமை இருக்கு பாருங்க. சாந்தோக்கிய உபநிஷத்தும் சொல்கிறது என்னன்னா இந்த ஒரு ஜீவாத்மா இவன் சரீரத்தை விட்டு வைகுண்டம் போனான் முக்தி அடையும் போது அதை வர்ணிக்கிறது. ஏஷ சம்பிரசாதா அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே. முக்தி அடையும் ஒரு ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு அந்த வைகுண்டத்தை அடைகிறான். இப்போ அர்த்தம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மட்டமான கர்மாவினடியாக வந்த உலகியலுக்கு உட்பட்ட பஞ்சபூதமயமான இந்த சரீரத்தை அந்த உலகிலுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவமயமான மோட்ச சாம்ராஜ்யமான கைக்கரிய சாம்ராஜ்யமான பகவானுடைய திருவடிவாரத்தை வைகுண்டத்தை போய் அடைகிறான். அப்போ இந்த அந்தக்கு வேறுபாடு. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இரணியனுக்கு அந்த பிரஹ்லாதன் மகனாக வந்து பிறந்தான். ததோஸ்ய பிரஹ்லாதகா சமஜனி சுத்தகம். அந்த பிரஹ்லாதன் எப்படிப்பட்டவர்னா கர்ப்பவசதம், கர்ப்பத்தில் இருக்கும் காலத்திலிருந்தே பக்தனாக இருந்தான். சிலரை சொல்வார்கள் கருவிலே திருவுடையார் கர்ப்பஸ்ரீமான் என்று சொல்வார்கள். அவன் பிறக்கும் போதே பக்தனா வந்து பிறந்தான். இப்படி இரணியன் இவன் இவ்வளவு பெரிய அசுரன் குடும்பக்காரனா இருக்கா, இவனுடைய மகன் எப்படி பக்தனாக பிறக்க முடியும்? அதுக்கு காரணம் சொல்கிறார் பட்டதிரிகள், முனேர் வீணா பாணேகை அதிகத பவத் பக்தி மகிமா. அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சமயத்துல என்னாச்சுன்னா இந்திரன் அவன் என்ன பண்ணா இரண்யகசிபு தவம் புரிய சென்றான் பிரம்மாவை குறித்து. அந்த நேரத்தில் தான் அவனுடைய மனைவி கயாது கருவுற்றிருந்தான். அப்போது இந்திரன் என்ன பண்ணால் இரண்யகசிபு தபஸ்க்கு போயிட்டான். மனைவி கையாது கருவுற்றவள் தனியாக இருக்கா, அதுலேருந்து ஒரு குழந்தை வந்து பிறந்ததுன்னா அது நம்மளை என்ன பாடுபடுத்துமோ? ஏன்னா ஏற்கனவே இரண்யன் படுத்துகிற பாடே தாங்கலை, தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயும்பா, இனி இவனுக்கு ஒரு பையன் பிறந்து நம்மளை என்ன பாடுபடுத்துவானோ? இவளை கொன்றுவிட வேண்டியது தான் முடிவு பண்ணான் இந்திரன். அதனால் கயாதுவை கொல்ல பார்த்தான். அப்போ நாரதர் வந்து தடுத்தார். இல்லை இவர் இந்திரா, நீ வந்து தேவர்களின் தலைவன் சொல்கிறேன், கர்ப்பவத்தியை கொல்வதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவம், அந்த பாவத்தை பண்ணலாம். அடுத்தது அவளுக்கு பிறக்க போகிற பையன் பெரிய பக்தனாக இருக்கப்படும், அவளை ஒன்றும் பண்ணாத என் பொறுப்பில் விட்டுடுதுன்னா. எப்போதுமே நாரதர் சொன்னால் எல்லாரும் கேட்பா, நாரதர் ப்ரெஸ் மாதிரி அவர் திருலோக சஞ்சாரி, ப்ரெஸ்ஸை யாருமே பகச்சிக்க முடியாது மீடியாவை. அதனால் நாரதர் சொன்னால் எல்லாரும் கேட்பா, இந்திரன் சரின்ட்டான், சரி மகரிஷி நான் விட்டுடுறேன்ட்டான். நாரதர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆசிரமத்திலே கயாதுவுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவள் கர்ப்பகாலம் கொடுக்க நாரதர் என்ன பண்ணாராம், பட்டத்திரிகள் ஸ்லோகம், முனேர் வீணா பாணேகே கையிலே வீணை ஏந்தி கொண்டு அதிகத பவத் பக்தி மகிமா, நாராயணனுடைய நாமங்களையும் நாராயணனுடைய கதைகளையும் நாரதர் கையிலே வீணையை மீட்டி கொண்டு பாடினார். அவ்வாறு அவர் வீணை மீட்டி நாராயணனுடைய வைபவத்தை பாட கயாது அதை கேட்கல, அதுங்கிட்டார். ஆனால் கர்ப்பத்தில் இருந்த பிரஹ்லாதன் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்படி கர்ப்பத்திலேயே அவன் கேட்டதனால்தான் அவ்வளோ பக்தியோடு வந்து பிறந்தான். இன்றைக்கி சயின்ஸில் சொல்கிறா கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு காது கேட்கும், வெளியில் உள்ளதை கேட்க முடியும்னு. அப்போ புராணங்களில் அந்த காலத்திலே இது இருக்குது. அபிமன்யு விஷயத்திலையும் பார்க்கலாம், கர்ப்பத்தில் இருக்கும்போதே கேட்டான். பிரஹ்லாதனும் கர்ப்பத்தில் இருக்கும்போது கேட்டான். அது மட்டும் இல்லை, பட்டத்திரியோட இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, மூணேர் வீணா பாணேகேந்தார், வீணை மீட்டி அவர் பாடிய அந்த கானத்தை கேட்டான். ஏன் அப்படி சொல்லணும்னா, இது சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, நாம் நாவால் பாடுவதை விட இந்த வீணையில் மீட்டக்கூடிய விஷயங்கள் கருவில் இருக்க குழந்தை இன்னும் நன்னாக கிரகிச்சுக்கணும். அதனால தான் சீமந்தோன் நயனம்னு ஒன்று பண்ணுறாங்க, சீமந்தம்னு சொல்கிறோம். சீமந்தத்தில் குறிப்பிட்ட வேத மந்திரங்களை வீணையிலே மீட்ட வேண்டும்னு சாஸ்திரம். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, இது வீணையில் வேத மந்திரங்கள் மீட்ட முடியவாலாம் யாரும் இல்லை. இன்றைக்கி வேத மந்திரங்களை வீணையிலே மீட்டினால் அந்த வேத மந்திரங்களை கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கேட்கும். அப்படி கேட்டு வந்து பிறந்தாதான் பிரகலாதனை போல, நம்மாழ்வாரை போல, ஆண்டாளை போல, மீராபாயை போல அப்படி வந்து குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்கன்னா அது கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவளுக்கு அந்த பக்தி என்பதை ஊட்ட வேண்டும். அதுவும் அந்த வீணாகானம் மூலமாக போகும்போது அவ்வளவு தூரம் அந்த பக்திங்கிறது அவள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது போய் அவர்களே சேரும். அட்லீஸ்ட் அதனால தான் சீமந்தத்தில் அந்த வேத மந்திரங்களையாவது சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கும் வழக்கம் வச்சிருக்கா. இது ஆச்சாரியன் அனுகிரகத்தால் அடியன் கிடச்ச பாக்கியத்தை சொல்கிறேன். அடியனுடைய மனைவிக்கு சீமந்தம் நடக்கும்போது, நாங்கள் சாமவேதம், சாமவேதத்தில் ரதந்தர சாமம்னு ஒரு சாமம் இருக்குது, அந்த ரதந்தர சாமத்தை மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது அந்த சீமந்த காலத்திலே சொல்ல வேண்டும்னு சாஸ்திரம். அடியன் அத்தியனம் பண்ணதுனால அடியனே ரதந்தர சாமம் சொன்னேன். சீமந்தத்தின் போது அடியனுடைய மனைவிக்கு அடியனே ரதந்தர சாமம் சொன்னேன். குழந்தை வந்து பிறந்தால் இப்போ 11 மாதம் ஆறுது, அவளுக்கு இப்போவே நல்ல பக்தியில் ஈடுபாடு இருக்குது. அதாவது கிருஷ்ணனுடைய படம்லாம் பார்த்தா நேராக அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவை நோக்கி ஓடுவோம். அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து இப்போ கூட அடியனால் உணர முடிகிறது. அதுபோல் வந்து நம்முடைய வீடியோஸ் டிவிலையோ யூடியூப்லேயோ வந்தாலும் கூட அதை உபன்யாசம் ஒன்று அப்பா பேசுகிறாருன்னு தெரியுது, அதை கவனிக்கிறாள் பார்க்கிறாள், அந்த ஒரு இயல்பு பார்க்கணும். அப்போ
போல நெத்திக்கு திரும்ப நட்டு விட்டா கூட நல்லா காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி தன்மைகள்லாம் வரதே, அது கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாம நல்ல மந்திரங்கள், நல்ல விஷயங்கள், ஸ்லோகங்கள், பகவானுடைய திருநாமங்கள், கதைகள், பாசுரங்கள் இதையெல்லாம் சொல்லி அவர்கள் காதிலே ஊட்ட வேண்டும் என்பது இது அன்று முதல் இன்று வரை நம்ம பெரியோர்கள் காட்டிய விஷயம். ஆக நாரதர் வீணை மீட்டினார், அந்த வீணாகானத்திலே நாராயணனுடைய நாமங்களை நாரதர் பாடினார். அதை கருவில் இருந்தபடி பிரகலாதன் கேட்டான், அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் அவனுக்கு பக்தி வந்தது. ஏன்னா ஆச்சாரியன் அருள் இல்லாமல் பக்தி என்பது வராது, ஆச்சாரிய கிருப்பையாலே அவன் பக்தியை பெற்றான். மேலும் அந்த ஆச்சாரியன் அருளால் எப்படி ஆயிட்டான், குருவ மிஜின சிஷ்யன் ஆயிட்டான். நாரதர் தானே ஆச்சாரியன், நாரதருடைய அருளால் தானே பிரகலாதன் பக்தனானான். ஆனால் பக்தர்களை வரிசைப்படுத்தி சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்கிறார், பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாஜிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. அப்போ பேர் முதல்ல யார் வந்துட்டா, பிரஹ்லாத, அப்புறம் நாரதா. நாரதர் தான் ஆச்சாரியன், பிரகலாத சிஷ்யன் ஆச்சாரியனா, குருவை மிஞ்சி போயிட்டான், அதனால முதல்ல பிரகலாத அப்புறம் நாரதா. அப்படி நாரதருடைய அருளாலே குருவாயூரப்பா உன் திருவடிகளிலே அவன் பக்தியை பெற்றான். அந்த பக்தியை பெற்று சவை ஜாத்தியா தைத்தியகம், அவன் குலத்தாலே அசுரனாக இருக்கலாம், ஆனால் பகவானுக்கு அது முக்கியமில்லை. ஏன்னா ஒருவர் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை பகவான் பார்க்க மாட்டான், அவருக்கு பக்தி இருக்கா இல்லையான் தான் பார்ப்பான். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த மொழி பேசுறவராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், பகவானுக்கு அது விஷயம் அன்று. அவர் மனசுல பக்தி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். திருமழிசை பிரான் பாசுரம், ஆனை காத்தோர் ஆனை கொன்று அதன்றியாயர் பிள்ளையாய், ஆனை மெய்த்தி ஆனை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால், ஆனை காத்து மையறிக்கண் மாதரார் தீரத்து முன் ஆனை என்று சென்றடர்த்த மாயமென்ன மாயமென்ன. பகவான் ஒரு யானையை காத்தான், ஒரு யானையை கொன்றான். ஓர் அத்தானை காத்தான், ஒரு அத்தானை கொன்றான். ஓர் அசுரனை காத்தான், ஒரு அசுரனை கொன்றான். ஓர் அரக்கனை காத்தான், ஒரு அரக்கனை கொன்றான். ஒரு குரங்கை காத்தான், ஒரு குரங்கை கொன்றான். நல்லா இருக்கு, ஆனால் ஒன்றுமே புரியல. ஒரு யானையை காத்தான், ஒரு யானையை கொன்றான். கஜேந்திரன்கிற யானையை காத்தான், குவலையாப்பீடம் என்ற கம்சனுடைய யானையை கொன்றான். ஒரு அசுரனை காத்தான், ஒரு அசுரனை கொன்றான். பிரஹ்லாதன்கிற அசுரனை காத்தான், இரண்யகசிபுங்கிற அசுரனை கொன்றான். ஒரு அத்தானை காத்தான், ஒரு அத்தானை கொன்றான். அத்தான் தான் அத்தை மகன் தான். இன்னைக்கு எல்லா ராத்திரியும் ஒரே குழந்தைங்கிறதுனால வாழ்க்கை இந்த அத்தான் அம்மாஜின்னு உறவெல்லாம் தெரியாது, பெரியப்பா சித்தப்பாவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே சிங்கிள் தானே. அத்தான் என்றால் அத்தை மகன். ஓர் அத்தை மகனான அர்ஜுனனை காத்தான், மற்றொரு அத்தை மகனான சிசுபாலனை அழித்தான். அதுக்கப்புறம் ஒரு குரங்கை காத்தான், ஒரு குரங்கை கொன்றான். வாலி என்ற குரங்கை அழித்தான், சுக்ரீவன் என்ற குரங்கை காத்தான். அப்புறம் ஓர் அரக்கனை காத்தான், ஒரு அரக்கனை கொன்றான். விபீஷ்ணன்கிற அரக்கனை, நல்ல அரக்கனை அள்ளி அணைத்தான். கொல்ல அரக்கன் ராவணனை கிள்ளி எறிந்தான். அப்போது ஒருத்தன் அரக்கனா, அசுரனா, அத்தை பையனா, யாருன்னா பகவான் பார்க்க மாட்டான். பக்தி இருக்கு, நல்லவனாக இருக்கான், தர்மத்தின்படி நடக்கிறான்னா அவனை காப்பாற்றும். அவன் தர்மத்திலிருந்து விலகி இருக்கிறான் என்றால் அழிப்பான். அப்போ இவன் சவை ஜாத்தியா தைத்தியகம், அவன் குலத்தால் அசுரனாக இருக்கலாம், பகவானுக்கு அது விஷயம் அன்று. சிசுரபி சமேத்திய துவயிரத்தின், சிசுவ குழந்தையாக இருக்கும் காலம் தொடங்கியே குருவாயூரப்பா உன்னிடத்திலே அவ்வளவு பக்தியும் அன்பும் கொண்டவனாக இருந்தான். கதஸ்துவத் பக்தானாம் பரமோதாகரணத்தான், உன்னுடைய பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பரம உதாரணமாக, மிகச்சிறந்த உதாரணமாக அந்த பிரகலாதன் திகழ்ந்தான். ஏன்னா பக்தனுக்கு நம்பிக்கையும் உறுதியும் தான் தேவை. ஆயிரம் பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவான், நீ பக்தியில் ஈடுபடாது, கோவிலுக்கு போனேங்கிற, உபன்யாசம் கேட்டேங்கிற, நாம சங்கீர்த்தனம் பண்ணேங்கிற, பாசுரம் சொன்னேங்கிற, எண்ணத்தை கண்ட என்று எல்லாரும் கேட்பார். பிரகலாதனை விடவா நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட முடியும்? பிரகலாதனுக்கு விஷத்தை கொடுக்கிறார்கள், மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளுகிறார்கள். பக்தி பண்ணக்கூடாது, நாராயணன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மலை உச்சியிலேருந்து தள்ளினாலும் சரி, அவனுக்கு விஷத்தை கொடுத்தாலும் சரி, பாம்பை விட்டு கடிக்க விட்டாலும் சரி, யானையை மிதிக்க சொன்னாலும் சரி, என் பக்தியில் நான் உறுதியோடு இருப்பேன், மாறமாட்டேன்னு இருந்தால் அவருக்கு அந்த உறுதி பக்தனுக்கு அவசியம். ரெண்டாவது நம்பிக்கை. இரண்யன் அவனை பார்த்து கேட்டான், இந்த தூணில் உன்னுடைய நாராயணன் இருக்கானான்னு கேட்டான். பிரகலாதன் தூணில் இருக்கான்னு கூட சொல்லலை, இந்த தூணில் நான் நாராயணனை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு பகவானிடத்திலே நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதனால் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பது பரம உதாரணத்தான், மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும் தன்மையை பெற்று பிரகலாதன் விளக்கினான். ஏன்னா அவ்வளவு நற்பண்புகள், பெரியோரை பணியக்கூடிய, அதாவது குலம் எதுவாக இருந்தாலும் குணம், குலமாக குணமானு கேட்குறவர்கள், குலத்தை விட குணம்தான் முக்கியம். இவன் பெரியோர்களை அடிபணிகிறான், ஆச்சாரியனே தெய்வம், அவனுக்கு ஆச்சாரியன்னா அது நாரதன், அவரே தனக்கு தெய்வம் என்று கருதுகிறான்.
அதுபோல சத்தியம்தான் பேசுகிறான், எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிறான், எல்லோருக்குள்ளும் பகவானை பார்க்கிறான், எல்லாரிடமும் அன்பு காட்டுகிறான். பிறக்கும் போதே பக்தன் கர்ப்பஸ்ரீமான் என்பதற்கேற்றபடி ஞானியாக பக்தனாக ஆத்மா பரமாத்மாவை பற்றி அறிந்தவனாக இருக்கிறான். புலன்களை வென்று இருக்கிறான், மனத்தை வென்று தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். காமம் கோபம் போன்ற தீய குணங்கள் இல்லாமல் இருக்கிறான். இப்படிப்பட்ட குணங்களோடு ஒரு பக்தன்னா இவன் தான் என்று நாம் அடையாளம் காட்டும்படியாக உதாரணம் சொல்லும்படியாக அந்த பிரஹ்லாதன் திகழ்ந்தான் என்று நான்காவது ஸ்லோகத்திலே இரண்யகசிபுவின் மகனான பிரஹ்லாதனின் பெருமையை எடுத்து காட்டுகிறார் பட்டத்தில். அடுத்து ஐந்தாவது ஸ்லோகம். சுராரீணாம் ஹாஸ்யம் தவ சரண தாஸ்யம் நிஜசுதே சதிருட்வா துஷ்டாத்மா குருபிரசிஷிக்ஷத் சிரமமும் குரு புரோக்தம் சாசௌ இதம் இதம் அபத்ராய திருடமிதி அபாகுர்வன் சர்வம் தவ சரண பக்தியைவ வவ்ருதே என்பது ஐந்தாவது ஸ்லோகம். அதாவது இரண்யகசிபு தன் மகனிடம் இந்த பக்தி இருப்பதை இரண்யகசிபு கவனித்து விட்டான். இந்த பக்திங்கிறது அசுரர்களுக்கு எப்படிப்பட்டதுங்கிறத சொல்கிறார் பட்டதிரி. சுராரீணாம் ஹாஸ்யம், சுர அரி என்றால் சுரர்களான தேவர்களுக்கு எதிரிகளான அசுரர்கள், அந்த அசுரர்களுக்கு பக்திங்கிறது ஹாஸ்யம், ஏளன பொருளாக இருக்கும். தவச்சரண தாஸ்யம், நாம் எதை தாஸ்யம் பகவானுக்கு தொண்டனாக இருந்து பணிவிடை செய்தல் பக்தின்னு சொல்கிறோமோ இந்த தாஸ்யம் அசுரர்களுக்கு ஹாஸ்யம், ஏதோ ஏளன பொருளாக வேடிக்கை பொருளாக இருக்குது. ஏன்னா நம்ம பக்தியில் ஈடுபட்டால் அசுரத்தன்மை கொண்டவர்கள் கிண்டல் பண்ணுவார், ஓ பக்தன் போகிறோம் என்று ஏளனம் செய்வார்கள். இப்படி அசுரர்களுக்கு ஒரு கிண்டலுக்கு உறுப்பாக எந்த பக்தி இருக்குமோ அந்த பக்தியானது நிஜசுதே, நிஜனா தன்னுடைய அர்த்தம், நிஜசுதே தன் மகனிடத்தில் இருப்பதை பார்த்தான் இரண்யகசிபு, பொறுத்துக்க முடியலையாம். இங்கே தன் மகன், அதை தன்னுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும், என் மகனுக்கு பக்தியா, எந்த நாராயணனை அழிப்பேன் அவன் ரத்தத்தால் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணுவேன்னு சபதம் பண்ண என் மகனுக்கு பக்தியா, நாராயணனை குலவிரோதி என்று கருதக்கூடிய என் மகனுக்கு நாராயணனிடத்தில் பக்தியா, நான் தான் கடவுள் உலகமே என்னை வணங்க வேண்டும் என்று சொல்கிறேன் என் மகனுக்கு நாராயணனிடத்தில் பக்தியா என்று சத்ருட்வா துஷ்டாத்மா, அந்த துஷ்டனாகிய இரண்யகசிபு தன் மகனிடத்திலே இப்படி ஒரு ஹரிபக்தி திருமாலிடத்திலே பக்தி இருப்பதை பார்த்து என்ன பண்ணானோ குருபிகி அசிசிக்ஷத் சிரமமும் அசுர குருமார்கள்ட்ட அனுப்பி இவனுக்கு நீங்கள் அசுர நீதியை உபதேசம் செய்யுங்கள். ஏதோ தாறுமாறாக பேசிகிட்டு இருக்காங்க, பிறந்த நாள்லேருந்து என் குழந்தை ஏதோ நாராயணன் பக்தி அதிகம்லாம் சொல்கிறோம். அதனால் அசுர குருமார்களாகிய சுக்கராச்சாரியாரின் மகன்கள் சண்டன் மர்க்கன் என்று இருவர், அந்த சண்டாமர்க்கர்கள்ட்ட அனுப்பி வச்சு நீங்கள் இருவரும் இவனுக்கு அசுர நீதியை உபதேசம் செய்யுங்கள். வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நாம் அசுர நீதிப்படி, அதாவது ஆட்சி மாறினா சிலபஸ் மாறும்பா, அதுபோல் இந்திரனுடைய ஆட்சி போய் இரண்யகசிபு ஆட்சி வந்ததுக்கப்புறம் அசுர நீதி தான் பாடம். அதனால் அங்கே என்ன கற்றுக்கணும்னா வாழ்க்கையின் லட்சியம் நிறையா சொத்து சேர்க்கணும், நிறையா சம்பாதிக்கணும், யாரை வேணாலும் அடிக்கலாம் உதைக்கலாம் கொல்லலாம், எல்லாரையும் கொன்று நாம் சௌக்கியமாக வாழ்ந்தால் போதும், இப்படியெல்லாம் பாடம் எடுத்து வச்சுருக்கான். இதையெல்லாம் அவனுக்கு சொல்லி நம்ம அசுர லைனில் அவன் வரும்படியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சண்டன் மர்க்கனிடம் பிரகலாதனை அனுப்பி வைத்து நீண்ட காலம் அவர்களை உபதேசம் செய்ய சொன்னான். அவனை இவனுக்கு அசுர நீதி நீண்ட காலம் சொன்னார்கள். ஆனால் என்னாச்சான், குரு புரோக்தம் சாசௌ இதம் இதம் அபத்ராய திருடமிதி அபாகுர்வன் சர்வம், நான் பிரகலாதன் என்ன பண்ணானா, குருமார்களே நீங்கள் பண்ணக்கூடிய உபதேசம்னா எதுக்குமே உதவாதுன்னு என்று சொல்லி அபாகுர்வன் சர்வம், நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பயனற்றது, நாராயணன் திருவடிகளை தியானிப்பதுங்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில் நன்மை பயன், நீங்கள் பண்ணிட்டுருக்களை நீட்டி முழுகிற உபதேசம் இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது என்று தூக்கி எறிந்தான். எப்படி மூக்கையும் வாயையும் மூடாமல் கழுத்து கீழே மாஸ்க் போட்டால் அந்த மாஸ்க்கினால ஒரு பிரயோஜனமும் இல்லையோ அதுபோலத்தான் நீங்கள் பண்ணக்கூடிய உபதேசத்தாலே ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டான் பிரகலாதன். எறிந்து விட்டு என்ன பண்ணான்னா தவச்சரண பக்தியைவ வவ்ருதே, குருவாயூரப்பா உன் திருவடிகளிலே கொண்ட பக்தியினாலேயே வளர்ந்தான். பக்தியினால் வளர்ந்தான்னா ரெண்டு அர்த்தம், ஒன்று அவனுடைய பக்தி நாடொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறது பக்தியால் வளர்ந்தான், இன்னொரு அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த அசுர குருகுலத்தில் போய் சண்டனும் மறக்கணும் போடுற உணவை பிரகலாதன் சாப்பிடுவான்னு நான் நினைக்கிறேன், சாப்பிட்டுக்க மாட்டான். அப்போ எதனால் வளர்ந்தான், தான் பக்தியைவ ஒருதை, உணவால் அவன் வளரவில்லை, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கட்டன்னு பகவான் பக்தியையே உணவாக கொண்டு அவன் வளர்ந்து விட்டான். அப்போ பக்தியால் வளர்ந்தான், பக்தியையே உணவாக கொண்டு வளர்ந்தான், இவா அந்த அசுரர்கள் போடுற சாப்பாட்டெல்லாம் அவன் சாப்பிடல, அதனால் பக்தியாலேயே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக அந்த அசுர குருகுலத்திலும் கூட பக்தியாலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறான் பிரகலாதன் என்று ஐந்தாவது ஸ்லோகத்திலே காட்டினார். இனி ஆறாவது ஸ்லோகம். இப்போ இரண்யகசிபு என்ன பண்ணால், சரி அசுர குருகுலத்துக்கு அனுப்பி வச்சுட்டோம், இனி மகன் மாறுவான் திருந்துவான் என்று ஒரு கற்பனை இரண்யகசிபுவுக்கு.
அதனால் ஒரு நிலையிலே தன் மகனை அழைத்து வர சொன்னான் சண்டன்மர்க்கனை விட்டு. இந்த பிரகலாதன் அழைச்சின்னு வாங்க, எவ்வளோ தூரம் படிச்சிருக்கான், நம்ம அசுர நீதியில் எவ்வளோ தூரம் தேறியிருக்கான் பார்ப்போம்னு அழைத்து வர சொல்கிறான். 6வது ஸ்லோகம். அதீதேஷு சிரேஷ்டம் கிமிதி பரிபிருட்டே தனகே பவத் பக்திம் பர்யாம் அபிகததி பர்யா குல திருதிஹி குருப்பியோ ரோஷித்வா சகஜமதிரஸ்யேதி அபிவிதன் வதோபாயானஸ்மின் வியதனுத பவத்பாத சரணே. இரஞ்சகசிப்பு பிரகலாதனை அழைத்தான், கூட்டு பையனை மடியில் உட்கார வச்சான். பையனை பார்த்து கேட்டானா, நீ படித்ததில் பிடித்தது எதுன்னு கேட்டான். எல்லாரும் சொல்கிறாங்க, படித்ததில் பிடித்தது அப்படி. மகனே, அசுர குருகுலத்தில் இவ்வளோ நாள் படிச்சிருக்க, அசுர நீதி சொல்லி கொடுத்துருக்கார், நீ படித்ததில் பிடித்தது எது என்று கேட்கிறான். அதீதேஷு சிரேஷ்டம், நீ படித்ததிலே மிக உயர்ந்த விஷயம், உனக்கு பிடித்த விஷயம், கிம் இதி பரிபிருட்டேத தனையே என்று கேள்வி கேட்ட நிலையிலே பிரகலாதன் பதில் சொன்னான். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அடுத்த நிமிஷம் தெளிவாக பதில் சொன்னான். பவத் பக்திம் வர்யாம் அபிகததி, பக்தி குருவாயூரப்பா உன் திருவடிகளில் செலுத்தக்கூடிய அந்த பக்தி இருக்கிறதே அதுதான் வசதி என்று தெளிவாக பதில் சொன்னான் பிரகலாதன். சொல்கிறான் பாகவத புராணத்திலே நவவித பக்தி என்று இந்த இடத்துல தான் பிரகலாதன் சொல்கிறான். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதம், இந்த பக்தி தான் நாம் படித்ததிலேயே சிறந்த விஷயம். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால், நாம் வாழ்க்கையின் பயனை அடைய வேண்டும் என்றால், இந்த நவவித பக்தி பக்தி செலுத்த வேண்டும். அதனால் பகவான் திருவடிகளை அடைய வேண்டும். இதுதான் நாம் படித்ததில் சிறந்த விஷயம். சிரவணம்னா பகவானை பற்றி நிறைய காதால் கேட்டது. அடுத்து கீர்த்தனம், நாவார பகவானுடைய நாமங்களை பாடுதல், 9 விதமாக பக்தியை சொல்கிறான் பாருங்கள். சிரவணம், காதால் அவனை பற்றி கேட்டல். கீர்த்தனம், நாவால் அவன் புகழை பாடுதல். விஷ்ணோஸ்மரணம், மனதால் அவனுடைய வடிவத்தை தியானித்தல். பாதசேவனம், பாதசேவனம்னா என்ன அர்த்தம்? திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தாசியம்னு ஒன்று அடுத்து வருது. இந்த பாகவத புராணத்துக்கு கூரத்தாழ்வானுடைய கொள்ளு பேரன் சுதர்சன பட்டர், சுதர்சன சூரி, அவர் சுகபக்ஷி என்று வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதில் தெரிவிக்கிறார், பாதசேவனம் என்பது எதை குறிக்கிறதுன்னா, பகவானுடைய பாதத்துக்கு தொண்டு செய்தது தான். பகவானுடைய பாதமாக திருவடியாக இருப்பவர்கள் யாருன்னா அடியார்கள், பக்தர்களை அடியார்கள்னு சொல்கிறோம். பாதசேவனம்னா அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, பாகவத பக்தி தான் பாதசேவனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் பாதசேவனம்னா பாகவத பக்தி அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது. அர்ச்சனம், தூமலர் தூவி பகவானை தொழுதல். அடுத்து வந்தனம், விழுந்து நமஸ்கரித்தல். அப்புறம் சக்கியம், நண்பனாக பகவானோடு கலந்து பழகுதல். அப்புறம் தாஸ்யம், ஒரு தொண்டனாக பகவான் திருவடிகளுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்தல். ஆத்ம நிவேதனம், நம்மையே பகவான் திருவடிகளிலே அர்ப்பணித்தல். அப்போ ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்ற இந்த 9 விதமான பக்தி, இதுதான் நான் படித்ததில் பிடித்ததுன்னு சொன்னா பிரகலாதன். கேட்டதும் இரண்யகசிபுவுக்கு எப்படி இருக்கும், அடடா அசுர நீதியை படின்னு சொல்லி பையனை அனுப்பி வச்சா, இவன் என்னமோ பக்தியின் 9 வகை அது இதுன்னு சொல்லி தான் முடிக்கும்றானே. பரியாக்குல திருத்திகி, அப்படியே சித்தம் கலங்கி போயிட்டான் இரண்யகசிபு. கலங்கி போய் என்ன பண்ணானா, குருப்பியோ ரோஷித்வா, அந்த அசுர குருமார்கள் மீது அப்படி சீறி பார்த்தானா இரண்யன். என்னடா பாடம் எடுத்திருந்தான், நான் என் பையனுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க சொன்னால் நீங்கள் என்னடா சொல்லிக் கொடுத்து வச்சிருக்கு. அவன் பாட்டுக்கு பார்த்தா ஏதோ பக்தி அது இது நாராயணன் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கான். அந்த நாராயணன் உன் சித்தப்பாவை கொண்ட வேண்டான், அவன் பேரை சொல்லி அவன்கிட்ட பக்தி செலுத்துவேங்கிறேன். ஏன் சண்டாமர்க்கர்களே, என்னையா பாடம் எடுத்து என்று கேட்டான் இரண்யகசிபு. அவன் ரெண்டு பேரும் சொன்னாலும் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் இப்படி சொல்லிக் கொடுக்கல, அது ஏதோ எந்த டிவி பார்த்ததோ, சங்கரா டிவியில் 1000 நாமங்கள் 1000 கதைகள் பார்த்ததா, என்ன நிகழ்ச்சி பார்த்தது, நமக்கு என்ன தெரியும், அது ஏதோ பேசிட்டு இருக்கு, நாங்களாம் சொல்லிக் கொடுக்கல, அது எந்த டிவியும் பார்க்கல பிரகலாதன், அவனுக்கு நாரதருடைய அனுகிரகம், கர்ப்பத்தில் இருக்கும்போதே நாரதர் வீடை வாசித்து நாராயண நாமங்கள் பாடியிருக்கார். ஆனால் இவ்வாளுக்கு அந்த அசுர குருமார்களுக்கு தெரியல. ராவ சொல்கிறேன், டிவி பார்த்து கற்றுனதா, புக்கை படித்து கற்றுனதா, என்னங்களாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை சொல்கிறது, அதனால் அது பிறக்கும்போதே பக்தி இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இரண்யகசிபு சொன்னால், இல்லை இல்லை, இவனுடைய பக்தியை அழிக்க வேண்டும் என்றான். அவள் சொன்னால், அது எப்படி கூடவே பிறந்ததுங்கிறத எப்படி அழிக்க முடியும். இரண்யகசிபு என்ன பண்ணானா, சகஜம் அதிரசியேதி அபிவிதன், ஜான பிறத்தல், சகஜன கூடவே பிறந்ததுன்னு அர்த்தம். ஓ, இது கூடவே பிறந்தது, அப்போ இவன் பக்தியை மட்டும் அழிக்க முடியாதா, அப்போ அவனையே அழித்து விடுங்கள். இவனுடைய பக்தியை அழிக்கணும், கூடவே பிறந்தது அழிக்க முடியாது என்கிறீர்களா, இவன் என் மகனே அல்லன், அவனையே அழித்து விடுங்கள். வதோபாயான் அஸ்மின் வியதனுத பவத்பாத சரணே, பவத்பாத சரணே. குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார் பட்டதிரி, குருவாயூரப்பா உன் திருவடிகளே கதி என்று சரணடைந்து இருக்கக்கூடிய இந்த பிரகலாதனை
அழிப்பதற்கானவன் வழி என்ன என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான் இரண்டு கஷ்டம். அவ்வளவு கோபம் அவனுக்கு, என் மகன் இடத்துல பக்தியாக. அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் இதுக்கு ஒரு பொருள் பன்மொழி பயன்படுத்தினார். பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையற்று அனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருமங்கை ஆழ்வார் பாசுரம். சீ பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்பார். சீரினாலும் கோபப்பட்டிருந்தான் அர்த்தம், வெகுண்டுனாலும் கோபப்பட்டிருந்தான் அர்த்தம். இது எதுக்கு ரெண்டு தடவை சீறி வெகுண்டுன்னு ரெண்டு தடவை எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ கோபமா அவனுக்கு. அதனால என்ன பண்ணிட்டான், என் மகனே அல்லாஹ் இவனை அழித்து விடுங்கள்னு சொல்லிட்டான். அப்போ ஆறாவது ஸ்லோகத்தின் கருத்து, இவன் பக்தியில ஈடுபடுறான், அந்த பக்தி கூடவே பிறந்தது என்பதை அறிந்தவாறே மகனையே அழித்து விடுவது என்று முடிவெடுக்கிறான் இரண்யகசிப்பு. அடுத்து ஏழாவது ஸ்லோகம், என்னென்னலாம் பண்ணான், எப்படியெல்லாம் அழிக்க பார்க்கிறான். கிரீந்திராவக்ஷித்தோபி அகஹ பரமாத்மன் ஐ விபோ த்வயின்யஸ்தாத்மத்வாத்கிமபி நிபீடாம் அபஜத. முதல்ல சசூலைராவித்தஹா, அசுரர்களை அழித்து சூலங்களாலே பிரகலாதனை குத்த சொன்னான். நாராயண நாராயண நாராயணன் நாராயண நாம சொல்லிட்டு இருக்கான் பிரகலாதன், சூலத்தால் குத்துகிறார்கள். பிரகலாதனுக்கு ஒரு காயம் ஏற்படலை, அந்த சூலம் வழங்கி போயிடுது. அடுத்து என்ன பண்ணானா, சூபகுமதித்தோ திக்கஜ கணேகி, அஷ்ட திக்கஜங்கள் என்ற எட்டு யானைகள், அந்த யானைகளை கொண்டு வந்து மிதிக்க சொன்னான். நாராயண நாராயணங்கிறான் பிரகலாதன், யானை மிதித்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அடுத்து மகா சர்ப்பைகி தஷ்டோபி, கொடிய விஷமுடைய பாம்புகளை விட்டு கடிக்க சொன்னான். பாம்புகள் கடித்த போதும் பிரகலாதன் உடம்பிலே அந்த விஷம் ஏறவில்லை, நாராயண நாம பலம். அடுத்து என்ன பண்ணான், அனசன பட்டினி போட சொன்னான். குருகுலத்தில் எந்த உணவும் இல்லாமல் இருக்கு, அவனுக்கு தான் ஏற்கனவே உணவு இருக்கு, பகவானுடைய நாமங்கள் தான் உணவு. நான் இந்த வெளியூர் போனால் கையில் கட்டுச்சோறுன்னு ஒன்று எடுத்துன்னு போவேன். அது ஹோட்டலில் சாப்பிட்றவாளுக்கு நம்மள மாதிரி ஆச்சாரமாக இருக்கவா எடுத்துகிட்டு போவேன், ஹோட்டலில் சாப்பிட்றவாளுக்கு தேவையில்லை. நம்மள மாதிரி ஆச்சாரம்னா வெளியூர் போகிறப்போ போனதுலேயும் சென்னை போனோம்னா கையில் ஏதோ ஒரு புளியோதரையோ தயிர் சாதம், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பாத்தேயம்னு பேர், கட்டுச்சோறு வழிச்சோறுன்னு சொல்லுவாங்க. அது கையில் எடுத்துன்னு போகணும். சரி, கும்போணத்துலேருந்து சென்னை போகிறோம், வழிச்சோறு கையில் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு ஜீவாத்மா ஒரு ஆன்மீக பயணம், இங்கேருந்து வைகுண்டம் நோக்கி போகிறாரே பகவானை நோக்கி, அதுக்கு ஏதாவது வழிச்சோறு உண்டா, பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம்னு சொல்லணும். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆத்மாவினுடைய யாத்திரைக்கு கட்டுச்சோறாக வழிச்சோறாக இருக்கிறது. அதனால் நம்ம இந்த ஆன்மீக பயணம், பகவானை நோக்கி மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள், எவ்வளோ தூரம் பகவானுடைய நாமங்களை சொல்கிறோமோ அவ்வளோ கூட டயர்டாகாமல் வழிச்சோறாக அதை உட்கொண்டு செல்லணும். அதனால் எனக்கு வழிச்சோறு ஏற்கனவே இருக்குது, இந்த உணவே வேண்டாம்ன்றதுனா பிரகலாது. அடுத்து என்ன பண்ணா, கராகார விதுதா, கரம்னா விஷம், விஷத்தை கொடுத்தான், விஷத்தையும் வாங்கி சாப்பிட்டான். அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு பகவானுடைய நாமங்களை சொல்லி சாப்பிட்றான், விஷமும் ஒன்றும் பண்ண. அடுத்து என்ன பண்ணா, கிரீந்திர அவக்ஷித்தோபி அகஹ பரமாத்மன் ஐவிபோ, மலை உச்சியிலேருந்து, பெரிய மலை உச்சியிலேருந்து கிழ தள்ளி விட்டான். இப்போ மட்டும் என்ன பண்ணான், நாராயணா அப்படின்னு சத்தமாக சொல்லி மார்க்கு பிடிச்சனாலும் பிரகலாதம். இது வரைக்கும் அவன் படிக்க நாராயண நாராயணங்கிறான் வேலையை பார்க்குறான், மலை உச்சியிலேருந்து தள்ளும் போது மட்டும் மார்க்கை பிடிச்சிட்டு நாராயணா ஒன்றும் ஆபத்து ஏற்படாமல் இருக்கணும்னா, இது அவனுக்கு இல்லை, அவன் இதயத்திலே பகவான் குடிகொண்டு இருக்கிறான். அவன் பாட்டுக்கு மலை உச்சியிலேருந்து தள்ளி விடுறான், அந்த அதிர்வு உள்ள இருக்க பகவானுக்கு வலிச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மார்பை பிடித்து கொண்டு, எப்படி ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண் எழுந்துக்கும் போதே மெல்ல எழுந்துப்பான், நான் குழந்தைக்கு எந்த அதிர்வும் ஏற்படக்கூடாது, அந்த மாதிரி தன் இதயத்தில் இருக்கும் பகவானுக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி மலை உச்சியிலேருந்து தள்ளும் போது கூட மார்பை பிடித்து கொண்டான் பிரகலாதன். இந்த எந்த நிலையிலுமே துவையின் நியஸ்தாத்மத்வா, பட்டதிரி சொல்கிறா குருவாயூரப்பனை பார்த்து, குருவாயூரப்பா அந்த பிரகலாதனுக்கு உன் திருவடிகளில் பக்தி இருந்ததாலே, தன்னை மொத்தமாக உன்னிடத்திலேயே அர்ப்பணித்து விட்டதாலே, தன் மனத்தையும் ஆத்மாவையும் மொத்தமாக உன்னிடம் அர்ப்பணித்ததாலே, கிமபி ந நிபீடாம் அபஜத, கொஞ்சம் கூட ஒரு ஆபத்து கூட அவனுக்கு ஏற்படாதபடி அத்தனையிலிருந்தும் பிரகலாதன் பிழைத்து விட்டான். அவனுக்கு எதுவுமே ஒரு தீங்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படுத்தவில்லை. இப்போ ஏழாவது ஸ்லோகம், இத்தனை விதமாக இவன் அழிக்க பார்த்தான் இரண்யகசிபு, என்ன பண்ணியும் அழிக்க முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டான், இப்போது குழம்பி போன இரண்யர் மீண்டும் சண்டாமர்க்கர்களை அழைத்து, அந்த அசுரகுருமார்களை அழைத்து, குருகுலத்தில் இவனை கட்டி போட்டு திருத்தி பாருங்கள். எட்டாவது ஸ்லோகம், துஷ்டோஸ்ய ஜனகா குருக்தியா தத்கேஹே கில வருண பாஷைஹி தம் அருணத் குரோச்சாசாநித்யே சபுனரனுகாம் தைத்ய தனயா பவத்பக்தே தத்துவம் பரமபபி விஞ்ஞானம் அசிஷத்.
இரண்யகசிப்பு என்ன பண்றான், தத சங்கா விஷ்டா குழம்பி போயிட்டான். இவனை எப்படிதான்டா கொல்றது, நான் எத்தனையோ பேரோட சண்டை போட்டு வீழ்த்துட்டேன், என்னுடைய மகன் சின்ன சிறுவன், ஆனா அந்த சிறுவனை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கதறினான், கலங்கினான் இரண்யகசிப்பு. அதனால என்ன பண்றான், அசா புனர் அதி துஷ்டோசிய ஜனகம், அதி துஷ்டகம் ரொம்ப துஷ்டனான மிகவும் கொடியவனான இவன் தந்தையான இரண்யகசிப்பு மீண்டும் குருமார்கள் சண்டாமர்க்கர்களை அழைக்கிறான். அவா சொன்னாலாம், குருப்தியா தத் கேகே கில வருண பாஷைஹி தம் அருணத்து. அவர்கள் சொன்னார்களாம், அரசே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் வருண பாசத்தாலே வருண மந்திரம் சொல்லி அதன் மூலம் பாசக்கையினால் கட்டுவது, அந்த வருண பாசத்தாலே எங்கள் குருகுலத்துக்குள்ளே இவனை கட்டி போட்டுருவோம், கட்டி போட்டு இரண்யாயனமான்னு சொன்னால் விடுவோம், நாராயணாயனமான்னு சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டோம்னு சொல்லி இரண்யான்னு உங்கள் பேரை சொல்கிற வரைக்கும் இவனை நாங்கள் கட்டி போட்டு வச்சுருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சரிண்டா இரண்யகசிபு வருண பாசத்தாலே குருகுலத்துக்குள்ளே பிரகலாதனை அவர்கள் கட்டி போட்டார்கள். மற்ற பிள்ளைகளுக்கு அசுர நீதி பாடம் எடுக்கிறா, பிரகலாதனும் கட்டுண்ட நிலையிலே கேட்கிறான். அப்போ சில சமயம் இந்த சண்டாமர்க்கர்கள் என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது வெளி வேலை இருந்தால் போயிடுவாங்க, அப்போ மற்ற பிள்ளைகள் மட்டும் குருகுலத்தில் இருப்பா. குரோஷ அசாநித்தியே, அந்த குருமார்கள் இல்லாத நேரத்தை பிரகலாதன் பயன்படுத்தி விட்டானோ என்ன பண்ணானா, ச புனர் அணுகான் தைத்திய தனையான், தன்னோடு கூட படிக்கக்கூடிய அசுர பிள்ளைகள் இருக்காளே அவளெல்லாம் கூப்பிடுவான பிரகலாதன், அவளை கூப்பிட்டு சொல்லணும், இந்த வரணும், இந்த குருமார்கள் சண்டாமர்க்கர்கள் இருக்காளே எங்கள் அப்பாவுக்கு பயந்து அவர் கொடுக்குற பணங்காசுக்கு ஆசைப்பட்டு தப்பான பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பணங்காசு எதிர்பார்க்காமல் உங்களுக்கு உண்மையான பாடத்தை எடுக்கிறேன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு நிற்க வச்சு, பவத் பக்தேகே தத்துவம், உன்னுடைய பக்தியின் பெருமையை பரமமபி விஞ்ஞானம், மிக உயர்ந்த விஞ்ஞானம், இந்த ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்குள் இருக்கக்கூடிய பரமாத்மா இவர்களுடைய தொடர்பு என்ன, பரமாத்மா சேஷியாக தலைவனாக இருக்கிறான், அவனுக்கு சேஷபூதனாக தொண்டர்களாக அத்தனை ஜீவாத்மாக்களும் இருக்கிறார்கள் என்று இந்த விஞ்ஞானமாகிய தத்துவத்தை பகவானை அடைவதற்கு பகவானே வழிங்கிறது தான் ரொம்ப விசேஷமான ஞானம் விஞ்ஞானம். அந்த பிரபத்தி சாஸ்திரம் உட்பட எல்லா விஞ்ஞானத்தையும் இப்படி பக்தி விஞ்ஞானம் இந்த எல்லாத்தையும் இந்த அசுர பிள்ளைகளை அழைத்து நிற்க வச்சு பிரகலாதன் சொல்லி கொடுத்து அவனையும் நாராயண நாமசங்கீர்த்தனம் பண்ண வச்சுட்டான். இப்போ என்ன எடுத்து, பிரகலாதனுடைய தொடர்பாலே அவர்களும் நாராயணா நாராயணா என்று பகவானுடைய நாமங்களை சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இதனால தான் சொல்லுவாள், அந்த பக்தர்கள்ங்கிறவா நெருப்பு மாதிரி, ஒரு கோட்டியில் யாராவது ஒரு பக்தர் இருந்தால் அவருடைய பக்திங்கிறது எல்லாருக்கும் ஒட்டிவிட்டுருமா. இதனால தான் இந்த உபன்யாசம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வைக்கிறது எதுக்காகனா, நமக்கெல்லாம் பக்தி இல்லை ஜீரோன்னா. கூட்டத்தில் வரும்போது எவ்வளவோ பெரியோர்கள் வருவார்கள், எவ்வளவோ பக்தர்கள் பிரகலாதனை போன்றவர்கள் வருவார்கள், பாருங்க மாமியெல்லாம் எப்போதும் ஆழ்வார்களுடைய அருளி செயலையே எப்போதும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவள் வந்திருக்கா, அதுபோல் பஜனையில் எப்போதும் ஈடுபட்டு பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தமும் பஜனை வருஷா வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுற நம்முடைய திரு சுவாமிநாதன் சார் வந்திருக்கார், இந்த மாதிரி இத்தனை பேர் வரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்கள்லாம் எப்போதும் பகவானை சிந்தித்திருப்பார்கள், நாம் அப்படி வந்து உட்காரும் போது அந்த பக்திங்கிறது நமக்கு முட்டிவிடும். இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார் பாருங்க, இளைஞர்கள்னா நெருப்பு மாதிரி, ஒரு இளைஞன் வந்தான்னா அவனுடைய அந்த ஸ்பார்க் அப்படியே எல்லாரிடமும் பற்றி கொள்ளுங்கள், அதுபோல் தான் பக்தர்கள்லாம் நெருப்பு மாதிரி அது அப்படியே பற்றிக்கொள்ளும். நன்னா யோசிச்சு பாருங்கோ, இந்த அசுர பிள்ளைகள்லாம் பக்தின்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பான், நாராயணன்னா யாருன்னே தெரியும், அப்படி ஒரு கேரக்டரே தெரியாது, ஆனால் பிரகலாதன் சொல்கிறத கேட்டதும் அவளுக்கும் அந்த பக்தி வந்துருக்கு, எல்லாரும் நாராயணா நாராயணா நாமசங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்போ இந்த குருமார்கள்லாம் திரும்பி வந்து பார்த்தாலும் இது வரைக்கும் ஒரே ஒரு குரல் நாராயணா நாராயணான்னு கேட்டுருக்கோம், இப்போ கோரஸாக நாராயணா நாராயணான்னு கேட்குறேன். இந்த வெளியில் போயிட்டு வந்த குருமார்கள்லாம் பார்த்தா இது என்ன, அது கோரஸாக கேட்குறதே ஒரு பிரகலாதன் தானே இருந்தான்னு பார்த்தா எல்லா பிள்ளைகளுமே பிரகலாதனை போல நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிரகலாதன் இருந்தால் அவன் பல பிரகலாதர்களை உருவாக்குவான், கோரஸாக குரல் கேட்குறது. உடனே வள்ளம் பார்த்தா இதுக்கு மேலேயும் நம்ம ராஜாட்ட சொல்லாமல் இருந்தால் நமக்கு பெரிய தண்டனை, ஏன்னா ஏற்கனவே முதல்ல இவாட்ட தான் கோபப்பட்டார், என்னையா பாடம் எடுத்தீருன்னு கேட்டார். இப்போ எல்லா பிள்ளைகளும் இது சொல்கிறான்னா நாம தான் ஏதோ நாராயணனை பற்றி பாடம் எடுத்துருக்கோம்னு ராஜா நினச்சிருவோம். அதனால இந்த சண்டாமர்க்கர்கள் முதல் வேலையாக இரண்யகசி கூட போய் சொல்லிட்டோம், பாருங்க எங்களுக்கு என்னன்னு தெரியாது, உங்கள் பிள்ளை எல்லாரையும் கெடுத்து வச்சுட்டார், எல்லாரும் நாராயணாங்கிறா, ஆனால் எங்களுக்கும் இதுக்கு சத்தியமாக சம்மந்தம் இல்லைன்னா. இரண்யகசிபுக்கு மேலும் கோபம் அப்படியே பெருக்கெடுத்து வெள்ளமாக கோபம் பொங்கி வந்தது. என்னாச்சும் 9வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பட்டத்ரி, பிதா ஸ்ருண்வன் பால பிரகரம் அகிலம் த்வத் ஸ்துதி பரம் ருஷாந்த பிராகைனம் குலகதக கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டஹ தவச ஜகதாம் சாபி சபலம் ச ஏவ த்ரைலோக்கியம் சகலமிதி தீரோயம் அகதீதி. இரண்யகசிபு பார்த்தோம் இதை கேட்டதும், பிதா ஸ்ருண்வன் பால பிரகரம் அகிலம் த்வத் ஸ்துதி பரம், குருவாயூரப்பா உன் புகழை பாடி உன் பக்தியின் பெருமை உன்னை குறித்த ஞானத்தை அந்த பிரகலாதன் தன் நண்பர்களுக்கு சொல்வதை கேட்டான் இரண்யகசிபு. கோபம் கொண்டு என்ன, ருஷா அந்தஹா, ருஷானா ரோஷத்தால் கோபத்தாலே அந்தஹா குருடனாக ஆயிட்டான். அதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பா,
கோபம் அதிகமாயிடுதுன்னா குருடனாக போடுவான். கோபத்தாலே குருடனாக போனான் இரண்யகசிபு. குருடனாகி பிரகலாதனை வர சொல்லுன்னான். இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துறான், அவனா நானான்னு பார்த்துறேன். வர சொல் என்று அழைத்தான். அழைத்து பிராக ஏனம் அவனை பார்த்து கேட்கிறான், குலகதகா, என் குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே, என் குலத்தை அழிக்க பிறந்தவனே, உன் சித்தப்பனை கொன்ற நாராயணனை போய் தெய்வம் என்று சொல்லி பக்தி செய்பவனே, என் குலகதகா, என் குலத்தை கொல்ல வந்தவனே, கஸ்தே பலமிதி, உனக்கு யாரா பலம்னு கேட்டான். இந்த உலகமே என்னை பார்த்து அஞ்சுகிறது இரண்யன் சொல்றான். அதாவது இது உண்மையில் நாராயணன் இவனை பார்த்து பயந்து ஓடலைனாலும் அவன் அப்படிதான் நினைக்கிறான். நாராயணனே என்னை பார்த்து பயந்து ஓடினான்டா, அவ்வளவு பெரிய வீரன், உலகமே என்னை பார்த்தா பயப்படுறது, ஆனால் நீ எனக்கு பயப்படாம இவ்வளவு தைரியமா எனக்கு நேரம் நின்று நாராயணான்னு சொல்றேன்னா உனக்கு இந்த பலத்தை கொடுப்பவன் எவன்னு கேட்டான். பிரகலாதன் பதில் சொல்கிறான், பலம் மே வைகுண்டகா, எனக்கு பலம் கொடுப்பவன் வைகுண்டனாகிய நாராயணன். ஏன் வைகுண்டன் சொல்லணும், பலம் மே மாதவகான்னு சொல்லலாம், பலம் மே நாராயணகா இருக்கலாம், ஏன் வைகுண்டகான்னு சொல்லணும், ஏன்னா வைகுண்டகானா தடைகளை தகர்ப்பவன் இருக்கும். குட்டி என்றால் தடை சம்ஸ்கிருதத்தில், விகுண்டர் என்றால் தடையில்லாமல் பகவானை அனுபவிக்கக்கூடியவர்கள், வைகுண்டன்னா தடையில்லாமல் தன்னை அனுபவிக்கும் அடியார்களுக்கு தலைவனாக இருப்பவனுக்கு வைகுண்டன் என்று திருநாமம். அதாவது தந்தையை பார்த்து பிரகலாதன் சொல்றானா, நீ எத்தனை தடை எனக்கு செய்தாலும் அந்த தடைகளையெல்லாம் தகர்த்து என்னை பக்தி செய்ய வைத்தவன் வைகுண்டன், குட்டி என்ற தடைகளை போக்கி பக்தி செய்ய வைத்தவன் அந்த வைகுண்டன், அவன்தான் எனக்கு பலம். அதுக்கு மேல பிரகலாதன் சொன்ன அகதான் நிற்கிறான், எனக்கும் அவன்தான் பலம், எனக்கு மட்டுமில்லை தவச்ச உனக்கும் அவன்தான் பலம். இவ்வளவு நேரம் தந்தையே நீங்கள் நின்று கொண்டு கடவுள் இல்லை நான் தான் கடவுள், கடவுள் இல்லைன்னு சொன்னேனே, அந்த பலத்தை கூட உங்களுக்கு கொடுத்தவன் அந்த கடவுள் தான். ஏன்னா அவன் உள்ளேந்து சக்தி கொடுத்தா நான் இந்த நாக்கால் பேச முடியும், பகவான் சக்தி கொடுக்கலன்னா பேச முடியாது. அதனால் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னேனே, அந்த வார்த்தைக்கு கூட பேசுறதுக்கான சக்தியை உங்களுக்கு கொடுத்தவன் அதே பகவான் தான். அப்போ உங்களுக்கும் அவன் தான் சக்தி கொடுத்திருக்கிறான். ஏன் ஜகதாம் சாபிச பலம், இந்த மொத்த உலகத்துக்குமே அவன் தான் பலத்தை கொடுக்கிறான். அதனால கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்களே, அந்த வார்த்தைக்குள்ளே கூட கடவுள் இருக்கான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், இங்கே இருக்கிறான். ச ஏவ த்ரைலோக்கியம், இந்த சகலம் இதி தீரோயம் அகதீத்து, அவனே இந்த மூலகம்னு சொல்லிடலாம். ஏன்னா மொத்த பிரபஞ்சத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான் பகவான், எல்லாம் அவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவனுக்கு மேன்மை சேர்க்கக்கூடிய பொருட்களாக அவனுக்கு சரீரமாக தான் மொத்த பிரபஞ்சமும் இருக்கு. திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை, படற்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பறந்துடன் சுடர் மிகு சுருதியுள் இவை உள்ள சுரணி. அப்போ அத்தனைக்குள்ளேயும் இருக்கான்னா அவனே எல்லாம்னு சொல்லிடலான். அதனால எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறான். இந்த இரணியன் வதை படலத்தில் கம்பர் சொல்றார், சாணினும் உளன் ஓர் அணுவை சதகூறு இட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் நீ சொன்ன சொன்னினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றால் நன்றன கழுக கடகன் நக்கான் என்று கம்பருடைய பாடல். பிரகலாதன் சொல்றான், ஒரு சாண அளவு இடம் எடுத்துட்டா அதுக்குள்ளேயும் பகவான் இருக்கான், இல்லை ஒரு அணுவை எடுத்து அதை 100 துண்டுகளாக வெட்டினால் அதில் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் பகவான் இருக்கிறார். இது மட்டுமா, இந்த தூண் இருக்க இதுக்குள்ளேயும் இருக்கான், பெரிய மேருமலை அந்த மேருமலைக்குள்ளேயும் பகவான் இருக்கான், அப்போ பெரிய பொருட்களுக்குள்ளும் இருக்கிறான் சிறிய பொருட்களுக்குள்ளும் இருக்கிறான். நீ சொன்ன சொல்லினும் உடனும் கடவுள் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றியா, அதுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு. ஏன்னா அவன் இல்லாத இடமே கிடையாது. அந்த ஜெயராம் சர்மா காமிக்ஸ் ஒன்று சொல்லுவார், என்னன்னா ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க காட் இஸ் நோவேர் காட் இஸ் நோவேர் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாராம். இறக்கும்போது ஒரு துண்டு சீட்டில் பையனுக்கு எழுதி கொடுத்தாராம், காட் இஸ் நோவேர்னு எழுதி கொடுத்து அதை படிடா கேட்டுட்டு சாகுறேன்னா. பையன் இங்கிலீஷில் வீக்கு, அவன் என்ன படித்தானா, காட் இஸ் நோவேருங்கிறத டபிள்யூக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் கேப் விட்டுட்டான், காட் இஸ் நவ் ஹியர்னு படித்தானா, கேட்டுட்டு போயிட்டான். அது மாதிரி அதனால் நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிற வார்த்தைக்குள்ளேயும் கடவுள் இருக்கு. அதனால அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். எனக்கு யார் பலம்னு கேட்குறியா, நாராயணன் தான் பலம். எங்கே இருக்கிறான்னு கேட்கிறாய், எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நீ தேடி உன் கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக அவனை இல்லை என்று சொல்லிவிடாதே, அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று தீரோயம் அகதீத்துன்னு அவர்கிட்ட தீரனான பிரகலாதன் சொன்னான். இங்கே ஏன் தீரன்னு சொல்லணும், இங்கே தீரம் என்பது வீரத்தை மட்டும் குறிக்கலை, சம்ஸ்கிருதத்தில் தீனா ஞானம்னு அர்த்தம். மணவாள மாமுனிகளை தீபக்தியாதி குணார்ணவம் என்று சொல்வார்கள், அங்கே தீனா ஞானம், பக்தினா பக்தி.
அப்போ தீனா ஞானம், தீரகானா ஞானியான பிரகலாதன். அவன் எல்லா இடத்துலையும் பெருமானை பார்க்கறான், எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்காங்கிறத அறிஞ்சுட்டு இருக்கான். அதனால சொல்றான், எல்லாமே அவன்தான், எல்லா இடத்துலையும் இருக்கான், எல்லோருக்கும் பலம் அவன்தான் என்று ஞானியான தீரனான பிரகலாதன் பதில் சொன்னான். இவன் சொன்னவாறே இரண்டிகசிபுவுக்கு கோபம் வந்தது. என்ன பண்ணான்? 10வது ஸ்லோகம், அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரீதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதி சுத அத பஷாத் விஷ்ணோ நகி வதி துங்கீஷோஸ்மி சகசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரபாசின் மிருடயமா என்றார் பட்டத்ரிகள். இதுதான் இந்த 24வது தசகத்தின் நிறைவு ஸ்லோகம். இதில் சொல்றார், அரே குவாசௌ குவாசௌ சகல ஜெகதாத்மா ஹரிரீதி. பிரகலாதனை பார்த்து கேட்கிறான் இரண்டிகசிபு, என்னடா மீண்டும் மீண்டும் ஹரி ஹரி உலகத்துக்கெல்லாம் ஆத்மா என்று சொல்கிறாயே, குவாசோ குவாசோ எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், அந்த நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று சொல் என்று கேட்டுக்கொண்டே என்ன பண்ணானா, பிரபிந்தே ஸ்ம ஸ்தம்பம், ஸ்தம்பம்னா தூண், பிரபிந்தேனா பிளந்தான், தூணை பிளந்தான். எப்படி பிளந்தானா, சதி கரவால சலித்த கரவாலோ திதி சுத்தகம், கையில் ஒரு கையில் வாழை சுத்திகிட்டே இருக்கான், இன்னொரு கையில் கதையை ஏந்தி கொண்டு இருக்கிறான், வாளை சுற்றி கொண்டு கதையை ஏந்தி கொண்டு ஓங்கி தூணை அடித்து பிளக்கிறானா இரண்டிகசிபு. இந்த கையில் எதுக்கு வாழை வச்சுருக்கானா, பிரகலாதனை பார்த்து சொன்னானா, ஏடா எல்லா இடத்துலையும் நாராயணன் இருக்கா இருக்காங்கிறியே, இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்டுட்டே பிளந்தான். ஏன்னா தூணுக்குள்ள ஒருவேளை நாராயணன் இல்லைன்னா இந்த கத்தியால் உன் தலையை அறுத்து விடுவேன்னு பிரகலாதனை பார்த்து சொல்கிறான். அதனால இந்த கையில் கத்தியை சுற்றின்றிருக்கான், இந்த தூணில் நாராயணன் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் உன் தலையை அறுத்துடுவேன், எங்கே இருக்கிறான் என்று தன் கதையாலே அந்த தூணை எடுத்து பிளக்கிறான். ஏன் எத்தனையோ விஷயத்தில் பகவான் இருக்கான்னு பிரகலாதன் சொன்னான், எதுக்கு அந்த தூணை மட்டும் அடிக்கணும்? அதுக்கு காரணம் பெரியாழ்வார் சொன்னார், அளந்திட்ட தூணை அவன் தட்டுங்க, அந்த தூண் இருக்கே அது இரண்யகசிப்பு பார்த்து பார்த்து அளந்து அளந்து கட்டின தூணாகும். அதனால் அது மேப் போட்டு பிளான் பண்ணி கட்டும் போதே இவன் ரொம்ப பார்த்து பார்த்து அதை கட்டியிருக்கான். அதனால் அந்த தூணுக்குள்ள மரம் செங்கல் சிமெண்ட்டு ஜல்லி கம்பி இதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு உறுதியாக நம்பினான் இரண்யகசிப்பு. அதனால் இதை தாண்டி நாராயணன் போய் ஒளிஞ்சுட்டு இருக்க முடியாது. வேற யாராவது கட்டின தூணாக இருந்தால் கூட நாராயணன் உள்ள ஒளிச்சு வச்சு தூணை கட்டிவிடுவான், இது நானே அளந்து அளந்து கட்டின தூண், அதனால் இதுக்குள்ளே நிச்சயமாக ஒளிஞ்சிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த தூணை போய் ஓங்கி தட்டினான் இரண்யகசிபு. இப்போ இது இந்த தசகத்தின் நிறைவு ஸ்லோகம் இல்லையா, பட்டத்திரிகள் சொல்லிட்டார் ஒரு நாளைக்கு ஒரு தசகம் தான் அவர் பாடுவார். ஓ அடுத்த 25வது தசகத்தில் நரசிம்ம அவதாரம் இரண்யகசிபு எப்படி வதைத்தான்னு சொல்ல போகிறார். என்ன சொல்லிட்டா, யோகிரப்பா அதுக்கு மேலே சில சம்பவங்கள் நடந்தன, அத பஷாத் விஷ்ணு நகிவதி தும் ஈஷோஸ்மி சகசா, அவன் தூணை பிளந்தவாறே ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தை இப்போது வர்ணிக்க என்கிட்ட வார்த்தை இல்லைடா, அது எனக்கு சக்தி இல்லை, அதை வர்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த தூணை அவன் தட்டியவாறே ஒரு அற்புதம் நடந்ததே, அதை வர்ணிப்பதற்கு அடியட்ட வார்த்தைகள் இல்லை, அதை வர்ணிக்கக்கூடிய சக்தி அடியட்ட இல்லை. அதனால் இன்னைக்கு அடியனால் அதை பாட முடியாது, இன்னைக்கு அதை பாடும் சக்தியும் இல்லை. ஆசை இருக்குது, நரசிம்மனை பற்றி பாடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நீ எவ்வளோ அழகாக தூணை பிடந்து கொண்டு வந்தாய், அந்த காட்சியை வர்ணிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லைடா, அதனால் கிருபாத்மன் கருணையே வடிவெடுத்தவனே, விஸ்வாத்மன் உலகத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருப்பவனே, பவனபுரவாசி குருவாயூரப்பா மிருடயமாம், என்னை மன்னிச்சுடுறான்னு சொல்லி முடிச்சுட்டார். இந்த தசகத்துக்கு பல ஸ்ருதியை சொல்லலை. பொதுவாக பட்டத்திரிகள் பெரும்பாலும் ஒவ்வொரு தசகத்துக்கும் ஒரு பலன் சொல்லுவார், குறிப்பாக என்னுடைய நோயை நீ போக்க வேண்டும், வாத ரோகம் நீங்க வேண்டும்ங்கிறதுக்காக குருவாயூரப்பட்ட பிரார்த்தித்து தான் நாராயணியை முயற்சினார். அதனால் ஒவ்வொரு தசகமும் பூர்த்தி பண்ணும்போது குருவாயூரப்பா என் நோயை நீ போக்க வேண்டும்னு பிரார்த்திப்பார். இங்கே மட்டும் அதெல்லாம் பிரார்த்திக்கலை, நரசிம்ம அவதாரம் எவ்வளோ அற்புதமாகவும் பண்ணியிருக்கான், வர்ணிக்க எனக்கு சக்தி இல்லை, என்னை மன்னிச்சுடுறா மிருடயமாம் கருணை கடலான குருவாயூரப்பா, என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். பூர்த்தி பண்ணிட்டு அன்றோடு 24வது தசகம் நிறைவு செய்கிறார். மறுநாள் 25ஆம் நாள் 25வது தசகம் குருவாயூரப்பன் முன்னே பாட வருகிறார். நேற்று எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு போனவர் அடுத்த நாள் அவ்வளோ கம்பீரமாக ஷார்தூல விக்ரீடுத்தம்ங்கிற மீட்டரில் குருவாயூரப்பனே வியக்கும் விதமாக அடுத்த நாள் வந்து இதே நரசிம்ம அவதாரத்தை வர்ணிக்கிறார். ஸ்தம்பே கட்டயத்தகான்னு ஆரம்பித்து அவ்வளோ கம்பீரமாக, அது குருவாயூரப்பன் அனுகிரகம், ஏன்னா நம்ம என்னால் ஒன்றும் முடியலை, நீயே கதின்னு சரணாகதி பண்ணிட்டா சக்தி அவன் கொடுத்துருவான். மறுநாள் பகவானே வியக்கும் அளவுக்கு பாடுகிறார். அதனால தான் இதில் ஒரு நுட்பம் பாருங்கள், 24வது தசகம் பிரகலாதனுடைய சரித்திரம் 10 ஸ்லோகம் பாடினார் இல்லையா, 10 ஸ்லோகமும் சிகரிணிங்கிற விருத்தத்தில் அமைத்தார். சிகரிணின்னு சம்ஸ்கிருதத்தில் உள்ள ஒரு விருத்தம் அது, அதிலே அமைத்தார். ஏன் சிகரிணியில் அமைத்தார்னா, பக்தர்களுக்கு சிகரமாக இருக்கிறான் பிரகலாதன், அதனால சிகரிணி மீட்டரில் பாடிட்டார். இப்போ அடுத்த 10 ஸ்லோகம் ஷார்தூல விக்ரீடித்த மீட்டரில் அப்படியே ராஜ பாட்டையில் ஒரு புலியின் பாய்ச்சல் போல பாடினார். ஏன்னா பகவான் சிங்கமாக அவதாரம் பண்ணியிருக்கான், அதை இவர் பாடும்போது புலி போல பாடணும்,
சம்ஸ்கிருதத்தில் ஷார்தூலம்னா புலின்னு அர்த்தம். ஷார்தூல விக்ரீடித்தம்னா புலியினுடைய விளையாட்டு, ஒரு புலி பாஞ்சு பாஞ்சு விளையாட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வர்ணிக்கிறார். இப்போ காட்சி என்னன்னா இரண்யகசிப்பு தூணை அடித்து பிளந்து விட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத 25வது தசகம் முதல் ஸ்லோகத்துல, இப்போ அந்த சிகரிணி விருத்தத்திலேருந்து மாறி ஷார்தூல விக்ரீடித்தம், நீ சிங்கமாக அவதரித்தால் நான் அதை புலி போல் வர்ணிக்கிறேன் பார் என்று பாடுகிறார். நரசிம்மன் அவதரித்த போது எத்தகைய பேரொழி ஒரு முழக்கம் கேட்டாரோ அதை தன் கவிதையில் கொண்டு வரும் விதமாக ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபு, தூணை ஓங்கி அடித்தான் ஹிரண்யகசிபு. அடித்தவாறே கர்ணோ சமாச்சூர்ணயன், அவன் காது பிளக்கும்படியாக பேரொழி கேட்டது. ஏன்னா அவன் அடித்த அந்த நிமிஷமே நரசிம்மர் தோன்றினான். அதனாலதான் நரசிம்மருக்கு அழகிய சிங்கர்னு பேரு. ஆபத்துனா உடனே வந்து காப்பவன். எங்கேயாவது ராமனை அழகிய ராமன் சொல்றாளா, கிருஷ்ணனை அழகிய கண்ணன் சொல்றாளா? நரசிம்மருக்கு மட்டும் பாருங்க, அழகியான் தானே அறிவுருவன் தானேன்னு திருமொழி செய்கிறான். இவருக்கு மட்டும் அழகிய சிங்கர்னு பேரு. ஏன்னா ஆபத்துன்னதும் உடனே யார் வந்து காப்பாற்றுறாளோ அதான் அழகு. அப்படி அவன் அடுத்த அடுத்த அந்த நிமிடம், அவன் அடித்த அடுத்த நொடி தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வருகிறார். அதனால ஒரு பேரொழி இரண்யகசிபுவின் காது தூள் தூளாக சூர்ணமாகும்படியாக, அவன் காது பிளக்கும்படியாக ஒரு பேரொழி கேட்டது. அந்த பேரொழியால் இரணியனுடைய காது மட்டுமா பிளந்தது, வேற என்னென்னலாம் பிளந்ததுன்னா ஆகூர்ண ஜகத் அண்ட குண்ட குகரோ கோரஸ்தவா பூத் ரவகான். ரவகான ஒலின்னு அர்த்தம். அந்த கோரமான ஒலியாலே மொத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள்னு சொல்கிறோமே 14 உலகங்களும் அதிர்ந்தன, பிளந்தன, நடுங்கின, கலங்கின. அப்படி ஒரு ஒலி கேட்டது. அப்படி ஒரு ஒலியோடு நரசிம்மர் அவதாரம் செய்கிறார். இந்த ஷோடசபாகு நரசிம்மாட்டகம்னு ஒரு ஸ்லோகம், அதில் சொல்லுவோம் அந்த நரசிம்மர் எப்படி அவதரித்தார், அந்த ஒலி எப்படி இருந்ததுன்னா பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்ப டம்போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் தகமபி தகமைர் ஜம்ப ஜம்பைஷ்ட ஜம்பைஹி துல்யாஸ் துல்யாஸ்து துல்யா தும தும துமகைஹி குங்குமாங்கை குமாங்கைஹி ஏதத்தே பூர்ணயுக்தம் அகரக கரக பாத்துமாம் நாரசிம்மா என்று அப்படி ஒரு கம்பீரமான ஒலி. அதனால் 14 உலகங்களுமே நடுங்கின. அப்படி ஒரு பேரொலி கேட்க சுத்வா எம் கில தைத்தியராஜ ஹிருதயே பூர்வம் கதாபி அஸ்ருதம் கம்ப கஷ்டன சம்பபாத. இந்த இரணியன் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஒலியை கேட்டதே இல்லையாம். என்னடா அது வாழ்க்கையில் நாம் கேட்காத இப்படி ஒரு பேரொலி கேட்கிறதே என்று அவன் இதயம் அப்படியே நடுங்கி, அவன் இதயத்திலே ஒரு நடுக்கம் என்பது ஏற்பட்டது, மனம் நடுங்கியது. இரணியன் மட்டுமில்லை, சலிதோப்பி அம்போஜ பூகு விட்டராத். தாமரையில் உட்காந்துருக்கார் சத்தியலோகத்தில், பிரம்மா உட்காந்துருக்காரு தாமரையில், தாமரையிலேருந்து நழுவி விழுந்துட்டாராம் பிரம்மா. ஏன்னா என்ன தாத்பரியம், நான் பெரிய பதவியில் உட்காந்துருக்க வேண்டாம் நான் பெரிய ஆள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் பகவான் மட்டும் மனசில் நினச்சி ஒரு ஆட்டம் காமிச்சான்னா எவ்வளவு பெரிய பதவியில் உட்காந்துருக்க வேணும், நேராக விழுந்துட வேண்டியதுதான். பிரம்மா தாமரை பூ மேலே சத்தியலோகத்தில் உட்காந்துருக்கார். இந்த ஒலியில் அந்த ஆட்டத்தில் பிரம்மாவே தன் பதவி ஆட்டம் கட்டு அந்த தாமரையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பேரொலி கேட்டது. அப்போது 25வது தசகம் முதல் ஸ்லோகத்தில் அந்த ஒலியை வர்ணித்து விட்டார் பட்டதிரி. 2வது ஸ்லோகம் அதே ஷார்தூல விக்ரீடித்தம் தான். அந்த 10 ஸ்லோகங்களுமே தைத்தியே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகா சம்ரம்பிணி ஸ்தம்பத சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாக்காரம் வபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணமே தத்புதமிதி வியுத்ராந்த சித்தே சுரி விஸ்பூர்ஜத் தவலோக்ர ரோம விகசத் வர்ஷ்மா சமாஜிம்பதாக என்று 2வது ஸ்லோகம். அதாவது இந்த இரண்யகசிபு என்ன பண்ணான்னா தைத்தியே திக்ஷு விசிருஷ்ட சக்ஷுஷி மகாசம்ரம்பிணி, இந்த ஒலி கேட்டவாறே வியப்போடும் பயத்தோடும் எல்லா திசையும் சுற்றி சுற்றி பார்த்தானா இரண்யகசிபு. பயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது, இது வரைக்கும் இப்படி ஒரு ஒலி கேட்டதில்லை, பயத்தை சுற்றி சுற்றி பார்க்கலாம். ஒரு வியப்போடையும் பார்த்தோம், அப்படியே ஒரு ஆச்சரியம் சர்ப்ரைஸோட. இவனுக்கு எதுக்கு ஆச்சரியம் வரப்படுது? அப்பயும் பாருங்கள் இவனுடைய கர்வத்தை, இவன் என்ன நினச்சானா இந்த ஒலி எப்படி எழுந்தது, இவன் தானே கதையால் தூண் அடித்தான். நம்ம பவரை பாரு, நாம் கதையால் தூண் அடிக்கிறோம், 14 உலகங்களிலும் அதிர்வலை கேட்கும்படியாக ஒரு ஒலி ஏற்பட்டிருக்குன்னா அப்போ எனக்கு எவ்வளோ வலிமை இருக்கணும், என் அடிக்க எவ்வளோ பவர் இருக்கணும் அப்படின்னு வியப்பும் ஏற்பட்டுதான்.
அதே சமயம் நம்ம அடிக்கு அவ்வளோ பவர் இருக்காது, இது 14 உலகங்களும் ஆடுறதே, அதனால வேற யாரோ ஒருத்தர் இருக்காரோ அந்த பயமும் ஏற்பட்டதான். அதுதான் பட்டதிரிகள் சொல்றார், ஒரே நேரத்தில் வியப்பு பயம் இரண்டும் கொண்டவனாக அவனுடைய கண்கள்லாம் அப்படியே சுத்தருது. அந்த நிலையிலே இரண்யகசிபு என்ன பண்றான்னா, ஸ்தம்பதா சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் வபுஸ்தேவிபோ. அப்போது சுற்றி சுற்றி பார்த்தான், எங்கேயும் சுத்தி பார்க்க வேண்டாம், அவன் எந்த தூணை அடித்தானோ அந்த தூணை பிளந்து கொண்டு ஓர் உருவம் வெளியே தோன்றியது. வெளியே தோன்றிய ஒரு உருவத்தை பார்த்தான். அந்த உருவம் எப்படி இருக்கு, நம் மிருகாத்மகம் நம் மனுஜாகாரம், அது மிருக வடிவத்திலும் இல்லை மனித வடிவத்திலும் இல்லை, அப்படி ஒரு வடிவத்தை பார்த்தான். அது என்ன, ஆமா கழுத்துக்கு மேலே சிங்கம், கழுத்துக்கு கீழே மனிதன், அதனால மிருக வடிவத்திலும் இல்லாத மனித வடிவத்திலும் இல்லாத அப்படி ஒரு வடிவத்தை நரசிம்மனை கண்டான் ஹிரண்யகசிபு. அதாவது பெருமாளுடைய அவதாரங்களில் ஒரு விஷயம், இது ஸ்ரீ பராசர பட்டர் அற்புதமாக தெரிவித்தார். என்னென்னா, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணாராம், வெல்லம் போடாத வெறும் பால் கொடுத்தாராம். நாம் ஏன் சக்கரைன்னு சொல்லணும், அப்புறம் அதை சாப்பிட்டு சுகர் வந்து அப்புறம் வைத்தியத்துக்கு நம்மள்ட்ட வரும், அதனால் வெல்லம் அது கூட ஓகே தான், வெல்லம் போடாத வெறும் பால் மட்டும் ஒரு அப்பா பையனுக்கு கொடுத்தாராம். பையன்ட்ட கேட்டாரா எப்படி இருக்குன்னு கேட்டார். பையன் சொன்னா, இது அவ்வளோ தூரம் இனிப்பா இல்லைன்னா. அடுத்த உடனே அப்பா என்ன பண்ணார், வெறும் வெள்ளத்தை மட்டும் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு கேட்டார். வெறும் பாலோட இந்த வெள்ளம் இனிப்பா இருக்குன்னா. அப்பா என்ன பண்ணாராம், வெள்ளம் போட்ட பால் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு கேட்டார். அப்பா இதுதான் நன்னா இருக்கு, எனக்கு வெறும் வெள்ளமும் வேண்டாம் வெறும் பாலும் வேண்டாம், வெள்ளம் போட்ட பாலாக கொடுக்கணும். அது போலத்தான் பகவான் மிருக வடிவத்தில் பல அவதாரங்கள் எடுத்தார் அல்லவா, அந்த அவதாரங்கள் எல்லாம் வெள்ளம் போடாத வெறும் பால் மாதிரி. மனித வடிவத்தில் பல அவதாரங்கள் எடுத்தார் அல்லவா, அதெல்லாம் பால் இல்லாத வெறும் வெள்ளம் மாதிரி. ஆனால் மிருகம் மனிதன் ரெண்டும் கலந்து ஒரு அவதாரம் எடுத்தார் அல்லவா, அது வெள்ளம் போட்ட பால் மாதிரி. அதனால் அந்த நரசிம்மர் இடத்துல மட்டும் தனக்கு ஈடுபாடு கொடுத்துருந்தோன்னா அவன் பெருமாளுடைய மற்ற அவதாரத்தை நோக்கியே போக மாட்டான். ஏன்னா இந்த மத்தியாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் அது வெறும் பால். இந்த ராமன் கண்ணன் வாமனன் பரசுராமன் அல்ல பலராமன் கல்கி இதெல்லாம் பார்த்தா அது வெறும் வெள்ளம். ஆனால் நரசிம்மரோ வெள்ளமும் இருக்குது பாலும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறார். ஆகையினால இதுதான் சிறந்த அவதாரம் என்று இதிலே அவனுக்கு ஈடுபாடு வந்துவிடும் என்று பராசர பட்டர் இதி கில சிதாட்சீர நியாயேன சங்கமிதாங்ககம்னு சகிச்சார். சிதா என்றால் வெள்ளம், க்ஷீரம்னா பால், சிதாட்சீர நியாயேன சங்கமிதாங்ககம், இந்த பாலும் வெள்ளமும் சேர்ந்த ஒரு வடிவம் போல நரசிம்மன் வந்து தோன்றினான். அதான் நான் மிருகாத்மகம் நான் மனுஜாகாரம் தேவிகோ, அது மிருக வடிவமும் அன்று மனித வடிவமும் அன்று, கழுத்துக்கு மேலே சிங்கம் கழுத்துக்கு கீழே மனிதன், நரன்னா மனுஷன் சிங்கம்னா சிங்கம், அதான் நரசிம்மன் நரசிம்மனாக அப்படி வந்து தோன்றினான். தோன்றியவாறே கிம் கிம் பீஷணம் ஏதத் அத்புதம் இதி யுத்ராந்த சித்தேசுரே, இரண்யகசிபுவின் சித்தம் கலங்கியது, ஆகா இது என்ன கொடூரமான வடிவம், இது என்ன அற்புதம், ரெண்டும் சொல்றான். கிம் கிம் பீஷணம், பீஷணம்னா என்ன கொடூரம், என்ன பயமுறுத்தக்கூடிய வடிவமாக இருக்கிறது என்று ஒரு புறம், இது என்ன பயங்கரங்கிறான், மறுபுறம் அற்புதம் ஏத்தது அற்புதம், என்ன அற்புதமான சிங்கமாக வந்திருக்கிறாரே இது என்ன அற்புதம் என்று அப்படியே அவனுடைய சித்தமே கலங்கி போனதாக இரண்யகசிபுவுக்கு. கலங்கிய நிலையிலே விஸ்பூர்த தவலோக்ர ரோம விகசத் வர்ஷ்மா சமாஜிம்பதாக, வெள்ளை நிறம் படைத்த கூறியதான பிடரி முடிகளோடு கூடியவனாக உருவாயிரப்பா, அப்போது நீ நரசிம்ம ரூபத்திலே தூணை பிளந்து கொண்டு பேருருவத்திலே வளர்ந்தாய் என்கிறார் பட்டத்திரிகள். தோன்றினாயின்னு சொல்லலை, வளர்ந்தாய். தோன்றதுக்கும் வளர்ந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, தூணுக்குள் தோன்றும் போது அந்த தூண் வடிவத்துக்கு உட்பட்டு இருந்தாராம், அந்த தூணில் இருந்து நரசிம்மர் வெளியே வந்தவாறே கிடுகிடு விஸ்வரூபம் போல அவனுடைய திருமேனி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட வடிவத்தோடு தூணை பிளந்து கொண்டு நரசிம்மனாக வெளியே பகவான் தோன்றினான்ங்கிறத ரெண்டாவது ஸ்லோகத்தில் காட்டிட்டார். இனி மூன்று மற்றும் நான்காவது ஸ்லோகங்கள் அந்த நரசிம்மருடைய திருமேனியும் அவ்வளோ அழகாக வர்ணித்திருக்கார் பட்டத்தில். நாம் இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு மட்டும் கொஞ்சம் மனக்கண்ணை திறந்து கொள்ள வேண்டும், அப்படியே நரசிம்மருடைய தரிசனம் மனக்கண்ணிலே கிடைக்கும். அவ்வளோ அற்புதமான ரெண்டு ஸ்லோகம் நாராயணியது. இந்த 25வது தசகம் 3வது ஸ்லோகம் தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ணத் அதிரூக்ஷாட்சம் சடாகேசர ப்ரோத்கம்ப பிரணிகும்பி தாம்பர மகோ ஜீயாத்த வேதம் வபுகு வியாத்த வியாப்த மகாதரி சகமுகம் கட்கோக்ர வல்கன் மகா ஜிஹ்வா நிர்கம திருஷ்யமான சுமஹா தம்ஷ்ட்ரா யுகோண்டாமரம் என்பது 3வது ஸ்லோகம். அந்த நரசிம்மரை திருக்கண்களே என்று தொடங்கி வர்ணிக்கிறார். தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண அதி ரூக்ஷ அக்ஷம்,
நல்ல பழுக்க காய்ச்சிய தங்கம் எப்படி சிவந்திருக்குமோ அதுபோல் சிவந்திருக்கக்கூடிய மிகவும் பயங்கரமான கோபம் கொப்பளிக்கக்கூடிய திருக்கண்களோடு விளக்குகிறார் நரசிம்மர். சடாகேசர புரோத்கம்ப பிரணிகும்பித அம்பரம், அவருடைய பிடரி முடிகள், அந்த பிடரி முடி எல்லா திசைகளிலும் அசைகிறது. அந்த அசையும் பிடரி முடி ஆகாசத்தையே மறைக்கிறது. அவ்வளவு பெரிய வடிவத்தோடு ஆகாசத்தையே மறைக்கும் அளவான பிடரி முடியோடு நரசிம்மர் தோன்றியிருக்கிறார். அகோ ஜியாத்தவேதம் ஒப்புகுந்தார். நரசிம்மா குருவாயிரப்பா, உன்னுடைய இந்த திருமேனி ஜியாத் பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கட்டும். பட்டத்திரிகளே பார்த்தார், நம்ம பாட்டிக்கும் அழகாக வர்ணிச்சுட்டே வரோம். இதை கேட்டு யாராவது திருட்டி கண்ணைச்சில் போட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு இந்த திருமேனி நன்னா இருக்கணும்டான்னு சொல்லி பல்லாண்டு பாடிட்டு அதுக்கப்புறம் மேலே வர்ணிக்கிறார். வியாத்த வியாப்த மகாதரி சகமுகம், விரிந்த அகன்ற பெரிய குகை போன்றதான திருவாயோடு நீ விளங்கினாய். கட்கோக்ர வல்கன் மகா ஜிஹ்வா, நீண்ட கூறிய கத்தி போல் கூர்மையான திரு நாக்கோடு நீ விளங்கினாய். நிர்கம திருஷ்யமான சுமகா தம்ஷ்ட்ராயு கோண்டா மரம், அந்த நாக்கை வெளியே நீட்டுகிறார் நரசிம்மன். அப்போது இருபுறமும் தெற்றிப்பற்கள் வெளியே தெரிகின்றன. அந்த இரண்டு தெற்றிப்பற்களோடு விளங்கினாய். அப்போ பழுக்க காய்ச்சிய தங்கம் போல் சிவந்த கொடுமையான கோபம் மிக்க அந்த திருக்கண். அவ்வாறே அதற்கு கீழே பார்த்தா அந்த பிடரி முடிகள் சூழ்ந்திருக்கிறது, வானத்தையே மறைக்கும்படியாக அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமேனி நன்னா இருக்கட்டும் பல்லாண்டு பாடிவிட்டு மேலே வர்ணிக்கிறார். ஆகா, அவனுடைய திருவாய் அகன்ற பெரிய குகை போல் விளங்குகிறது. அதிலேருந்து நீண்ட கூறிய கத்தி வெளியே வருவது போல் நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டிருக்கிறார். இருபுறமும் ரெண்டு தெற்றிப்பற்களும் வெளியே தெரிகின்றன. மேலும் அவனுடைய திருமுகம் அப்படியே வாய்க்கு கீழே வர்ணிக்கிறார். இப்போ நான்காவது ஸ்லோகம். உத்சர்பத் விலபங்க பீஷணஹனு க்ரஸ்வஸ்த வீயஸ்தர க்ரீவம் பீவர தோஷதோத்கதரக க்ரூராம்சு தூரோல்பணம் வியோமோல்லங்கி கனா கனோபம கன பிரத்வான நிர்தாரித ஸ்பர்தாளு பிரகரம் நமாமி பவதஹ தம் நாரசிம்ஹம் வபுஹு. இப்போது மேலும் அந்த திருமேனி எப்படி இருக்கான்? உத்சர்பத் விலபங்க பீஷண ஹனு, அவனுடைய தாவாங்கட்டை அதுல ஒரு புடைத்த நரம்பு நடுவில் இருக்கான். அந்த புடைத்த நரம்பு நடுவில் வந்ததாலே இரு பிளவாக பிளந்தது போல அவனுடைய தாவாங்கட்டை அவ்வளவு கோரமாக அவ்வளவு பயங்கரமாக தெரிகிறது. இரு பிளவாக பிளந்தது போல் இருக்கக்கூடிய தாவாங்கட்டையோடும் ஹ்ரஸ்வஸ்த வீயஸ்தர கிரீவம், குறுகியதாக கொழுத்து இருக்கக்கூடிய திருக்கழுத்துகள். சிங்கத்தோட கழுத்து ரொம்ப நீண்டு இருக்காது, ஆனால் கொழுத்து இருக்கும். அப்படி கொழுத்து குறுகியதாக இருக்கக்கூடிய திருக்கழுத்து. பீவரதோகோ சதோத்கதனக க்ரூராம்சு தூரோல்பணம், நூற்றுக்கணக்கான திருக்கைகளோடு தோன்றினாரா நரசிம்மர். ரெண்டு கை நாலு கை இல்லை, நூற்றுக்கணக்கான திருக்கரங்களோடு தோன்றி இருக்கிறார். அந்த ஒவ்வொரு திருக்கரத்திலையும் நகங்களை பார்த்தால் கூர்மை மிக்கதாக ஒளி கற்றைகளை உமிழக்கூடியதாக இரண்யகசிப்புவை கிழிப்பதற்கு தயார் நிலையிலே அத்தனை கோரமான நகங்களோடு அந்த நரசிம்மன் விளக்குகிறார். மேலும் வியோமோல்லங்கி கனா கனோபம கன பிரத்வான நிர்தாவித ஸ்பர்தாளு பிரகரம், அவர் ஒரு கர்ஜனை பண்றார். அந்த நரசிம்மனுடைய கர்ஜனை முழக்கம், அந்த முழக்கம் எப்படி இருக்கும்? நல்ல கார் மேகம் இடி முழக்கம் செய்தால் அந்த இடியின் முழக்கம் எப்படி இருக்குமோ அந்த இடி முழக்கத்தையே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு, எதிரிகள் எல்லாம் அஞ்சி ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பீரமான கோரமான ஒரு கர்ஜனை முழக்கம். அதையும் செய்து கொண்டு நரசிம்மனாக குருவாயிரப்பா நீ தோன்றினாயே, நமாமி பவதகா தம் நாரசிம்மம் ஒப்புகு. குருவாயிரப்பா, உன்னுடைய அந்த நரசிம்ம வடிவத்தை வணங்குகிறேன்னு சொல்லி அப்படியே நரசிம்மரை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திட்டார். அந்த சிவந்த திருக்கண்கள் பிடரி முடி அசைந்து கொண்டே இருக்கிறது, குகை போன்ற திருவாய், கத்தி போன்ற நாக்கு, இருபுறம் தெற்றிப்பற்கள், இந்த ஹனு தாவாங்கட்டையில் பார்த்தா நடுவில் ஒரு புடைத்த நரம்பாலே இரு பிளவு தெரிகிறது, குறுத்து இருக்கக்கூடிய கொழுத்து இருக்கக்கூடிய அந்த திருக்கழுத்து பல திருக்கரங்களோடு விளங்கிக் கொண்டிருக்கிறான். அதில் ஒவ்வொரு நகமும் பார்த்தா அப்படி ஒளிக்கற்றை உமிழ்ந்து கொண்டு இருக்கிறது. சிங்கப்போல் கர்ஜனை, இடி முழக்கத்தை மிஞ்சும் கர்ஜனை முழக்கம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி நரசிம்ம பெருமாள் வந்து தோன்றினார். அந்த நரசிம்ம வடிவம் பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கட்டும், அதை வணங்குகிறேன் என்று போற்றினார். இனி ஐந்தாவது ஸ்லோகம். நூனம் விஷ்ணுரயம் நிகன்மியமுமிதி பிராம்யத் கதா பீஷணம் தைத்யேந்திரம் சமுபாத்ரவந்தம் அத்ருதா தோர்பியாம் பிரதுப்யாமமும் வீரோ நிர்கலிதோத கட்க பலகே கிருஹன் விசித்திரம வியாவிருண்வன் புனராபபாத புவன த்ராசோத்யதம் துவாமகோ. பார்த்ததுமே இரண்டி கஷ்மீர் என்ன பண்ணானோ, நூனம் விஷ்ணுரயம், இவன் விஷ்ணுதான் விஷ்ணுதான்ட்டான்.
இத்தனால என் எதிரி யாரோ அந்த விஷ்ணு தான் என்ன பழிவாங்கிறதுக்காக இவ்வளவு பேரொழி எழுப்பிட்டு பீதி காட்டிட்டு என்னை பயமுறுத்தி கொண்டு இதோ அந்த விஷ்ணு தான் என்னை நோக்கி வந்திருக்கிறான், இவனை நான் அழிக்கப் போகிறேன், நிகழ்மியமும் இப்போதே இந்த விஷ்ணுவை அழிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கையிலே கதையை சுழற்றி கொண்டு, உருவாயிரப்பா நரசிம்மனாக வந்த உன்னை நோக்கி இரண்யகசிபு கதையை சுழற்றி கொண்டு வந்தான். அப்போது நீ என்ன செய்தாய்? தைத்தியேந்திரம் சமுபாத்ரவந்தம் அத்ருதா தோத்பியாம் பிருதுபியாம் அவனுடைய இரண்டு தோள்களை பிடித்து அந்த இரண்யகசிபுவை நீ மேலே தூக்கிவிட்டாய். அப்போ இரண்யகசிபு என்ன பண்ணான்? நழுவிட்டு தப்பிச்சு ஓடினான். வீரோ நிர்கலி தோத்த கட்க பலகே கிருண்ணன் விசித்திரஸ்ரமான் வியாபிருண்மன் புனராபபாத புவன கிராசோத்யதம் தோமகோன். என்ன பண்ணிட்டார்? நரசிம்மர் ரெண்டு கைகளாலையும் பிடிக்கிறார். நழுவிட்டு ஓடி போனான் இரண்யகசிபு. கதை கீழே விழுந்து விட்டது. இப்போ கட்க பலகே கத்தியையும் கேடயத்தையும் கையில் ஏந்தி கொண்டு விசித்திர முறையிலே, நரசிம்மா உன்னை தாக்க வருகிறேன் என்று விசித்திரமான முறையிலே நரசிம்மர் எப்படி இருக்கார்? இந்த உலகத்தையே விழுங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பது போல் அவ்வளவு கோபத்திலே நீ இருக்கிறாய். உன்னையே ஏதோ விழுத்த போறதா நினைச்சிட்டு கத்தியையும் கேடயத்தையும் சுழற்றி கொண்டு, குருவாயூரப்பா நரசிம்மனாக வந்த உன்னை தாக்க வந்தான் இரண்யகசிபு என்று ஐந்தாவது ஸ்லோகம். இப்போ ஆறாவது ஸ்லோகம். அதுக்கப்புறம் அவனை எப்படி பகவான் பிடித்து வதைத்தான். ஆறாவது ஸ்லோகம். பிராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவ துவாரே தோரு யுகே நிபாத்திய நகரம் யுத்காய வக்ஷோ புவி நிர்பிந்தன் அதிகத் நிர்பரகல ரக்தாம்பு பத்தோத்சவம் பாயம் பாயம் உதைரயோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரமா. அப்போது நரசிம்மா நீ என்ன செய்தாய்? பிராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி புரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவார் சுற்றி சுற்றி வருகிறான் இரண்யகசிபு. உன்னை தாக்கப் போகிறேன் என்றே கையிலே கேடயம் வைத்துக் கொண்டிருக்கிறான், கத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். குருவாயூரப்பா நரசிம்மா நீ மீண்டும் ஒரு முறை அவன் தோள்களை பிடித்து அவனை மேலே உயர்த்தினாய். இந்த முறை அவனை பிடித்த நீ துவாரே அந்த இரண்யகசிபுவினுடைய இல்லத்தின் வாசல் படி அந்த நிலப்படிக்கு அவனை கொண்டு சென்றாய். அத ஊருயுகே அவனை உன்னுடைய மடியிலே வைத்து கொண்டாய். நிபாத்திய நகரான் யுத்காய வக்ஷோபூமி உன்னுடைய நகங்களால் அவனுடைய மார்பை கிழித்து பிளந்தாய். ஏன்னா பிரம்மா கொடுத்த வரத்தை பகவான் நினைச்சா மீறலாம். அது எதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு கெட்ட பேர் என்னடா வரம் கொடுக்குறார் நினைச்சா நாராயணன் மீறிடுவானே. அதனால அந்த பிரம்மாவுக்கும் ஒரு மரியாதை உலகிலே இருக்கட்டும் என்று கருதி என்னென்ன வரம் கொடுத்தார்? மனிதனாலும் மிருகத்தாலும் தேவனாலும் யாராலையும் மரணம் வரக்கூடாதுன்னா. அதனால தான் பாருங்க, கழுத்துக்கு மேலே சிங்கம், கழுத்து கீழே மனுஷன் வந்துட்டார். இப்போ மனிதன் மிருகம் ரெண்டுலேயுமே சேரார். வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் மரணம் வரக்கூடாதுன்னா. அதனால தான் நிலைப்படியிலே வைத்து அவனை வதைத்து விட்டார். ஏன்னா அது வீட்டுக்குள்ளேன்னு சொல்ல முடியாது, வெளியிலன்னு சொல்ல முடியாது. அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவுவே கருணாகராச்சார சுவாமி சாதிப்பார், ஃப்ளாட் சிஸ்டம் இருந்தால் இரண்யகசிபு தப்பிச்சிருப்பான் அப்படின்னு. நிலப்படியே வைக்கிறது இல்லை இல்லை. ஆனால் பாவம் அந்த கால வீடு நிலப்படி இருந்தது, அதனால அதில் வச்சு வர முடியாது. பூமியிலும் மரணம் வரக்கூடாது, வானத்துலேயும் மரணம் வரக்கூடாதுன்னா. அதனால தான் மடியில் வச்சு வர முடியும். பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவுலையும் மரணம் வரக்கூடாதுன்னா. அதனால தான் அந்தியம் போதில் அரியுருவாகி அறிய இழித்தவர் சந்தியா காலத்திலே வந்து வர முடியும். அப்புறம் முக்கியமாக உயிருள்ள பொருளாலையும் மரணம் வரக்கூடாது, உயிரற்ற பொருளாலையும் மரணம் வரக்கூடாது. நகம், இந்த நகத்தை வெட்டினா முளைக்கிறது உயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதே சமயம் வெட்டினா வலி தெரியல உயிர் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதனால நகத்தால் கீறி அவனை முடித்து விட்டான். அந்த மாதிரி உன்னுடைய மடியிலே வைத்து அந்த இரண்யகசிபுவை முடித்து, அது மட்டுமா? ஒன்னால் நரசிம்மருக்கு கோபம் குறையவே இல்லையா? ஏன்னா பகவான் தங்கிட்ட அபச்சாரப்பட்டா கூட பொறுத்துமான், தன் பக்தன்ட்ட ஒருத்தன் அபச்சாரப்பட்டா பொறுத்துக்க மாட்டான். பட்டத்திரிகள் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் அந்த கோபத்தையும் வர்ணிச்சிருக்கார். அந்த நரசிம்மனுடைய கோபத்துக்காகவே இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பாதி, அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் எல்லாமே அவருடைய கோபம்தான். எவ்வளோ கோபமா இரண்யகசிபுவை அவனுடைய மார்பை பிழந்து நகங்களால் கீறி வதம் பண்ணிட்டார். வதம் பண்ணதுக்கு அப்புறமும் நிர்பிந்தன் அதி கர்ப்ப நிர்பரகல ரத்தாம்பு பத்தோத்சவம் அப்படியே ரத்தம் பொங்கி வரது அவனுடைய மார்பில் இருந்து, பாயம் பாயம் உதைரயோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரமா. ஊழிக்காலம் பிரளய காலத்திலே ஒரு பெரிய கர்ஜனை ஒலி கேட்கும், அது போல ஒரு முழக்கம் ஒலி எழுப்பிக்கொண்டு அந்த ரத்தத்தை பருகினான நரசிம்மர். இரண்யகசிபுவை வதம் பண்ணி இந்த ரத்தத்தை எடுத்து எடுத்து மேலும் மேலும் நரசிம்மர் இரண்யகசிபுவினுடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா தன் பக்தன்ட்ட ஒரு அபச்சாரப்படுறான்னா அவ்வளோ கோபம் வருமா பகவானுக்கு. அப்படியே அந்த கோபத்தை ஏழாவது ஸ்லோகத்திலே தொடர்கிறார் பட்டத்திரிகள். தியக்வா தம் ஹதமாஷு ரக்த லகரி சிக்தோன்னமத்வர்ஷ்மணி பிரத்யுத்பத்திய சமஸ்த தைத்திய பட்டலீம் சாஸ்வாத்யமானே த்வயி பிராமிய பூமி விகம்பி தாம்புதி குலம் வியாலோல சைலோத்கரம் ரோத்சர்பத் கச்சரம் சராச்சரமகோ துஸ்தாம் அவஸ்தாம் ததௌரம். அத்தோடு நரசிம்மன் நிற்கவில்லை. என்ன பண்ணான்னா ரத்த வெள்ளத்திலேயே நனைஞ்சிருக்கார் நரசிம்மன். இரண்யகசிபுவின் உடலில் இருந்து அப்படியே ரத்தம் பொங்கி வருது. ஏன்னா இந்த ரத்த குழாய் இருக்கே, அந்த ரத்த குழாய் கட்ட எடுத்துனா ரத்தம் பொங்கி வரும்.
நாங்கள் டாக்டர்கள்லாம் பார்த்துப்போம், இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது இந்த வெயின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய் அதில் எங்கேயாவது கிழிச்சுடுத்துன்னா அந்த ரத்தம் ஒரே ஃபவுண்டெயினாக கலந்து வரும். ஆர்ட்ரியை கிழிச்சுட்டா அது பல்சேட்டிங்காக விட்டு விட்டு ரத்தம் என்பது வரும். இப்போ இரண்யகசி உடம்புல உள்ள எல்லா ஆர்ட்ரியும் எல்லா வெயினையும் கிழிச்சாச்சு. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ரத்தத்தால் மொத்தமாக நனைந்திருக்கிறார் நரசிம்மர். அந்த ரத்தத்தால் நனைந்த நரசிம்மர் என்ன பண்ணாராம், ஹதம் தான் வதைத்த சடலமாக கிடக்கான் இரண்யகசிப்பு மடியில் அவனை தூக்கி வீசினாராம். தேக்ஸ்வாதம் அந்த இரண்யகசிப்பின் சடலத்தை தூக்கி வீசுகிறாராம். அவ்வளோ கோபம் வீசிட்டு இவனுக்கு துணையாக எவ்வளோ அசுரர்கள் இருந்தார்கள், பிரகலாதனை படுத்தினார்களே, அவனுக்கு வந்து விஷத்தை கொடுத்தவர்கள், அவனை மலை உச்சியில் விட்டு தள்ளிவிட்டவர்கள், யானையை விட்டு மிதிக்க சொன்னவர்கள், பாம்பை விட்டு கடிக்க சொன்னவர்கள், அந்த அத்தனை பேரையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று பிரத்யுத்பத்திய சமஸ்த தைத்திய பட்டலி யார் யாரெல்லாம் அசுரன் இருக்கானோ அந்த மொத்த அசுரர்களையும் அழிக்கிறேன் என்று குருவாயூரப்பா நீ அவ்வளவு ஆக்ரோஷமாக கோபமாக புறப்பட்டு சென்றாய். அப்போது என்னாச்சுன்னா பிராமியத் பூமி, இந்த பூமி சுழன்றது, விகம்பித அம்புதி குலம் கடல் எல்லாம் கலங்கியது, வியாலோல சைலோத்கரம் மலைகள் எல்லாம் நடுங்கின, புரோத்சர்பத் கச்சரம் நட்சத்திரங்கள்லாம் வானத்தில் சதறிடுத்தான், சராச்சரமகோ துஸ்தாம் அவஸ்தாம் ததோ. இந்த சராச்சரமே தடுமாறிடுத்தான். ஜாதகம் எழுதுகிற ஜோசியர் இந்தந்த கிரகம் இந்த நிலையில் இருக்குன்னு எழுதியிருக்காரு. இவர் எழுதிட்டு மேலே நரசிம்ம அவதாரம் நடந்தப்புறம் பார்த்தா எல்லா பொசிஷனும் மாறி இருக்கு. ஏன்னா இவர் அவதாரம் பண்ண அந்த அதிர்வு அதிர்ச்சியில் எல்லா பொசிஷனும் மாறிடுது. அவ்வளவு கோபத்திலே வந்திருக்கிறான் நரசிம்மர். அடுத்து எட்டாவது ஸ்லோகம் மேலே வர்ணிக்கிறார் பட்டத்ரி. தாவத் மாம்ச வபாகரால வபுஷம் கோராந்திர மாலாதர் துவாம் மத்தியே சபமித்த ரோஷமுஷிதம் துர்வார குருவாரவம் அப்யே துன்ன சசாக கோபி புவனே தூரே ஸ்திதா பீரவா சர்வே சர்வ விரிஞ்சி வாசவ முகாக பிரத்யேகம் அஸ்தோஷகாய. அதாவது மீண்டும் அந்த கோபம் எப்படி இருக்காரா, தாவத்து மாம்ச வபாகரால வபுஷம், மாம்சம் இரண்யகசிபுவினுடைய மாமிசம், வபானா உடம்புல உள்ள கொழுப்புன்னு இருக்கும், கரால வபுஷம் அந்த இரண்யகசிப்புவின் மாம்சமும் கொழுப்பும் படிந்த திருமேனியோடு நரசிம்மர் காட்சி அளிக்கிறார். கோராந்திர மாலாதரம் அந்த இரண்யகசிப்புவின் குடலை எடுத்து தன் கழுத்திலே மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி உக்ர நரசிம்மரனுக்கும் அகோபிலத்தில் நம்ம நரசிம்மரில் உக்ர நரசிம்மரை நம்ம சேவிக்க முடியும். இரண்யகசிப்புவின் குடலை கிழித்து அந்த குடலை மாலையாக அணிந்து கொண்டு அந்த மாதிரி நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார். மேலும் துவாம் மத்தியே சபம் இத்தரோஷம் உஷிதம் துர்வார குருவாரம் அந்த சபைக்கு நடுவிலே சிம்மாசனத்தில் போய் நரசிம்மர் உட்காந்தாராம். ரெண்டு காரணம், இன்னும் இவ்வளோ நேரம் இரண்யகசிப்பு என்ன சொல்லிட்டு இருந்தான், நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னா, இவன் கடவுள் அல்ல நான் தாண்டா சர்வேஸ்வரன் என்று உணர்த்தும் விதமாக அந்த ஆசனத்தில் தான் போய் அமர்ந்தான். அது மட்டும் இல்லை, ரொம்ப வேகமாக போய் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டான். ஏன்னா இந்த நரசிம்ம அவதாரத்தில் மட்டும் பெருமாள் கொஞ்சம் கால அவகாசம் உண்டு. ராமாவதாரம்னா 11,000 வருஷம், கிருஷ்ணாவதாரம்னா 125 வருஷம், நரசிம்ம அவதாரங்கிறது 40 நிமிஷம் தான். இந்த சந்தியாகாலத்தில் வரணும், அந்த அந்தியம் பொழுதுக்குள்ளேயே இவனை வதம் பண்ணி அவதாரத்தை முடித்து எல்லாம் மட்டும் கிளம்பி போகணும். அதுக்குள்ளே அவர் என்ன நினச்சாரா, அடுத்து பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தணும். பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம்னா இவ்வளோ நேரம் இரண்யகசி உட்காந்து அந்த ஆசனத்தில் பிரகலாதனை உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறதுனா அது முறையில்லை. ஏன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதனால் என்ன பண்ணாராம், பிரகலாதனுக்கு முன்னாடி அவசர அவசரமாக தான் போய் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டார். தான் அமர்ந்த சிம்மாசனத்தில் அதுக்கப்புறம் பிரகலாதன் அமர்ந்தான். அந்த சிங்கம் அமர்ந்ததுனால தான் சிங்காசனம்னு பேர் வந்தது. வரைக்கும் ராஜா உட்கார்ற அந்த சீட்டுக்கு ஆசனம்னு தான் பேர். இந்த சிங்கம் உட்காந்ததுனால அதுக்கப்புறம் பிரகலாதன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். அதனால இப்போ எந்த ராஜா உட்கார்ந்தாலுமே அதை சிம்மாசனம் என்று இந்த சிம்மத்தின் பெயரிலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி நரசிம்மர் போய் அதில் உட்காந்துட்டார். சபைக்கு மத்தியிலே சிம்மாசனத்திலே நரசிம்மர் எழுந்துள்ளி இருக்கிறார். அப்போ தேவர்கள்லாம் சுற்றி இருந்து பார்க்கிறார். துர்வார குருவாரம் அப்படி ஒரு ஒலி எழுப்பி கொண்டு முழக்கத்தோடு இருக்கிறார். தேவர்கள்லாம் அஞ்சினார்கள், அப்பியே துண்ண சசாக கோபி புவனே தூரே ஸ்திதா வீரவகம். தேவர்கள்லாம் பயந்து போய் தூரத்திலேயே நின்று கொண்டு யார் யார், சர்வ விரிஞ்ச வாசவ முகாக, சர்வர் என்று சிவபெருமானுக்கு பெயர், விரிஞ்சன் என்றால் பிரம்மா, வாசவன் தான் இந்திரன், உள்ளிட்ட எல்லா தேவர்களும் நின்றார்கள். யாருக்குமே கிட்டக்க போக தைரியம் இல்லையா. மகாலட்சுமி கூட சொன்னாலும் எங்கள் ஆத்துக்காரரான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு தெரியல. அந்த அளவுக்கு கோபத்தோடு இருக்கிறார் நரசிம்மர். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், நரசிம்மருக்காக கோபக்காரன் இல்லை, கருணாமூர்த்தி சாந்தமே வடிவெடுத்தவர் தான் நரசிம்மர். அது பிரகலாதனுக்கு அடுத்து அனுகிரகம் பண்ண போகிறார், அடுத்த ஸ்லோகத்தில் நாமே பார்க்க போகிறோம். அப்புறம் ஏன் இவ்வளோ கோபத்தோடு இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நரசிம்மர் கோபக்காரன்னா அசுரர்கள் தீய சக்திகளுக்கு தான் அந்த கோபத்தை காட்டுவார், அடியார்களுக்கு கிடையாது. அப்போ இந்த தேவர்களுக்கு ஒரு சௌமியமாக கருணையோடைய காட்சி அளிச்சிருக்கலாமே, தேவர்களுக்கும் ஏன் இப்படி குரூரமாக கொடூரமாக காட்சி அளிக்கணும். ஏன்னா அவள் தப்புக்காகத்தான் பகவானுக்கு அவன் மேலே கோபம் வந்துதான்.
இந்த தேவர்களும் பிரம்மாவும் சேர்ந்துதான் எந்த அசுரன் தபஸ் பண்ணாலும் கேள்வியே கேட்காம அவனுக்கு வரத்தெல்லாம் கொடுத்துட்றான். நீ என்ன வரம் கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறது. பிரம்மா இரணியனுக்கு இத்தனை வரம் கொடுத்ததன் வடிவுதானே பக்த பிரகலாதம் கட்டப்பட்டான். அந்த கோபம் தேவர்கள் மேலே பகவான். அதனால தான் தேவர்களாலும் அருகில் நெருங்க முடியாதபடி அவ்வளோ கோபத்தோடு சபைக்கு மத்தியில் கால் மேலே கால் போட்டு சிங்கமாக கம்பீரமாக அமர்ந்து இருக்கிறான். கிட்டக்க போகவே அஞ்சினார்கள் தேவர்கள். இப்போ இதை தணிக்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் பிரம்மா, பிரஹ்லாதனையே அனுப்புவோம். அதுதான் ஒன்பதாவது ஸ்லோகம். பூயோப்யக்ஷத ரோஷதாம்னி பவதி பிரம்மாஜ்ஞயா பாலகே பிரஹ்லாதே பதயோர் நமந்தி அபபயே காருண்ய பராகுலகா சாந்தஸ்துவம் கரமஸ்ய மூர்த்னி சமதாக ஸ்தோத்ரைஹி அதோத்காயதா தஸ்யா காம தியோபி தே நிதவரம் லோகாய சானுக்கிரகம். அப்போ பிரம்மா என்ன பண்ணார், ஒரே வழி பிரஹ்லாதன் அருகிலே சென்றால் நரசிம்மர் சாந்தமாக தரிசனம் தருவார். அதனால் பிரஹ்லாதா நீ போ என்று சொன்னார் பிரம்மா. பிரஹ்லாதன் அருகிலே செல்கிறான். பிரஹ்லாதே பதையோர் நமதி அபபயே, அவனுக்கு பயமே இல்லை. தேவர்கள்லாம் பயந்து நடுங்கி தூரத்தில் இருக்கிறார்கள். பிரஹ்லாதனுக்கு ஒரு துளி பயம் இல்லை. தைரியமாக பகவான் கிட்ட போனான், திருவடிகளை விழுந்து வணங்கினான். அப்போது காருண்ய பாராகுலகா சாந்தகா, கருணையே வடிவெடுத்தவனாக சாந்தமானவனாக பிரஹ்லாதனுக்கு தரிசனம் கொடுத்தார். அதனால் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நரசிம்மர் பக்தர்களுக்கு எப்போதுமே கருணையை வடிவெடுத்த மூர்த்தி தான். பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ கோபக்காரரோ உக்ரமானவரோ கொடூரமானவரோ அன்று, அது வந்து தீய சக்திகளை பொறுத்தவரை. நம்மை பொறுத்தவரை நரசிம்மர் எப்போதுமே சாந்தமான ரூபி. ஏன்னா ஒரே விஷயம், பார்க்குற பார்வையை பொறுத்து மாறும். ஒரே சிக்ஸ் தான் ஐபிஎல்ல. இப்போ வந்து தோனி அடித்தார்னா ஆகா சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு சொல்லி கிளாப் பண்ணுறான். இதே காட்சியை வேறு டீம், இப்போது ஆர்சிபி ரசிகர் பார்த்தார்னா ஐயோ சிக்ஸ் அடிச்சுட்டானே நம்ம தோற்றுவோமே அவன் பயப்படுவான். அப்போ தோனி அடித்ததுமோ ஒரே சிக்ஸ் தான், ஆனால் சிஎஸ்கே ரசிகர் பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆர்சிபி ரசிகர் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அதுபோல தான் நரசிம்மர் ஒரே நரசிம்மர் தான், அசுரர்கள் பார்க்கும்போது அவளுக்கு கொடூரமாக தெரிவார், அடியார்களான நான் பார்க்கும்போது சாந்தமாக தான் தெரிவார். என் நண்பர் ஒருத்தர் தினந்தோறும் கந்தர் அனுபூதி சொல்லுவார். அப்படின் கேட்டேன், இது கந்தர் அனுபூதி எதுக்கு தினமும் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். சொன்னால் பணம் காசு சம்பாத்தியமே இல்லை, கந்தர் அனுபூதி சொன்னால் ஏதாவது கிடைக்குமோன்னு சொல்கிறேன்ட்டா. நான் கேட்டேன், எனக்கும் கொஞ்சம் இலக்கியம் தெரியும், அருணகிரிநாதரே உலகத்தை வெறுத்து ஒன்றும் வேண்டான்னு கந்தர் அனுபூதி எழுதினார். இதை சொன்னால் உனக்கு எப்படியா பணம் காசு வரும்னு. கந்தர் அனுபூதியில் கடைசி வரியை சொல்லுங்கள், நமக்கு லிட்ரேச்சர் தெரியும், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், குருவாக வருவாய் வா அருள்வாய் குகனே. முருகா குருவாக வந்து அனுகிரகம் பண்ணி கூட தானப்பா இருக்கு. வருவாய்னா சம்பாத்தியம்னு அர்த்தம் இருக்கு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அர்த்தம் பார்த்து எனக்கு வருவாய் அருள்வாய் சம்பாத்தியம் கொடுன்னு சொல்லி இருக்கு. அப்போ அந்த நண்பர் சொன்னார், வா வருவாய்ங்கிறது ஒரே வார்த்தை தான், உன் பார்வைக்கு வருவாய்னா கம்முன்னு அர்த்தம், என் பார்வைக்கு வருவாய்னா இன் கம்முன்னு அர்த்தம். கம்முக்கும் வருவாய் தான், இன் கம்முக்கும் வருவாய் தான். இப்போ ஒரே வருவாய் பார்க்குற ஒரு பார்வையை பொறுத்து மாறுது. ஒரே நரசிம்மர் தான், அசுரர்கள் பார்வைக்கு அப்படி கொடூரமாக தெரிகிறது. பிரஹ்லாதனுக்கு சாந்தஸ்தோம் சாந்தமானவராக, கருணையை வடிவெடுத்தவராக, கரமஸ்ய மூர்த்தினி சமதாக ஸ்தோத்ரைஹி அதோத்காயதா. நரசிம்மா குருவாயூரப்பா பிரஹ்லாதனுடைய தலையிலே உன்னுடைய திருக்கரத்தை வைத்து அவனுக்கு வருடி விட்டு அந்த பிரஹ்லாதன் செய்த ஸ்தோத்திரங்களையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாய். ஏற்றுக்கொண்ட பின் தஸ்ய அகாமதியோபி தேனிதவர் அகாமதியேபி, பிரஹ்லாதன் எனக்கு வரமே வேண்டான்ட்டான், அப்போதும் அவனுக்கு வரமளித்தாய். ஏன்னா நரசிம்மர் பிரஹ்லாதனிடம் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லு. ஏன்னா நான் வந்துட்டேன், வரம் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான். இப்போ பிரஹ்லாதன் சொல்கிறான், பாகவத புராணத்தில் வருது, பிரஹ்லாதன் சொன்னானா, அதாவது நீ வரம்னு ஒன்று கொடுக்குறேன்னா அப்போ உன்னை தவிர்த்த இன்னொரு விஷயத்தில் எனக்கு ஆசை உண்டாக்குகிறாய்ன்னு தான் அர்த்தம். நீயே ஏன் அதை பண்ணணும், நீ உன்னுடைய தரிசனத்தையே கொடுத்து விட்டாய். நரசிம்மனை தரிசனத்துக்கப்புறம் எனக்கு வேறு என்ன வேணும், நீ பாட்டுக்கு வரம் தருகிறேன் என்று சொல்லி நான் உங்கள்கிட்டேருந்து ஏதோ ஒரு அல்பமான உலகில் விஷயத்தை வரம்னு வாங்கினான், அது பக்தி ஏதோ வியாபாரம் மாதிரி ஆகிடுமே. நான் உனக்கு பக்தி பண்ணேன், அதுக்கு கைமாற நீ ஒரு வரம் கொடுத்தாய், இது ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி, ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரினா இருக்குது. அதனால் எனக்கு வரங்களிலே விருப்பம் இல்லை, போது உங்கள்கிட்ட பக்தியோட வேணும், பக்தி தான் வேணும்னா. பெருமாள் சொன்னார், பக்தி தான் உனக்கு ஏற்கனவே இருக்கு, இல்லாத தனப்பாக கேட்கணும், நீ இருக்கிறதையே கேட்குறீன்னா. பிரஹ்லாதன் சொன்னான், இல்லை இல்லை வேறு எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி வரம் கொடுக்கணும்னு நினச்சா இனிமேல் யார்கிட்டையும் எதுக்காகவும் நான் வரமே கேட்கக்கூடாது, அதையே வரமாக கொடுக்கணும், எனக்கு எதுலேயுமே ஆசை வரக்கூடாது, எனக்கு இது வேணும் அது வேணும் நான் யார்ட்டையும் கேட்கவே கூடாது, நான் வரம் கேட்கக்கூடாது என்பதையே எனக்கு வரமாக கொடுக்கணும். நரசிம்மர் பார்க்குறான், இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் என்னடா பண்ணுறதே, தா தரேன்னு சொல்லி பகவான் வரும்போது வேண்டாம் வேண்டான்னு இப்படியா சொல்கிறது, ஏதாவது கேடுன்னு. கடைசியாக பிரஹ்லாதன் ஒரு வரம் கேட்டான், என் தந்தை தெரியாதனமாக அவர் தம்பியை நீங்கள் வதம் பண்ணுறதுனால ஏதோ கோபப்பட்டு உங்ககிட்ட அவசாரப்பட்டு இப்படி தப்பெல்லாம் பண்ணுங்க, என் தந்தை செய்த தவறையெல்லாம் நீங்கள் மன்னித்தருள வேண்டும்னு வர கேட்டார்.
அவாறே மன்னித்தோம் என்று நரசிம்மர் இரண்யகசிபு அதுவரை செய்த தவறை மன்னித்தேன் இவனுக்கு வரம் கொடுத்தார். அதை தான் பட்டத்துகள் சொல்றார், தசிய அகாமதியேபி தேதித்தவர். அவன் வரங்கள் வேண்டாம் என்று மறுத்த போது கம்பல் பண்ணி அவனுக்கு ஏதோ ஒரு வர நீ கேளுன்னு சொல்லி தந்தையை மன்னித்தேன் என்ற வரத்தையும் கொடுத்து பிரகலாதனுக்கு மட்டுமா, நரசிம்மா லோகாயச்ச அனுகிரகம், இந்த நரசிம்ம அவதாரத்தாலே மொத்த பிரபஞ்சத்துக்கும் லோகத்துக்கும் நீ அனுகிரகம் செய்துவிட்டு அந்த நரசிம்ம அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு குருவாயூரப்பா நீ புறப்பட்டு சென்றாய். இனி 10வது ஸ்லோகம் பலஸ்ருதி. இப்போ இந்த 2 தசகங்களாக கேட்டோம், இப்போ 3 தசகத்துக்கும் ஒரு பலன் சொல்லலை, இப்போ 25வது தசகத்தில் 2 சேர்த்து பலன். இங்கே சக்கர மட்டத்தில் கும்பகோணத்தில் நாம் அனுபவித்த இந்த நாராயணியத்தில் நரசிம்ம அவதாரம் பிரகலாத சரித்திரம், இதை கேட்டவர்களுக்கு என்ன பலன் என்பதை சொல்கிறார். ஏவம் நாட்டித ரௌத்ர சேட்டித விபோ ஸ்ரீதாபனியாபித சுத்தியந்த ஸ்புட கீத சர்வ மகிமன் அத்தியந்த சுதாகிருதே தத்தா திருங் நிகிலோத்தரம் புனரகோ கஸ்வாம் பரோல்லங்கையே பிரஹ்லாத பிரியகே மருத்புரபதே சர்வாமயா பாகிமாம் என்பது பலஸ்ருதி சொல்றார். ஏவம் நாட்டித ரௌத்ர சேட்டித விபோ, இவ்வாறு நாட்டித இவ்வாறு நாடகமாடிய இவ்வாறு நீ நடித்து காட்டிய ரௌத்ர சேட்டித்தம் கோபம் மிக்க ஒரு அவதாரம், குரூரமான அவதாரம், அதாவது அசுரர்களின் கண்டு அப்படிப்பட்ட கோரமான அவதாரம், பயங்கர அவதாரம் என்று சொல்லும்படியான இந்த நரசிம்ம அவதாரம் அதை எடுத்த விபுவாகிய குருவாயூரப்பா எப்படிப்பட்டவன், ஸ்ரீ தாபனியாபித சுத்தியந்த ஸ்புட கீத சர்வ மகிமன், நிருசிம்ம தாபனிய உபனிஷத் என்னும் உபனிஷத்திலே சொல்லப்பட்ட மென்மைகளை கொண்டவனே. ஏன்னா நரசிம்மனுடைய முழு பெருமைகளையும் நரசிம்ம தாபனிய உபனிஷத் என்ற உபனிஷத் விரிவாக சொல்கிறது. அந்த உபனிஷத்தாலே போற்றப்படுபவனே அத்தியந்த சுத்தாக்கிருதே, மிக 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 சுத்த தூய்மையான ஆக்கிருதி திருமேனியை கொண்டவனே தான். திடீர்னு எதுக்கு தூய்மையான திருமேனி கொண்டவனேன்னு சொல்லணும், ஏன்னா காரணம் இருக்கு. அவன் கோபத்தில் எப்படி இருந்தான்னு ஒரு விஷயம் சொன்னான், இந்த இரண்யகசிபுவின் ரத்தத்திலே குளித்து அவனுடைய மாம்சத்தையும் அவனுடைய கொழுப்பையும் திருமேனியில் பூசிட்டு அந்த மாதிரி நரசிம்மர் இருந்தார்னா. அப்போ கேட்கும்போதே நமக்கெல்லாம் இப்போ என்ன தோணியிருக்குன்னா, ஓஹோ அப்போ பகவானோட உடம்புல ஒரு அழுக்காக இருந்ததோ அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். விஷயம் என்னென்னா, எந்த அழுக்காக இருந்தாலும் அவன் மீது அது ஒட்டாது, எத்தனை அழுக்கு ஒட்டினாலும் அவன் புனிதனாகத்தான் இருப்பான். இதுதான் உபனிஷத்தும் பகவானை சொல்கிறது, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஷ்ணன் அன்யோபிஜாகசீதி. இது வந்து முண்டகோபனிஷத் வாக்கியம். ஒரு பிப்பல மரம், பிப்பல மரத்தில் 2 பறவைகள், ஒரு பறவை அதில் உள்ள பழத்தை சாப்பிட்டு இழைச்சி போயிடுது, இன்னொரு பறவை பழத்தை சாப்பிடாமல் புஷ்டியாக இருக்கு. என்ன கதை இது? பிப்பல மரம் தான் சரீரம், அதில் ஒரு பறவை ஜீவாத்மா, அது இதில் பழுக்கக்கூடிய பழமாகிய கர்ம வினைகளை சாப்பிட்டதுனால ஞானம் குன்றி போயிடுது, இன்னொரு பறவை பரமாத்மா, இந்த கர்மா தோஷம் எதுவுமே பாதிக்காமல் இருக்கிறதுனால அவர் புஷ்டியாக இருக்கார். சரீரம் என்னும் விப்பல மரத்திலே ஜீவாத்மா பரமாத்மா என்னும் 2 பறவைகளை தான் உருவப்படுத்தி முண்டகோபனிஷத் சொல்கிறது. அப்போது அவனை எதுவுமே பாதிக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பகவான் இல்லாத இடமே இல்லை, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ங்கிறோம், கூவம் நதிக்குள்ளேயும் நாராயணன் இருக்கான், சென்னையிலே ஓடுகிறதே கூவம் நதி, அதுக்குள்ளேயே நாராயணன் இருக்கான். அதுக்காக கூவத்தில் உள்ள துர்நாற்றம் நாராயணன் மீது ஒட்டுமானா ஒட்டாது. நாம கூவத்துக்குள்ளே போனால் முதல்வன் அர்ஜுன் மாதிரி வெளில வருவோம், ஆனால் நாராயணன் கூவத்துக்குள்ளேயே இருப்பான், ஆனால் தூய்மையாகவே இருப்பான். அதுதான் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் என்றார் திருப்பாணாளி. எந்த மலம்னா தோஷம்னு அர்த்தம், எந்த தோஷமும் பகவானை ஒட்டார். ஏன், நமக்குள்ளேயும் பகவான் இருக்கான், நாம் எத்தனை பாபங்கள் பண்ணுறோம் அது பகவானை ஒட்டுமானா ஒட்டவே ஒட்டார். ஏன்னா இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய மூப்பு வியாதி இதெல்லாம் ஜீவாத்மாவை பாதிக்குமா? பாதிக்காது. இப்போ சரீரத்துக்கு வயசாகிறது, சரீரத்தில் தோல் சுருங்கி போகிறது, அது ஜீவாத்மாவை பாதிக்குமா? ஜீவாத்மா அப்படியே தான் இருக்கும். அதுபோல தான் ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டு உள்ளே இருக்கானே பகவான், ஜீவாத்மாவை பிடிக்கும் கர்ம வினையும் அவனை பாதிக்காது. அதை சிம்பாதிக்காக உணர்த்த தான் நரசிம்மாவதாரத்தில் அந்த ரத்தம் மாம்சம் எல்லாத்தையும் திருமேனியில் பூசிட்டாலும் தான் தூய்மையாக தான் இருப்பேங்கிறத காட்டினான். இதைத்தான் திருமங்கை ஆழ்வார் பாடினார் அகோபிலத்தை பாடும்போது, அங்கன் ஞால மஞ்ச அங்கோர் ஆடறையாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன் இடம்னா. யாரையாவது ரத்தக்கரை படிந்த புனிதன்னு சொல்லுவாடா? இந்த உலகமே அஞ்சும்படி இரண்யகசி போய் கிழித்து கொன்று ரத்தக்கரையோடு இருக்கக்கூடிய புனிதன் நரசிம்மன் அகோபிலத்தில் இருக்கான்னு பாருங்க. ஏன் புனிதன்னு சொல்கிறான்னா, ஆம் அவன் திருமேனியில் ரத்தக்கரை படிந்தாலும் கூட அது அவன் மீது ஒட்டாது, அவன் தூய்மையானவனாக இருப்பான். அதான் அத்தியந்த சுத்தாகிருதே, மிக 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 தூய்மையான வடிவம் கொண்டவனான குருவாயூரப்பா நரசிம்மா தத்தாத்ருங் நிகிலோத்தரம் புனரகோ கஸ்துவா பரோலங்கையே.
உன்னை விஞ்சி நிற்க வேண்டும் என்றால் உன் பக்தனை தவிர யாரா விஞ்சி நிற்க முடியும்? ஏன்னா இரண்யகசிப்பு அதற்கு தான் முயன்றான், நான் கடவுள்னு பகவானை விஞ்சி நிற்கணும்னு பார்த்த முடியல, ஆனா உன் பக்தனால் விஞ்சி நிற்க முடியும். பிரகலாதன் பகவானையே விஞ்சி நின்றான். அதனாலதான் இன்னைக்கு இந்த சரித்திரத்தை உபன்யாசம் பண்ணும்போது நரசிம்மர் சரித்திரம்னு யாரும் உபன்யாசம் பண்றதில்ல, பிரகலாத சரித்திரம்னு உபன்யாசம் பண்றா. அப்போ உன் பக்தனை தவிர வேறு யாரால் உன்னை விஞ்சி நிற்க முடியும்? அப்படிப்பட்ட பிரகலாத பிரியா, பிரகலாதனுக்கு பிரியமானவன் என்ற. ஏன்னா பகவான் அவதரிக்கிறது எதுக்குன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணத்தான். தீய சக்திகளை அழிக்கிறதுன்னா அவர் தன்னுடைய எண்ணத்தால் சங்கல்பத்தால் வைகுண்டத்திலேருந்தே அதை பண்ணிடுவார், அதுக்கு அவர் இறங்கி வந்து பண்ணணுங்கிற தேவையில்லை. நரசிம்மர் அவதாரம் பண்ணார்னா பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணத்தான். இரண்யனை அழிப்பது தான் முக்கிய நோக்கம்னா இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ இரண்யர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு தூண்லேருந்தும் நரசிம்மர் வரணும், வரலையா ஒரு பிரகலாதனை காணும் அதனால் வரல. அப்போ பிரகலாதனுக்காகவே அவதரித்தவனே பிரகலாத பிரியா, பிரகலாதனுக்கு பிரியமானவனே. ஹே மருத்புரபதே, மருத்துன்னு வாயு பகவானுக்கு பேர், மருத்புரபதே வாயுவின் ஊராகிய குருவாயூரிலே எழுந்தொருளி இருக்கும் மருத்புரபதே குருவாயூரப்பா சர்வ ஆமையாத். பட்டத்திரிகள் பாருங்கோ ரொம்ப பொதுநலத்தோடு பிரார்த்தனை வச்சு நிறைவு செஞ்சுட்டார். ஆமயம்னா வியாதின்னு அர்த்தம், பாகினா காப்பாத்துன்னு அர்த்தம். சர்வாமயாத் பாகிமாம், எல்லா வியாதிகள்லேருந்து என்னை காப்பாத்துனார். அவருக்கு ஏற்பட்ட வாத ரோகம் மட்டும் இல்லை, அந்த வாத ரோகம்னா ருமாட்டிசம்னு சொல்கிறோம், மூட்டு வலி. அதுன்னு மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்த COVID-19 வரை எல்லா வியாதியிலேருந்து சேர்த்து எங்களை குருவாயூரப்பா நீ தான் காப்பாற்ற வேண்டும். இந்த நரசிம்ம சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்டார்களோ கேட்டவர்கள் அத்தனை பேரையும் அனைத்து விதமான வியாதிகள், இது சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதிகள்லேருந்து ஆரம்பித்து ஆத்மாவை பிடித்த நோயாகிய சம்சாரம் பிறவி பிடி வரை எல்லா நோய்களையும் போக்கக்கூடியது இது பகவானுடைய அனுகிரகம் தான். அவன் தான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் வைத்தியோ நாராயணோ அருகி. அதனால் இந்த பிரகலாத சரித்திரத்தை நாராயணியத்தில் வர்ணித்தபடி யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களை எல்லா வியாதியிலிருந்தும் குருவாயூரப்பன் காத்தருள்வான் என்று சொல்லி இன்றைய நரசிம்மாவதார வைபவத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன்.